श्री कौशिकान्वय सुधां बुधि शीतभानं श्री शुद्धसत्व गुरुवर्य तनूजरत्नं श्री लक्ष्मणार्य वरदार्य पदाब्जभृंगं श्रीमत् सुचक्र वरदार्य महां प्रपद्ये करुणाकर गुरुं तं योगदर्श नमाम्यहं भाष्य भाव प्रदानेन मादृशामपि तारकं नीलातुंग स्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशत शरसिद्धं अध्यापयन्ति स्वचेष्टायां स्रजिनिगणितं व्याबलाकृत्य भुङ्क्ते गोदातस्यै नरकिदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணுதிருப்பாவை பல்பதியம் இம் இசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளே சொல்லு சூடி கொடுத்த சுடர்முடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதியன்ற இம்மாற்றம் நாம் கடவாவண்ணமே நல்கு கஞ்சித் பஜத்யாக கலகால மேகம் கலாப கல்பாவித குந்தலாயாக கடாட்ச கோடாவித காமதேனுகு கரோது கல்யாண பரம்பராம் நகா. எல்லோருக்கும் நமஸ்காரம். திருப்பாவையின் 11வது பாசுரம். கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று சிரிச்செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முற்றம் புகுந்து முகிர்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்குறங்கும் பொருளேலோ எப்பாவாய் என்பது பாசுரம். இப்போ 4 டைமென்ஷன்ல முதல் டைமென்ஷன் பத உரை. இந்த பாசுரத்தில் உள்ள பதங்களின் பொருளை காண்போம். கற்று கரவை கணங்கள். கற்று என்றால் கன்றுன்னு அர்த்தம். இங்க கன்று குட்டி கன்று அதுதான் விகாரம். எதுகை சுவைக்காக மாறுதல் அடைந்து கற்று என்று ஆகியிருக்கிறது. ஏன்னா எல்லா வரிகளிலும் இற்று என்பதுதான் எதுகையாக வந்திருக்கிறது. அதனால கன்று என்பது இங்கே திரிபு விகாரம் அடைந்து கற்று என்று மாறியிருக்கிறது. அப்ப கற்றுனா இளமையான கண்ணுக்குட்டின்னு அர்த்தம். கரவை என்றால் வயசான கரவை மாடுன்னு அர்த்தம். கற்றுக்கரவைனா கண்ணுக்குட்டி போல இளமையாகவே இருக்கக்கூடிய கரவை மாடு கற்றுக்கரவை. கணங்கள்னா கூட்டங்கள். கற்றுக்கரவை கணங்கள் பலனா கன்றுக்குட்டி போல் இளமையாக இருக்கக்கூடிய கரவை மாடுகளின் பல கூட்டங்கள். அப்படிப்பட்ட கணங்கள் பல அந்த கூட்டங்களை எல்லாம் கறந்து இந்த பெண்ணை எழுப்புகிறாளே தன்னுடைய 6வது தோழியை இந்த பாட்டில் ஆண்டாள் எழுப்புகிறார். அந்த பெண்ணின் தந்தை என்ன பண்றாராம், கறவை கணங்கள் பல கறந்து அத்தனை மாடுகளையும் தனி ஒருவனாக தானே பால் கறந்து விடுகிறார். மேலும் இந்த பெண்ணின் தந்தை எப்படிப்பட்டவர்னா செற்றார் திரளழிய சென்று செறிச்செய்யும். செற்றார் என்றால் எதிரிகள், திரள் என்றால் அவர்களுடைய மிடுக்கு வலிமை. செற்றார் திரள் அழிய எதிரிகளுடைய அந்த மிடுக்கும் வலிமையும் அழியும்படி சென்று அவர்களுடைய இருப்பிடத்துக்கே போய் செறிச்செய்யும்னா போர் புரியும்னு அர்த்தம். போர் புரிந்து அவர்களை வெல்லக்கூடியவர். அப்போ எதிரிகள் போர் புரிய வருபவர்கள் அவர்களின் வலிமையை அடக்கும் விதமாக அவர்களின் இருப்பிடத்துக்கே போய் போர் புரியக்கூடிய ஆற்றல் மிக்கவர். குற்றம் ஒன்று இல்லாத ஒரு தோஷம் ஒரு குற்றம் சொல்ல முடியாதபடி தூயவராக இருக்கக்கூடிய ஒரு குற்றம் இல்லாத குற்றம் ஒன்று இல்லாத கோவலர். வடமொழியிலே கோபாலன் என்றால் பசுவை பராமரிப்பவர். அர்த்தம் கோ என்றால் பசு, பாலனம் பண்ணுபவர், அதை பராமரிப்பவருக்கு கோபாலன் என்று பெயர். அந்த கோபாலன் என்பது தமிழில் வருகும்போது கோவலன் என்று ஆகிறது. அதுதான் சிலப்பதிகாரத்தின் கதாநாயகன் பேரும். கோபாலன் என்பதன் வார்த்தை அந்த தமிழாக்கம் தான் கோவலன். அதனால தான் ஆழ்வார்கள் குழந்தை 6வது ஆழ்வான பாடும்போது குழந்தையன் கோவலன் குழந்தை மேய கோவலா என்று பெருமாளையே கோவலன்னு பாடியிருக்கிறார்கள். பெருமாள் கோவலனானா கோபாலன் என்பது வடமொழி வார்த்தை, அதன் தமிழாக்கம் கோவலன். பொருள் பசுவை பராமரிப்பவர். குற்றம் ஒன்றில்லாத கோவலர், ஒரு தோஷம் சொல்ல முடியாத அப்படிப்பட்ட ஆயர் கோனார். கோவலர்த்தம் அவர் பெற்றெடுத்த பொற்கொடியே தங்கக்கொடி போன்ற பெண்ணை குலம் விளக்கச் செய்யும் தங்கக்கொடி போன்ற பெண்ணை பொற்கொடியே புற்றரவு அல்குல். இதுவரை அவள் தந்தையின் பெருமையை சொன்னாள் ஆண்டாள், இப்ப இந்த பெண்ணோட பெருமையை சொல்றாள். புற்றரவு அல்குல். இந்த பெண் எப்படி இருக்காளா, புற்று அரவு, அரவுனா பாம்பு, புற்று அரவுனா புற்றில் உள்ள பாம்பு. அந்த புற்றில் உள்ள பாம்பின் படம் எப்படி இருக்குமோ அந்த பாம்பின் படம் போன்ற அல்குல்னா பின்பகுதின்னு அர்த்தம். பாம்பின் படம் போன்ற அகன்ற மென்மையான அழகான பின்பகுதி உடையவள் புற்றரவு அல்குல். இதையும் ஓமையாக சொல்ல வேண்டும்னா காரணம் இருக்கு. அது 2வது டைமென்ஷன்ல சொல்றேன்.
உற்றரவு அல்குள். புனமயிலே, புனம் என்றால் காடுன்னு அர்த்தம். புனமயிலேனா காட்டில் உலாவக்கூடிய மயில் போன்ற சாயல் கொண்டவடேன்னு அர்த்தம். போதராயினா வாராயின்னு அர்த்தம். போதராயினா போயிடுன்னு அர்த்தம் இல்லை, போதராயினா இங்கே வாராயின்னு அர்த்தம். அதனால புற்றில் உள்ள பாம்பின் படம் போன்ற பின்பகுதியும் காட்டில் உலாவும் மயில் போன்ற சாயலும் கொண்ட பெண்ணே போதராய் இங்கே வாராய். மேலே அந்த பெண் வந்ததாக தெரியல, அதனால அவளுடைய வீட்டு முற்றத்துக்கே போய் அவளை எழுப்புகிறார்கள். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து. சுற்றத்தார் என்றால் உறவினர்கள், தோழி என்றால் நண்பர்கள். சுற்றத்து தோழிமார்னா உன்னுடைய உறவினர்களும் நண்பர்களும் எல்லாரும் வந்து, அத்தனை பேரும் மொத்தமாக வந்து நின் முற்றம் புகுந்து. உன் வீட்டு முற்றம், அந்த காலத்திலலாம் வீட்டில் நடுவில் இருக்கும். நம்முடைய சன்னதி இந்த பிராகாரத்துக்கு கூட தூணிலா முற்றம் என்றுதான் திருநாமம். அப்படி அந்த வீட்டில் உள்ள அந்த முற்றம், அந்த முற்றம் என்னும் பகுதிக்கே உன்னுடைய தோழிகளும் நண்பர்களும் எல்லோரும் உன்னை எழுப்புவதற்காக உறவினர் தோழி எல்லாரும் வந்துவிட்டோம். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து, உன் முற்றத்துக்குள்ளேயே புகுந்து நுழைந்து. முகில் வண்ணன் பேர்பாட, முகில் என்றால் மேகம், முகில் வண்ணன் கார்மேகம் போன்ற வண்ணம் படைத்த கண்ணபிரான் அவனுடைய பேர்பாட. திவ்யமான திருநாமங்களை நாங்கள் பாட சிற்றாதே பேசாதே. என்ன பண்ற சிற்றாதே, சிற்றுதல்னா அசைதல். அர்த்தம் எழுந்துக்கும் போது உடம்பை சற்றே அசைத்துக் கொள்வார்கள் அல்லவா, அந்த அசைவுக்கு சிற்றுதல் பேர். சிற்றாதே, அசையக்கூட மாட்டேங்கிற. பேசாதே, வாய்ந்திறந்தும் பேச மாட்டேங்கிற. மற்ற பெண்கள்லாம் ஏதாவது உள்ளது பதிலாவது சொன்னார்கள், நீ வாயும் பேசல, பேசாதே. செல்வ பெண்டாட்டி, நீ எப்படிப்பட்டவள், செல்வந்தன் வீட்டு சீமாட்டி. செல்வ பெண்டாட்டி, செல்வந்தன் வீட்டு பெண்ணே, பெரிய இடத்து பெண்ணே, நீ எற்றுக்கு உறங்கும் பொருள் ஏனோ எம்பாவாய். நீ உறங்கும் பொருள் எற்றுக்குன்னு புரிஞ்சுக்கணும். நீ உறங்கும் பொருள் எற்றுக்குன்னா நீ என்ன காரணத்துக்காக உறங்குகிறாய். இத்தனை பேர் வந்து உன்னை அழைக்கிறோம், ஒன்புணர்க்கணும், கண்ணனை சேவிக்கவான் கூப்பிடுறோம், எதற்காக நீ உறங்குகிறாய். நீ உறங்கும் பொருள், நீ உறங்குவதற்கான காரணம் எற்றுக்கு என்னதான் காரணம், எதை உத்தேசித்து நீ உறங்குகிறாய் என்று கேட்டு ஆறாவது தோழியை ஆண்டாள் எழுப்புவதாக இந்த பாசுரத்தின் முதல் டைமென்ஷன். இப்போ பாசுரத்தினுடைய இரண்டாவது டைமென்ஷனுக்கு போவோம். இன்று நாம் வெற்றிகரமாக ஆண்டாள் அமுதன் அருளால் திருப்பாவையின் மூன்றாவது காட்சிக்குள்ளே நுழைகிறோம். முதல் காட்சி, முதல் ஐந்து பாசுரங்கள் நோன்புக்கு முந்தைய நாள் மாலை தலைவி தோழிகளை அழைத்து நோன்பை பற்றிய ஒரு அறிமுக கூட்டம் நடத்தினாள். இரண்டாவது காட்சி ஆறாவது பாசுரத்திலிருந்து பத்தாவது பாசுரம் வரை நோன்பு தொடங்கும் நாள் அன்று தலைவி எழுந்து வராத ஒரு ஐந்து தோழிகளை எழுப்பி நோன்பு நோக்க அழைத்துச் செல்கிறாள். தலைவியும் வந்திருக்கும் மற்ற தோழிகளும் இணைந்து ஒரு ஐந்து பேரை எழுப்புகிறார்கள். ஆறாவது பாட்டிலிருந்து பத்தாம் பாட்டு வரை அது இரண்டாவது காட்சி. இப்போ மூன்றாவது காட்சி இருக்கே, இது ரொம்ப சிறப்பான ஒரு காட்சி. ப்ரீ இன்டர்வல் பிளாக் இது. ஏன்னா பதினஞ்சாவது பாசுரத்தோட இன்டர்வல் விட போகிறா ஆண்டாள். ப்ரீ இன்டர்வல் பிளாக்னா எப்போதுமே ஒரு பேங்க் இருக்கும் அந்த இடத்துல. அந்த மாதிரி இந்த மூன்றாவது காட்சியை ரொம்ப சிறப்பான காட்சியாக பதினொன்றாம் பாசுரத்துலேருந்து பதினைந்தாம் பாசுரம் வரை ஐந்து பாசுரங்கள் மூன்றாவது காட்சியை அற்புதமாக அமைச்சிருக்கா. இந்த காட்சிக்கு அப்படி என்ன சிறப்புனா, நம்ம ஐம்புலன்களையும் தட்டி எழுப்பி பெருமாளை சேவிக்க வாங்குவோம்னு அழைச்சிட்டு போகிறா ஆண்டாள். அதனால இங்கே வெறும் ஐந்து தோழிகளை எழுப்பவில்லை ஆண்டாள். இந்த ஐந்து பாசுரங்கள் பதினோராவது பாசுரத்திலேருந்து பதினைந்தாம் பாசுரம் வரை நம்ம ஐம்புலன்களை ஐந்து தோழிகளாக உருவகப்படுத்தி எழுப்புறாள். அதனால தான் இந்த ரெண்டாவது காட்சியிலேருந்து பிரித்து மூணாவது காட்சியும் தனியாக சொல்கிறோம். ஏன்னா உங்களுக்கே தோணலாம், ஆறாம் பாட்டிலேருந்து பதினஞ்சாம் பாட்டு வரைக்கும் தோழிகளை தானே எழுப்புறாள். டோட்டலாக பத்து பாட்டு ஒரே காட்சின்னு வச்சுடலாமே, என்ன இல்லை, ஆறுலேருந்து பத்து வரைக்கும் தோழிகளை எழுப்பினா, பதினொன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் நம்ம புலன்களை எழுப்ப போகிறோம். ஏன்னா நம்மளுடைய ஐம்புலன்கள் இருக்கே, மெய், வாய், கண், மூக்கு, செவி, இதெல்லாம் தூங்கிட்டு இருக்குது. இது கொஞ்சம் முடிச்சுட்டா தான் நாம் ஜீவாத்மா போய் பெருமாளை சேவிக்க முடியும். ஆனால் இந்த கண்ணுக்கு உறக்கம் என்னென்னா, பெருமை தூங்குறது மட்டும் இல்லை, கண்ட கண்ட உலகிய விஷயங்களை பார்த்துட்டு இருக்க கண்ணு, அது கண்ணுக்கு அறியாமை என்னும் உறக்கம். இந்த கண் பகவானை சேவிக்கிறதுக்காக ஏற்பட்டது. ஆனால் பகவானை சேவிக்காமல் ஆறாவது முதமான அவனுடைய எழிலை பெருகாமல் எத்தையோ பார்க்கறதே, அது கண்ணுக்கு உறக்கம். அடுத்து காது, அது பகவானுடைய நாமத்தையும் பகவானுடைய கதைகளையும் திருப்பாவையும் கேட்கணும். ஆனால் அந்த காது அதையா கேட்கறது, எதையோ கேட்டுருக்கு, அது காதுக்கு உறக்கம். மூக்கு, அவன் திருவடி துளசியை மோந்து பார்க்கணும், அந்த பாக்கியத்துக்காக ஏற்பட்டது நம்முடைய மூக்கு என்பது. ஏன்னா பெருமாளுடைய திருவடிங்கிறது அப்படி வாசனை மிக்க திருவடி, அந்த திருவடியிலேருந்து அந்த துளசியை மோந்து பார்க்கறதுக்கு மேலே அந்த மூக்குக்கு வேறு என்ன பாக்கியம் வேணும். ஆனால் இது வேறு எதையோ மோந்து பார்த்துட்டு இருக்கு, வீட்டில் ரத்த குழம்பு இன்னைக்கு நல்லா வச்சாச்சாலும் அதுதான் மோந்து பார்க்கறது, அது மூக்குக்கு உறக்கம்.
நாக்கு அவன் நாமங்களை பாடவே ஏற்பட்டது நாக்கு, ஆனா வம்பு தான் பேசிட்டு இருக்கு நாக்கு. நம்முடைய சரீரம் மெய், இது எதுக்கு ஓடி ஓடி இறைவனுக்கும் அவன் அடியார்களுக்கும் உழைப்பதற்காக இந்த உடல் என்பது ஏற்பட்டது. ஆனா அதை தவிர மற்றவ எல்லாருக்கும் இது ஒழிச்சிருக்கு. அப்போ இந்த மெய் வாய் கண் மூக்கு செவிங்கிற ஐப்புலர்களும் இந்த உலகத்துல அறியாமையிலே உறங்கிக் கொண்டு அல்பமான விஷயங்களில் ஈடுபட்டுட்டு ஏதோ டிஃபன் சாப்பிட்டு டீ குடிச்சு டிவி பார்த்துட்டா இதுதான் வாழ்க்கை என்ற எண்ணத்துல இந்த ஐம்புலர்களும் இருக்கின்றன. இந்த 11 பாட்டுல இருந்து 15 பாட்டு வரை ஆண்டாள் என்ன பண்றாங்கன்னா, அறியாமையில தூங்கிட்டு இருக்க புலன்களை தான் கட்டி எழுப்புறா. ஏன் கண்ணே, நீ பகவான சேவிக்க ஏற்பட்டவன், கண்ட கண்ட விஷயத்தை பார்க்கிற கண்ணே எழுதுவா பகவான சேவின்னு எழுப்புறா. மூக்கே, நீ அவனுடைய திருவடி துளசி மோந்து பார்ப்பதற்காக ஏற்பட்டவன், நீ அதை விட்டுட்டு வேற எதையோ மோந்து பார்க்கறியா எழுதுவா. காதே, பகவானுடைய நாமத்தை கேட்கவா. நாவே, அவன் நாமங்களை பாடவா. சரீரமே, அவனுக்கு தொண்டு செய்யவான்னு ஐம்புலன்களையும் 5 தோழிகளா உருவகப்படுத்தி ஆண்டாள் தட்டி எழுப்புகிறாள். அப்ப 11-15 வரை 5 தோழிகளை எழுப்பல, 5 புலன்களின் உருவகமான 5 தோழிகளை எழுப்புறா. எதை வச்சு அப்படி சொல்றேன், இட்டத்துக்கு நீ அர்த்தம் சொன்னா நாங்க கேட்டுடுவோமா? 11 பாட்டிலேருந்து 15 பாசுரம் வரை பாருங்கள், ஒவ்வொரு பாசுரத்திலும் அந்த பெண்ணை பற்றி குறிப்பிடும் போது ஒரு புலனின் குறிப்பு வரும். இப்ப 11 பாசுரத்துல புற்றரவு அல்குள்னு சொன்னா இல்லையா, புற்றில் உள்ள பாம்பு போல பின்பகுதி, அந்த படத்தை போல பின்பகுதி கொண்டவள். அறவும் பாம்புன்னதும் என்ன புலன் நினைவு வரும், செவி, பாம்பு செவி. அதனால 11 பாசுரத்தில் செவி காதை எழுப்புறா, காதை எழுப்புறதுக்கு அடையாளமா தான் பாம்பு வேற அறவுன்னு சொன்னான். 12 பாசுரத்துல நற்செல்வன் தங்காயின் அந்த பெண்ணை அனுப்புறார், தங்கையே என்று அவளை அழைக்கிறார். தங்கைனா பெண்ணின் முழு உடலை குறிக்கிறது, அதனால அது மொத்த சரீரம் மெய்யை குறிக்கிறது. அடுத்த 13 பாசுரத்துல போதரி கண்ணினாய் என்று கண்ணை குறிப்பிடுகிறாள். 14 பாசுரத்துல நாவுடையாய் என்று நாக்கை குறிப்பிடுகிறாள். 15 பாசுரத்துல என்ன போல, 11 அறவம் பாம்பு அதனால செவின்னு சொல்லிட்டோம், 12 தங்காயின் ஒரு தங்கை ஒரு பெண்ணின் உடலை குறிப்பிடுகிறாள், 13 கோதரை கண்ணினாய் கண்ணை சொல்லிட்டா, 14 நாவுடைய நாக்க சொல்லிட்டா, மிச்சம் என்ன, மூக்கு. அதனாலதான் எல்லை இடம் கிளி என்ன 15 பாட்டு, கிளி என்ற உடல் கிளி மூக்கு நினைவு கூறும். அதனால அறவு பாம்பு செவி 11, தங்கை முழு உடல் 12, கோதரை கண்ணினாய் 13 கண்ணு, நாவுடையாய் 14 நாக்கு, 15 இளங்கிளியே கிளி மூக்கு. இப்படி 5 புலன்களையும் 5 பெண்களா உருவகப்படுத்தி இந்த அறியாமை சம்சாரத்தில் நீங்கள் உழன்றது உறங்கியது தூங்கினது எல்லாம் போதும் வாருங்கள், பகவானை அனுபவிப்போம் என்று. ஏன்னா இந்த புலன்கள்லாம் அவனை அனுபவிக்க ஏற்பட்டவை தானே. முகுந்த மாலை ஸ்லோகம், ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிபும் சேதோபஜ ஸ்ரீதரம் பாணிர்துவந்த சமர்ச்சய அச்சுத கதா ஸ்ரோத்ரத்வயத்வம் ஷுணு கிருஷ்ணம் லோகய லோச்சன துவய ஹரே தச்சாங்கிரி யுக்மாளயம் ஜிக்ரகிராண முகுந்த பாத துளசீம் மூர்தன் நமாதோக்ஷஜம். நம் தலை அவன் திருவடியை வணங்க ஏற்பட்டது, கண் அவன் திருமேனியை தரிசிக்க ஏற்பட்டது, காது அவன் புகழை கேட்க ஏற்பட்டது, மூக்கு அவன் திருவடி துளசியை மோந்து பார்க்க ஏற்பட்டது, நாக்கு அவன் நாமங்களை பாட ஏற்பட்டது, கரங்கள் அவனை தூமல தூவி தொழுவதற்காக ஏற்பட்டது, கால்கள் அவன் கோவிலை நோக்கி நடப்பதற்காக ஏற்பட்டது, இந்த மேனி அவனுக்கும் அவன் அடியார்களுக்கும் தொண்டு செய்வதற்கு ஏற்பட்டது என்பதை இந்த 5 பாசுரங்களால் நினைவூட்டுகிறாள். அப்படி ஒரு பேங்கோட ப்ரீ இன்டர்வல் பேங்க் என்னும் வழியாக இந்த 3வது காட்சியை ஆண்டாள் அமைத்திருக்கிறாள். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த 3வது காட்சியின் முதல் பாசுரம் திருப்பாவையின் 11வது பாசுரம் கற்றுக்கரவை, அதைத்தான் நாம் அனுபவிக்க உள்ளோம். இந்த பாசுரத்தில் எழுப்பப்படும் பெண் எப்படிப்பட்டவள்னா, இவ ஆயர்பாடியில பெரிய இடத்து பெண், செல்வந்தர் வீட்டு சீமாட்டி. அது மட்டும் இல்ல, கண்ணனுக்கு எல்லா வகையிலும் ஏற்ற ஜோடியா இருக்கணும். இவளுடைய தந்தையான அந்த ஆயர் இருக்காரு நந்தகோபர், கண்ணனுடைய தந்தையான நந்தகோபர்கிட்ட எவ்வளவு கால்நடை செல்வம் இருக்கோ அதற்கு சரிசமமா சரிநிகரான கால்நடை செல்வம் இவளோட தந்தைகிட்ட இருக்கு. அப்போது ஒரு குலமாகட்டும் செல்வமாகட்டும் குணங்களாகட்டும் பண்பு எல்லாத்திலையுமே இந்த பெண் பெரிய எடுத்த பெண் கண்ணனுக்கு ஏற்ற ஜோடியாக இருக்கா. அதனால இந்த பெண் என்ன சொல்கிறாள்னா, நான் எல்லா வகையிலையும் கண்ணனுக்கு நிகரானவள் தானே, அப்புறம் எதுக்கு கண்ணனை குறித்து நான் நோன்பு நோக்கணும், வேணும்னா என்னை குறித்து கண்ணன் நோன்பு நோட்டு கல்யாணம் பண்ணிக்கட்டும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் தூங்கிட்டு இருக்காளோ. இப்போ ஆண்டாளும் தோழிகளும் 499,995 பேர் ஒன்று கூடியிருக்கா. அத்தனை பேரும் வீட்டு வாசலுக்கு வந்து பகவானை குறித்து நாம நோன்பு நோக்குறது தாண்டி முறை, அப்படியெல்லாம் உன்னை குறித்து கண்ணன் வரணும்ட்டு அவன் நோன்பு நோக்கானான்ட்டு உட்காந்துருக்காத,
வந்து பகவானை சேவிக்கவா என்று அந்த பெண்ணை ஆண்டாளும் தோழிகளும் எழுப்புகிறார்கள். வெளியிலேருந்து எழுப்பிய போது அந்த பெண் வரவில்லைன்னு தெரியுது. அதனால தான் கேட் கிராஷ் பண்ணிட்டு உள்ளே போய் முற்றத்துக்கே போய் உள்ளே பள்ளி அறையில் பள்ளி கொண்டிருக்கும் இந்த பெண்ணை அந்த பள்ளி அறையின் ஜன்னல் வாயிலாக முற்றத்தில் இருந்தபடி இவர்கள் எழுப்பி இந்த பாசுரத்தை அருளுகிறார்கள். அதனால் அப்படியே உங்கள் மனக்கண்ணை திறந்து கொள்ளுங்கள். பெரிய இடத்து பெண் வீட்டிலே பள்ளி அறையிலே பள்ளி கொண்டிருக்கிறார்கள். முதல்ல வாசல்லேருந்து ஆண்டாள் தோழிகள் எழுப்புறார். எழுந்து காத்தனால மேலே முற்றத்துக்கும் போய் எழுப்ப போகிறார்கள். மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள். பாசுரத்தின் இரண்டாவது டைமென்ஷன், கற்றைக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று செறி செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலரகம் பொற்கொடியே புற்றரவல் புல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நிம்முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப்பெட்டாக்கி நீ ஏற்றுக்குறங்கும் பொருளேதோ எம்பாவாய். இந்த பாட்டோட ரெண்டாவது டைமென்ஷன் சரியா அரை மணி நேரத்தில் பூர்த்தி பண்ணிடுவோம். அப்படியே பரவாயில்லையாப்பா, ஆறு மணிக்கு உபன்யாசம் பூர்த்தி ஆயிடுமா? இல்லை, இன்னைக்கு எந்த ஆழ்வார்? இன்னைக்கு நம்ம ஆழ்வார். அதனால அவர் சுவாபதேசம் இன்னைக்கு அவ்வளோ இருக்கு. இப்போ பாசுரத்தினுடைய ரெண்டாவது டைமென்ஷன், இந்த பெண்ணை எழுப்புகிறார்கள். இப்போ ஆண்டாள் ரொம்ப சைக்காலஜி தெரிஞ்சு ஒரு விஷயம் டீல் பண்ணுறாள். இதுவரை ஒவ்வொரு பெண்களையும் எழுப்பும்போது அவர்கள்லாம் ஏதோ ஒரு அடையாளம் சொன்னாலும் மறுத்து மறுத்து பேசினார்கள். இப்போ ஆண்டாள் ஒரு புதிய யுக்தியை கையாளுகிறாள். ஒவ்வொரு பெண்ணுக்கும் முதல் கதாநாயகன் யாருன்னா அவருடைய தந்தை தான், ஃபர்ஸ்ட் ஹீரோ. ஒவ்வொரு பெண்ணும் பார்த்தா முதல் ஹீரோ யாருன்னா அவரோட தந்தை. அதனால அந்த பெண் அந்த பெண்ணுக்கு பார்வைக்கு அவருடைய தந்தை எப்போதுமே ஒரு ஹீரோவாக தான் தெரிவார். அதனாலதான் அண்ணாத்தையில கூட ஒரு வில்லனை அடிக்கும்போது உன் மகள் இருந்தாப்புல வரா, அவளுக்கு நேரம் நான் அடிக்க மாட்டேன், அவள் உன்னை சூப்பர் ஹீரோ நம்பறேன், அவளுக்கு நேரம் நான் அடிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அதனால எப்போதுமே ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய தந்தை என்பவர் ஒரு சூப்பர் ஹீரோ. அதனால ஆண்டாள் என்ன பண்ணா, இதெல்லாம் ஆண்டாள் எனக்கு சொல்லி கொடுத்தது. என்ன பண்ணா, இந்த பெண்ணை எழுப்புவதற்கு முன்னாடி எட்டு வரி பாசுரம் இல்லையா, முதல் ரெண்டரை வரிகள் இந்த பெண்ணின் தந்தையை பத்தி சொல்றாங்க. உன் தந்தை அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு இவள் தந்தையான அந்த ஆயர் கோணாருடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி அப்பேற்பட்டவருடைய பெண்ணே. அப்போ தன்னுடைய ஃபர்ஸ்ட் ஹீரோவான தந்தையே இவா கொண்டாடிட்டான்னா அந்த பெண் எழுந்து வருவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்கிறதுனால முதல் ரெண்டரை வரிகள் பாசுரத்துல இந்த பெண்ணின் தந்தையை சொல்றா. கற்றுக்கரவை கடங்கள் பலகிறது செற்றார் திரளழிய சென்று சரி செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர். அவர் எப்படிப்பட்டவர், அவ்வளவு பசுமாடு எல்லாம் வச்சிருக்கார். கற்று கறவை, கற்று என்றால் கன்றுக்குட்டி, கறவை என்றால் வயசான கறவ மாடு. கற்று கறவைனா ஒருத்தர் கேட்டார், நல்ல கல்வி கற்ற கறவையா அப்படின்னார். அந்த கற்று இல்லை, இது கன்று போலவே இளமையாக இருக்கக்கூடிய கறவை மாடு. கறவை மாடுதான் வயசான மாடு, ஆனா அது கண்ணுகூட்டி மாதிரி இளமையாவே இருக்கும். ஆயர்பாடியோட மாடுகள்லாம் பார்த்தா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வயசு அப்படியே ரிவர்ஸ்ல வரலாம். இப்போ நமக்கு அப்படி இருந்தால் எவ்வளோ நாளாக இருக்கும், 50 வயசு வரைக்கும் அசெண்டிங் ஆர்டரில் மேலே போகும். 50 ஆனதுக்கு அப்புறம் 49, 48, 47 அந்த மாதிரி வயசு வந்தால் நல்லா இருக்குமே. ஆயர்பாடியில் மாடெல்லாம் அப்படி இருக்கும். அதான் கற்று கறவை, கன்றுக்குட்டி போல நாளுக்கு நாள் மேலும் இளமையாகி கொண்டே இருக்கக்கூடிய கறவை, அதுதான் கற்று கறவை. கறவை மாடுனா வயசான மாடு தான், ஆனால் அது கன்றுக்குட்டி போல இளமையாகவே எப்போதும் இருக்கு. அதனால வயசெல்லாம் அதுக்கு டிசெண்டிங் ஆர்டரில் போயிட்டு இருக்கு. பரவாயில்லையே, அந்த மாதிரி யாருக்கு ஏதாவது வழி உண்டா? ஆமாம், அதுக்கு ஒரு டானிக் இருக்கு. அந்த டானிக் சாப்பிட்டா வயசு ரிவர்ஸில் போயிட்டே இருக்கும். ஒரு 50 வயசுலையோ 60 வயசுலையோ எப்போ டானிக் சாப்பிட்றோமோ சாப்பிட்ட நாள்லேருந்து தொடங்கி வயசு 59, 58, 57 இறங்கி வந்துடுவோம். அது என்ன டானிக்கு? இதம் சரீரம் பரிணாம பேசலம் பதத்தியவசியம் ஸ்லதசந்தி ஜர்ஜனம் கிமௌஷதை கிஷசி மூட துர்மதே நிராமயம் கிருஷ்ண ரசாயனம் பிவ. கிருஷ்ணன் தான் அந்த டானிக், கண்ணனுடைய வடிவழிவு தான் டானிக். அதை பருகிக் கொண்டே இருந்தால் நாளுக்கு நாள் நாமும் இளமை இனிமேல் போகாது, முதுமை நமக்கு வராது, எப்போதும் இளமையோட இருக்கலாம். அடியன் சொல்லல, அழ்வார் பாசுரம், மூப்புன்னை சிந்திப்பார்க்கில்லை திருமாலே. யார் நாராயணனை தியானிச்சுட்டு இருக்காளோ அவளுக்கு இந்த மூப்பு முதுமை இதெல்லாம் வரவே வராது, எப்போதும் இளைஞர்களாகத்தான் இருப்பார்கள். அதனால ஒரு பெரிய பக்தர் ஒரு முறை அவரை சந்திக்கிற பாக்கியாடி எனக்கு கிடைச்சிது. அவருக்கு 82 வயசு. அவரை சந்தித்து பேசிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், என் வயசு எவ்வளோ தெரியுமான்னு கேட்டார். தெரியல, 80க்கு மேலே இருக்கும் போல கேட்டேன். 82 இயர்ஸ் யங் அப்படின்னார். எல்லாரும் இத்தனை இயர்ஸ் ஓல்டுன்னு தான் சொல்லுவோம். அவர் சொன்னார் 82 இயர்ஸ் யங் அப்படின்னார்.
கிருஷ்ண பகவானை தியானிச்சுட்டு இருந்தா எப்போதும் இளமையாகவே இருப்பார்கள். இந்த கன்றுக்குட்டியோ அந்த கறவை மாடுகளோ எல்லாம் எப்போதும் கண்ணனுடைய வடிவழகையே பார்த்து கொண்டிருக்கின்றன. கண்ணனுடைய அந்த திருமேனி குணங்கள் எல்லாத்தையும் அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றன. அதனால அதெல்லாம் வயசே ஆகல, மூப்புண்ணை சிந்திப்பார்க்கில்லை திருமாலே. கறவை மாடு வயசான மாடாக ஆனபோதும் கூட வயசே ஆகாத மாதிரி கன்றுக்குட்டி போல இளமையாக இருக்கின்றன. அப்படியா, பகவானை பார்த்தா இளமையாயிடலாமா? இதுக்கு சான்று யாருன்னா தசரதன். பகவானை பார்த்து கொண்டிருந்தால் இளமையாகவே இருக்கலாம்ங்கிறதுக்கு தசரதன் தான் சான்றான். தசரதன் 60,000 வருடங்கள் வாழ்ந்தார். அப்போ அவருக்கு பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், ஆர்த்ரைட்டிஸ் எத்தனை வியாதி வந்துருக்கணும். 60 வயசுக்குள்ளேயே நமக்கு 60 வியாதிக்கு மேலே வருது. 60,000 வருஷம் ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்கார் தசரதன். அப்போ எத்தனை வியாதி வந்துருக்கணும் அவருக்கு? வந்ததுன்னா வந்தது, ராமன் அவதாரம் பண்ணதும் எல்லா வியாதியும் போய் இளமையாட்டான் தசரதன். ஏன் இளமையானார்னா, தசரதன் ஒரு வேலை பண்ணுவாராம், அவருக்கு நெருங்கிய மந்திரி சுமந்திரன், சுமந்திரனை கூப்பிட்டு இந்த ராமன் அழிச்சுன்னு வாங்குவார். சுமந்திரன் போய் ராமன் அழிச்சுன்னு வருவார். பாவம் ராமன் ஏதோ தந்தை கூப்பிட்டுருக்காரு. அரண்மனைக்கு ராமபிரான் வருவான். ராமன் நடந்து வரும்போது அந்த முன்னழகை நன்னா அப்படியே பார்த்துட்டே இருப்பாராம் தசரதன். ராமன் வந்து தந்தையை கூப்பிட்டிருக்கடா, என்ன விஷயம்னு கேட்பான் பணியோடு. ஏன்னா தந்தை சொல் மிக்க மந்திரமில்லைன்னு எழுந்தருடைய இருப்பவன் ராமன். கை கூப்பிட்டு கேட்பான், தந்தையே கூப்பிட்டிருக்கடா, என்ன விஷயம்? ஒன்றும் விஷயம் இல்லை, சும்மா பார்க்க தான் கூப்பிட்ட போயிட்டு வாங்க. இன்னைக்கு இருக்க பசங்கன்னா, ஏன்பா ஏன் எத்தனை வேலை இருக்குது, இதுக்காக என்னை கூப்பிட்டு தொந்தரவு பண்ணியான்னு கேட்பான். ராமன் சொன்னான், சரி தந்தை அப்படியே திரும்பி போறேன்ட்டு ராமன் போயிடுவான். போகும்போது பின்னழகை பார்ப்பானா தசரதன். கொஞ்சம் தூரம் ராமன் வெளில போனதும், ராமா ராமா வா அப்படின்னு போனான் தசரதன். திரும்பவும் வருமா ராமன், தந்தைக்கு ஒன்றும் விஷயம் இல்லை போயிட்டு வா, சரி திரும்ப போகிறேன், வா போ வா போ வா போகு வா இன்னம் வந்தொரு கால் கண்டு போனு குலசேகர பெருமாள் பாசுரம் தசரதன். வா போகு வா இன்னம் வந்தொரு கால் கண்டு போனு வா போ வா போ வான்னு கூட்டா ராமனுடைய முன்னழுகு, போன்னு சொன்னார் ராமனுடைய பின்னழுகு. மாத்தி மாத்தி இந்த ராமனுடைய அந்த வடிவழக தசரதன் கண்ணார பருகி கொண்டே இருந்தான். அந்த ராமபிரானுடைய அழகை பார்த்து பார்த்து அந்த அழகாகிய டானிக்க கண்ணால் பருகி பருகி தசரதனுக்கு என்னாச்சுன்னா, வால்மீகி சொல்றார், பவாமி திருஷ்டுவாச்ச புனர் யுவா இவ, யுவான் இளைஞன், பவாமி திருஷ்டுவாச்ச புனர் யுவேவ, இளைஞனாக மாறிவிட்டான் தசரதன். 60,000 வயதான தசரதன் ராமனுடைய அழகை பருகியதால் இளைஞனாயிட்டான். 60,000 வயசானவனே இளைஞனாகும்போது இந்த கறவை மாடு கண்டுகுட்டியா மாறுறதுல ஆச்சரியமே இல்லை. ஆக கண்ணனுடைய அழகு என்னும் டானிக்கை பருகி கன்றாகவே இருக்கக்கூடிய கறவை மாடுகள். இதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம், கண்ணனின் பார்வை பட்டதால் இளமையாகிய கறவை மாடுகள். ஏன்னா இது இன்னும் வசதி, நாம பகவானை பார்க்குறோமா இல்லையாங்கிறத விட அவர் நம்மளை பார்க்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சில பேர் திருமலைக்கே ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக போய் மலையப்பன் முன்னாடி நிற்கிறது போய் நிற்பார்கள். அவர்கள் மலையப்பனை பார்த்துருவார், மலையப்பன் அவளை பார்க்கறானான்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பக்தர் 7 மலையும் நடந்தே போவார், 7 அவரால் ஸ்பெஷல் கியூலெல்லாம் போக முடியாது. ஆனால் ஒரு மலையப்பன் முன்னாடி 1 செகண்ட் நின்னாரோ இல்லையோ மலையப்பன் அவரை நல்லா கட்டாட்சம் பண்ணுவோம். நாம பெருமாளை பார்க்குறோமா இல்லையாங்கிறத விட அவன் நம்மளை பார்க்கிறானா இல்லையாங்கிறது தான் முக்கியம். அப்போது இந்த கறவை மாடுகள் அது கண்ணனை பார்த்துதோ இல்லையோ, கண்ணன் தன்னுடைய 2 திருக்கண்களாலும் நன்றாக இந்த கறவை மாடுகளெல்லாம் கட்டாட்சம் பண்ணான். அவன் அருள் கிடைத்தா லோகத்துல எதுதான் கிடைக்காது. அதனால இளமையும் கிடைத்து கற்றுபோல் கறவைகள் ஆகிவிட்டன. அப்படிப்பட்ட கற்று கறவை கணங்கள் பல, இப்படிப்பட்ட கறவைகளின் கணங்கள் பலனா பல கூட்டங்கள், அப்படி பல கூட்டங்களை இந்த பெண்ணின் தந்தையான தாயர் வச்சிருக்காரு. கறவைனா என்ன மாடு? பசுமாடு மட்டும் கிடையாது, கறவைங்கிறதுல பசுமாடும் வரும், எரும மாடும் வரும், ஆடும் வரும். அதனால கறவை கணங்கள்னா இப்படிப்பட்ட கறவைகளின் கூட்டங்கள். பசு கூட்டங்கள்னு பல பல கூட்டங்கள் வச்சிருக்காராம், எருமை கூட்டங்கள்னு பல பல கூட்டங்கள் வச்சிருக்காராம், ஆட்டு கூட்டங்கள்னு பல கூட்டங்கள் வச்சிருக்காராம். கணம்னா கூட்டம்னு அர்த்தம், கணங்கள் பலனா இந்த கூட்டங்களே பல பல இருக்கு. பசுமாடு எத்தனை, ஆடு எத்தனை, எரும மாடு எத்தனைன்னு எண்ண முடியாதுன்னா அது ஒரு புறம். இங்க அப்படி இல்லை, பசுமாட்டின் கூட்டம் எவ்வளவு இருக்கு, ஆட்டின் கூட்டம் எவ்வளவு இருக்கு, எருமைகளின் கூட்டம் எவ்வளவு இருக்குன்னே எண்ண முடியாது. இப்போ ஒரு கூட்டம்னா அதுல 100 மாடு இருக்குன்னு வச்சுக்கோமே, மொத்தம் எத்தனை கூட்டம்னே எண்ண முடியாது. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ 1000 மூட்டை நெல்லுன்னு சொல்றோம், 1000 மூட்டை நெல்ல எத்தனை நெல் இருக்குன்னா நெல்லை எண்ண முடியாது. ஆனா மூட்டையாவது எண்ணிடுறோம், 1000 மூட்டைன்னு மூட்டையை எடுக்கிறோம். எத்தனை நெல் மூட்டைன்னே எண்ண முடியாதுன்னு சொன்னா அதுல எவ்வளவு நெல் இருக்கும்?
அந்த மூட்டையே எண்ண முடியாது என்பது போல இந்த ஒவ்வொரு கூட்டத்தையும் எண்ண முடியாது. பசுமாடுனா ஒரு கூட்டத்துல 100 மாடு இருக்கும்னா அந்த கூட்டங்களே எண்ணில் அடங்காம இருக்கு. எருமை மாடு ஒரு கூட்டத்துல 100 மாடு இருக்கும்னா கூட்டங்கள் எவ்வளவுனே எண்ண முடியல. அது போல ஆட்டு கூட்டம் இத்தனையும் வைத்துக் கொண்டிருக்கிறார். அதான் கணங்கள் பலங்கிற அந்த வார்த்தையை ஆண்டாள் போட்டார். இந்த வார்த்தை தான் ராமானுஜருக்கு இன்ஸ்பிரேஷன். ராமானுஜர் அரங்கர் நூலில் சூழ்கின்ற மாலையை சுடி கொடுத்தவள் தொல்லொருளால் வாழ்கின்றவள் ராமானுஜன் என்னும் மாமுனியே. திருப்பாவை ஜீயராஜே என்ன பண்ணார், ராமானுஜர் கத்தியத்ரயம் அருளினார். ஸ்ரீரங்கநாதனை ஸ்தோத்திரம் பண்ணி சரணாகதி பண்றார். அதுல ரங்கநாதனுடைய குணங்களை வர்ணிக்கிறார். சுவாபாவிக அனவதிக அதிசய ஞான பலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜக சௌஷில்ய வாத்சல்ய மார்தவ ஆர்ஜவ சௌகாத சாமிய காருண்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரிய சாதுரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்தியகாம சத்தியசங்கல்ப கிருதித்வ கிருதஜ்ஞதாதி அசங்கேய கல்யாண குண கணௌக மகாரணவம். பெருமாளை சொல்லும் போது கல்யாண குண கணௌக மகாரணவான். மகாரணவம்னா பெருங்கடல். வடமொழியிலே அர்ணவம்னா கடல், மகாரணவம்னா பெருங்கடல். கல்யாண குண மகாரணவம்னாலே பெருமாள் ஒரு குணக்கடலாக இருக்கிறார். அவருடைய குணங்களை எண்ண முடியலன்னு அர்த்தம். ஆனா ராமானுஜர் என்ன வார்த்தை போட்டார், கல்யாண குண கணௌக மகாரணவான். குண கணௌகம்னா கல்யாண குண கூட்டங்கள்னு அர்த்தம். கல்யாண குண கணௌக மகாரணவானா கல்யாண குண கூட்டங்களின் கடல்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், பகவான்கிட்ட உள்ள கல்யாண குணங்களின் கூட்டங்களையே எண்ண முடியாது. அதனாலதான் அந்த குணங்களை வரிசைப்படுத்துகிறார் ராமானுஜர். சுவாபாவிக அவனுக்கே இயற்கையாக இருக்கக்கூடிய அனவதிக எல்லை இல்லாத அதிசய உயர்ந்த உயர்வர உயர்நலம் என்னும்படி உயர்ந்து இருக்கக்கூடிய ஞானம் உள்ளபடி அனைத்தையும் அறியும் தன்மை பலம் உலகத்தையே எண்ணத்தால் தாங்கக்கூடிய வலிமை ஐஸ்வர்யம் எல்லார் மீதும் ஆளுமை செலுத்தக்கூடிய பண்பு ஈஸ்வரனா இருக்கும் பண்புக்கு ஐஸ்வர்யம்னு இந்த இடத்துல பேரு. அப்புறம் வீரியம் மாறாமல் இருக்கக்கூடிய தன்மை சக்தி சேராததை சேர்க்கக்கூடிய ஆற்றல் தேஜகா தன்னுடைய செயலை தானே எடுத்து முடிக்க வல்ல இந்த திறமை ஆற்றல் அதுக்கு இந்த இடத்துல தேஜஸ்னு பேரு. இன்னொருவரின் உதவியை நாடாமல் தானே செய்து கொள்ளக்கூடிய அந்த திறம் சௌஷீல்யம் எளிமையோடு கலந்து பழகக்கூடிய நீர்மை வாத்சல்யம் அடியார்கள்ட்ட 1000 தோஷங்கள் இருந்தாலும் அதை மீறி அனுகூலம் பண்ணக்கூடிய பண்பு மார்தவ மிருதுவாக இருக்கக்கூடிய மென்மையான திருமேனியோடு இருத்தல் ஆர்ஜவம் அடியார்கள்ட்ட என்றைக்குமே நேர்மையா இருப்பான் பகவான். அப்படிப்பட்ட நேர்மை அடியாருக்கு மெய்யனாக இருக்கக்கூடிய தாச சத்தியனாக இருத்தல் அதான் ஆர்ஜவ சௌஹார்த ஒரு நல்ல வெல்விஷராக நம் நலம் விரும்பியாக இருக்கக்கூடிய தன்மை சாமிய எல்லோரையும் சமமாக பார்க்கலாம் இறைவன் முன் எல்லோரும் சமம். அவர் எந்த நாட்டில் பிறந்திருக்கலாம் எந்த மாநிலத்தில் பிறந்திருக்கலாம் எந்த இனத்தில் பிறந்திருக்கலாம் எந்த குலத்தில் பிறந்திருக்கலாம் என்ன மொழி பேசுபவராக இருக்கலாம் ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் ஏழையா இருக்கலாம் பணக்காரராக இருக்கலாம் படித்தவராக இருக்கலாம் படிக்காதவராக இருக்கலாம் இறைவன் முன்னாடி அத்தனை பேரும் சமம். மனிதர்கள் மட்டுமில்லை ஒரு விலங்கா இருக்கலாம் பறவையா இருக்கலாம் ஏன் பாக்டீரியா வைரஸாக கூட இருக்கலாம் படைச்சவன் அவன் தான் அவன் முன்னாடி அத்தனை பேரும் சமம் அதான் சாமிய. காருண்ய கருணையே வழிபடுத்தவனாக கருணை என்னும் குணம் கொண்டிருக்கிறான். மாதுரிய அந்த அமுதத்தை பருகிட்டோம்னா இனிமே வேற எதுவுமே இனிமைன்னு தெரியாது அவ்வளவு இனிமையாக இருக்கும் தன்மைக்கு தான் மாதுரியம் என்று பெயர். அப்படி மதுரமாக இனிமையாக இருக்கிறான். காம்பீரிய ஆழமான பெருமையோடு கடல் எப்படி ஆழமா இருக்கோ அப்படிப்பட்ட ஒரு காம்பீரியத்தோடு அவன் பெருமைக்கு ஆழம் காண முடியாதபடி இருத்தல் அதுக்குதான் காம்பீரியம் என்று பெயர். அடுத்து ஔதாரியம் வள்ளல் தன்மை கொடுத்து கொண்டே இருக்கலாம் எத்தனை கொடுத்தாலும் கொடுத்தோம் என்று எண்ணுவதே இல்லை. சாதுரிய சாதுரியம் மிக்கவனாக அடியார்களை காக்கக்கூடிய அந்த சாதுரியம் கொண்டவனாக அவன் திகழ்கிறான். ஸ்தைரியம் உறுதிப்பாடு ஒருத்தனை காப்பாற்றணும் முடிவு பண்ணிட்டான்னா எத்தனை தடைகள் வந்தாலும் அதை மீறி அவன் காக்க அவனை காக்க வேண்டும்ங்கிறதுல உறுதியோடு இருக்கிறான். தைரிய தீரனாக இருந்து எத்தனை எதிரிகள் வந்தாலும் அவர்களை வீழ்த்த வல்லவன். சௌரிய எதிரிகளிடம் தனி ஒருவனாக போய் அவர்களை தாக்க வல்லவன். பராக்கிரம எத்தனை தடைகள் வந்தாலும் எதிரிகள் வந்தாலும் அவர்களை அழிக்க வல்லவன். அத தைரியம் சௌரியம் பராக்கிரமங்கிறது வரிசையா புரிஞ்சுக்கணும். எதிரிகள் வந்தால் அவர்களை கண்டு அஞ்சாமல் அவர்களை எதிர்க்க போறதுக்கு தைரியம்னு பேரு, போய் அவர்களை எதிர்ப்பதற்கு சௌரியம்னு பேரு, அழிப்பதற்கு பராக்கிரமம் என்று பேர். அப்படி தைரிய சௌரிய பராக்கிரம. அப்புறம் சத்தியகாம
விரும்பத்தக்க இருப்பிடமான வைகுண்டத்திலே எழுந்தருளியிருக்கிறான். சத்திய சங்கல்ப அவன் என்ன திருவுள்ளத்தில் நினைத்தாலும் அது அப்படியே நடக்கும். கிருதித்துவ அடியார்களுக்கு மேலும் மேலும் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருக்கானே ஒழிய போதும்னு நினைப்பதில்லை. கிருதஜதாரி அடியார்கள் தனக்கு ஏதாவது சின்ன உதவி பண்ணாலும் கூட பெருசா பண்ணான்னு நினைச்சு அனுகிரகத்தை பெருசா பண்ணிடுவான். நம்ம ஒண்ணுமே இல்லை, ஒரு மூணு புஷ்பம் சமர்ப்பிச்சிருப்போம், ஆஹ் எனக்காக அவன் கொடுத்தானேன்னு கொடுக்கறத பார்த்தா அதுக்கு பெரிய அனுகிரகமா கொடுத்துட்றான். அதனால இந்த டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட் கேஸுங்கிற வருங்க அதுல முதல்ல மாட்டிக்க வேண்டியவன் நாம தான். ஏன்னா இந்த ப்ரொபோர்ஷனே கிடையாது, நாம பண்ற பக்திக்கும் அவன் பண்ண அனுகிரகத்துக்கும் ப்ரொபோர்ஷனே கிடையாது. அதனால இந்த டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட் வருமானத்துக்கு அதிகமான சொத்துனா நாம தான் சேர்த்துருக்கோம். ஒண்ணுமே ஒண்ணுல பகவானுக்கு பெருசா தூக்கி கொடுக்குறான். இப்படிப்பட்ட கிருதஜதாதி அசங்கேய எண்ணிலடங்காத கல்யாண குண மங்கள குண கணௌக மகாண்டவன் கல்யாண குண கூட்டங்களின் கடலேனர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பகவானுக்கு இத்தனை குணங்கள் வரிசைப்படுத்துறாரு இல்லையா, இந்த குணங்கள் இவ்வளவுதான் நினைச்சிடாதீங்கோ, இந்த குணங்களை எண்ண முடியாது, குணங்களை மட்டும்தான் எண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்கோ, இந்த குணங்களை கூட்டம் கூட்டமா தொகுத்தால் கூட அந்த கூட்டங்களையே எண்ண முடியாது, அவ்வளவு குணம் இருக்கு. அதான் கல்யாண குண கணௌக மகாண்டவன். இந்த கணங்கிற வார்த்தை எங்கே தெரிந்தாருன்னா, கற்றுக்கரவை கணங்கள் பல கரந்துன்னு அண்டாள் காட்டிய வழி. அதனால அந்த கோணார் ஆயர் இருக்காரு, அவர்கிட்ட உள்ள அந்த ஆடாகட்டும் எருமையாகட்டும் பசுவாகட்டும் அதன் கூட்டங்களை கூட எண்ண முடியாது. அத்தனை பசுக்கள் வச்சுட்டு இருக்கா, அத்தனை எருமை வச்சிருக்கா, அத்தனை ஆடு வச்சிருக்கா. கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து இத்தனை இருந்தாலும் தான் தனியால போய் எல்லாத்தையும் பால் கறந்துட்டு வந்துடுறான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கர்மயோகியாக தனக்குன்னு இருக்கக்கூடிய கடமையை சரியாக செய்யும் கர்மயோகியாக இந்த ஆயர் இருக்கிறார். கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து. ஏன் இவரை இங்கே கர்மயோகின்னு ஆண்டாள் காட்டுறாங்க, அதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. நேற்றைய பாசுரத்துல சரணாகதி பத்தி உணர்த்திட்ட ஆண்டாள், நோற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மா நாய், நோற்று பெற வேண்டிய கிருஷ்ணானுபவத்தை சரணாகதி செய்ததாலே நோற்காமலேயே நீ பெற்று விட்டாய் என்று அந்த பெண்ணை பார்த்து சொன்னான். அப்பதுலேருந்து நாம என்ன புரிஞ்சுட்டோம், பகவானே கதின்னு சரணாகதி கொண்டா நிச்சயமா மோட்சம் உண்டு. அப்போ ஒரு கேள்வி, அவனே கதின்னு சரணாகதி கொண்டோம், அதுக்கப்புறம் நமக்குன்னு இறைவன் விதித்த கடமைகளை நாம் செய்யணுமா வேண்டாமா? சரணாகதி பண்ணாதான் இறைவன் மோட்சம் கொடுத்துட போறான். அப்ப நாளையிலேருந்து இப்போ நமக்கு அவரவருடைய அருட்டானப்படி ஒரு வீட்டில் செய்யக்கூடிய பூஜையா இருக்கட்டும், அல்லது ஒரு சந்தியாவந்தனம் உள்ளிட்ட அருட்டானங்களா இருக்கட்டும், ஒரு கோவிலுக்கு போறது, உபன்யாசம் கேட்கறது, நாமசங்கீர்த்தனம் பண்ணுவது, அல்லது பகவானுக்கு கைங்கரியமாக நினைத்து நாம் பண்ணக்கூடிய லௌகிக தொழிலா இருக்கலாம், அதையும் கூட பகவானுக்கு அர்ப்பணித்து அதனால் கிடைக்கக்கூடிய அந்த வருவாயை கொண்டு கைங்கரியங்கள் பண்ணிக்கொண்டு அதுல ஒரு நேர்மையோட நாம ஈடுபட்டா அதுவும் கர்மயோகம் தான். அப்போ இந்த கர்மானுட்டானம் நம்முடைய கடமை, இறைவனுக்கு செய்யக்கூடிய வழிபாடு, இதெல்லாம் சரணாதிக்கு அப்புறம் செய்ய வேண்டாமா? அதான் சரணம்னு காலை விழுந்துட்டாதான் ஒரு மோட்சம் கொடுக்குறேன்னு ஒத்துட்டுருவார், இந்த பிறவியின் முடிவுல மோட்சம் கொடுத்துருவார். அப்ப சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் விட்டுடலாமா? நிச்சயமா விடவே கூடாது, கண்டிப்பா செய்யணும். அது மட்டும் இல்ல, சரணாகதிக்கு முன்னாடி எப்படி செஞ்சோமோ அதை விட இன்னும் ஸ்ரத்தையாகவே பண்ண வேண்டும். எங்க ஆச்சாரியம் என்ன அடிக்கிறது, சமாஷயனம் பண்ணி வைக்கும் போது ஒரே கேள்வி கேட்டார், சந்தியாவந்தனம் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்டார். பண்ணிட்டு இருக்கேன், என்ன இனிமே ஒழுங்கா பண்ணணும்னு அடியேன் பண்றேன். அப்போ நம்ம சரணாகதி பண்ணிட்டோம், பெருமாள் மோட்சம் கொடுத்துருவாரு தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. கொடுத்துருவாருங்கிறதுக்காக இந்த அருட்டானத்தை நம்ம விட்டுடக்கூடாது. முன்பு எப்படி செஞ்சோமோ அதை விட ஸ்ரத்தையாவே செய்யணும். ஆனா ஒரே ஒரு மாறுதல் இருக்கு. என்ன மாறுதல்னா, சரணாகதிக்கு முன்னாடி இந்த கர்மங்களை, அந்த அருட்டானங்களை, ஒரு பூஜையோ நாம சங்கீர்த்தனமோ உபன்யாசம் கேட்கறதோ பாசுரம் சொல்றதோ, சரணாகதிக்கு முன் எந்த எண்ணத்துல பண்ணிருப்போம்னா, இதை பண்ணி மோட்சம் போக போறோம், இன்னைக்கு நாலு ஸ்லோகம் படித்தா நமக்கு மோட்சம் கிடைக்கும், இல்லை இன்னைக்கு நாமசங்கீர்த்தனம் பண்ணால் மோட்சம் கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்தில் பண்ணியிருப்போம் அல்லவா? அந்த எண்ணத்தை மட்டும் மாற்றிக்கணும். ஏன்னா இதனால மோட்சம் இல்லை, நம்ம பகவான் திருவடியில் விழுந்துட்டோம், அவன் நம்ம கருணையால் நமக்கு மோட்சம் கொடுக்க போகிறான். முக்தி அடைவதற்கு இலக்கம் அவன் தான், வழி அவன் தான், அவன் கருணையால் நமக்கு மோட்சம் கொடுக்க போகிறான்னா, அந்த மோட்சமே கொடுக்க போகிற இறைவன் தான். இந்த செயல்களை எல்லாம் நாம் செய்ய வேண்டும், கடமை தவறக்கூடாதுன்னு சாஸ்திரங்களில் விதிச்சிருக்கான். அப்போ அதை நாம் பின்பற்றினால், அந்த கர்மானுட்டானங்களை நாம் பின்பற்றினால் நமக்கு மோட்சம் அளிக்கிறான் இறைவன். அவனுக்கு உகப்பு ஏற்படுகிறதுன்னு உணர்ந்து கொண்டு இறைவனுக்கு மகிழ்ச்சி உகப்பு ஏற்படுத்துவதற்காக இறைவனுக்கு தொண்டாக எண்ணி நம்முடைய கடமைகளை அவசியம் செய்யணும். அப்போ எண்ணத்தை மட்டும் மாற்றிக்கொள்கிறோம். என்ன எண்ணம்னா,
சரணாகதிக்கு முன்னாடி இந்த கடமையை செஞ்சு அது ஒரு சந்தியாவந்தனமோ ஒரு இறை வழிபாடோ இதை பண்ணி மோட்சம் போகிறோம்னு நினச்சிருப்போம். அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டு பகவான் நம்ம கருணையாக நம்ம கொடுக்க போகிறோம், நம்ம கேட்டாலே கொடுத்துட்றோம். அப்படிப்பட்ட பகவான் மகிழ்ச்சி அடைய வேண்டும்ங்கிறதுக்காக கர்மம் கைக்கரியத்திலே புகும் என்றார் பிள்ளையோகாச்சாரியர். அப்படி அவனுடைய கர்மானுஷ்டானங்களை பகவானுக்கு செய்யக்கூடிய கைக்கரியமாக, அதனால்தான் எம்பெருமானார் வழிவந்த ஆச்சாரியர்கள் எல்லோருமே இந்த சங்கல்பம் பண்ணும்போது இரண்டு விதமாக பண்ணுவார்கள். ஒன்று பகவத் பிரீத்தியர்த்தம், பகவானுடைய உகப்புக்காக, அல்லது பகவதாக்கியா பகவத் கைக்கரிய ரூபம், அல்லது பகவானுடைய கைக்கரியமாக. அப்போ இது கொண்டு மோட்சம் இல்லை, மோட்சம் கருணையால் கொடுக்குறான். நாம் அவனுக்கு ஒரு தொண்டு, அவனுக்கு ஒரு உகப்பு ஏற்பட வேண்டும்ங்கிறதுக்காக சரணாகதிக்கு முன்னாடி என்னென்ன பண்ணோமோ அது அத்தனையுமே இன்னும் ஸ்ரத்தையாக அதை செய்ய வேண்டும். அதனால் சரணாகதி பண்ணவன் தனக்குன்னு விதிக்கப்பட்ட கடமைகளையோ அருட்டானங்களையோ அவன் செய்யக்கூடிய வழிபாட்டையோ விட்டுவிடவே கூடாது. அதையும் பகவானுக்கு செய்யக்கூடிய பூஜையாக நினைத்து செய்து வர வேண்டும். நம்ம லௌகிகமாக ஒரு வேலை பார்த்தாலும் அதுலேயும் ஒரு நேர்மை, நேர்மையை பின்பற்றி நாம் பகவானுக்கும் தர்மத்துக்கும் பயந்து அந்த கடமையே. நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் சரி, இது ராமானுஜர் கீதா பாஷ்யத்தில் சொல்கிறார், நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், அந்த தொழிலையும் இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜையாக கருதி அதனால் கிடைக்கக்கூடிய தாழ்ந்த பலன்களை கண் வைக்காம, அதனால் நமக்கு சம்பளம் கொடுக்க போகிறாங்க அது வரும், அதுக்குன்னு வேலை செய்யாமல் அது இறைவனவர்களால் வரப்போகிறது அது லட்சியம்னு கருதாமல், நாம் செய்யக்கூடிய தொழிலே இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜை என்று கருதி அதிலேருந்து எது வந்தால் அதிலும் ஒரு பகுதியை இறைவனின் தொண்டுக்கு ஏற்படுத்தி செய்தால் அந்த தொழிலே இறைவனுக்கு செய்யப்பட்ட பூஜையாகும். அதுவே கர்மயோகம்னு ராமானுஜர் கீதா பாஷ்யத்தில் காட்டியிருக்காரு. அதனால் கடமையை விட்டுடக்கூடாது, அனுஷ்டானத்தை விட்டுடக்கூடாது, சரணாகதிக்கு அப்புறமும் இதை பண்ணணும். அதை காட்டத்தான் 11வது பாட்டில் இந்த 1000 பற்றி குறிப்பிடுறான் ஆண்டாள். 10ஆம் பாட்டில் சரணாகதியை சொல்லிட்டா சொன்னது நமக்கே தோணும், அப்போ ரைட்டுப்பா சரணாகதி பண்ணுவோம், இனிமேல் நாங்கள்லாம் எந்த அனுஷ்டானமும் பண்ணலன்னு சொல்லிடுவோம் அப்படி சொல்லிடாதீங்கிறதுக்காக தான் இந்த பாட்டில் இப்படி செய்பவரும் இருக்கிறார். அதனால் சரணாகதி செய்தாலும் அவசியம் அதற்கப்புறம் நாம் பகவானை சரணடைந்த பின்னும் அனுஷ்டானங்களை விடாமல் ஒரே ஒரு எண்ண மாற்றம், பகவானுடைய தொண்டாக உகப்புக்காக செய்கிறோங்கிற எண்ணத்தோடு, இது கொண்டு மோட்சம் போக போகிறதில்லை, அவன் கருணையால் கொடுப்பான் என்பதை உணர்ந்து கொண்டு அவன் உகப்புக்காக அவனுக்கு செய்யக்கூடிய பூஜையாக எண்ணி செய்யணும். இந்த 1000 அப்படித்தான், அவர் கறவை கணங்கள் பல கறந்தது மாடுகளை தான் கறக்கிறார், ஆனால் அதை எந்த எண்ணத்தில் செய்கிறாராம், பகவானுக்கு செய்யக்கூடிய பூஜையாக நினைச்சு. அவர் 1000 அவர் விதிப்படி அவருடைய கடமை என்பது மாடுகளுக்கு பால் கறந்தார். அப்போ அந்த தொழிலை கூட பகவானுக்கு செய்யக்கூடிய கைக்கரியம், பகவானுக்கு செய்யக்கூடிய பூஜை என்று கருதி, இதில் என்ன செய்யும் தொழிலை தெய்வம்னு ஒன்று சொல்கிறோம் பாருங்க, இது கீதையில் கண்ணபிரான் சொன்ன கர்மயோகம், அப்படி அதையே பகவானுக்கு அர்ப்பணித்து செய் என்று காட்டுகிறார். அந்த வகையில் தனக்குன்னு விதிக்கப்பட்ட அந்த கடமை அதை அவர் பகவானுக்கு அர்ப்பணித்து பகவானுக்கு செய்யக்கூடிய பூஜையாக எண்ணி கற்றுக்கரவை கணங்கள் பல கரந்து. நம்ம பாருங்க, ஒரு சாதாரணமாக உலகில் நடக்கக்கூடிய சம்பவம் போல ஒரு பெண்ணின் அப்பா பால் கறக்கிறார்னு ஆண்டாள் பாடினார், அதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்கள். ஏன் கணங்கள் பலன்னு அத்தனையும் சொல்லணும், இத்தனை பசுமாடு, இத்தனை எருமை மாடு, இத்தனை ஆடை கறந்தார்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அத்தனை இருந்தாலும் அவர் கடமை தவறவில்லை, தன்னுடைய கடமை என்னவோ அதை செய்து விடுகிறார், அதனால் நீங்களும் உங்களுடைய அனுஷ்டானத்தில் இருந்து விலகாதீர்கள் என்பதை அவ்வளோ அற்புதமாக ஆண்டாளுடைய கிரேட்னஸே தான். ஏதோ நாடகம் போல பிரபந்தம் போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும், உள்ளே பார்த்தா அவ்வளோ வேதாந்தம் இருக்கும், அதுதான் ஆண்டாளுடைய கிரேட்னஸ். ஆண்டாளுக்கும் மற்றவாளுக்கும் தான் வித்தியாசம். கண்ணன் கீதை சொன்னான், அதை கீதோபனிஷத்துங்கிறோம், ஆண்டாள் சொன்ன திருப்பாவே கோதோபனிஷத்துங்கிறோம். கீதோபனிஷத்துனா வேதாந்தம் மட்டும் சொல்லுவான், அவர் தந்தை அப்படிதான் சொல்லுவார் கண்ணன், அவர் தாயாராச்சே ஆண்டாள். கோதோபனிஷத்தில் ஒரு குழந்தைக்கு எப்படி ஒரு பாலோட வச்சு எப்படி ஊட்டணுமோ அதுபோல் ஊட்டி ஊட்டி சொல்லி கொடுத்துருக்கா ஆண்டாள். கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து, மேலும் இவர் எப்படிப்பட்டவர்னா இவரோட பக்தியை குறிப்பிடுறார், செற்றார் திரளழிய சென்று செழிச்செய்யும். செற்றார் என்றால் எதிரிகள், திரள்னா அவர்களுடைய மிடுக்கு, அழியன்னா அது அழியும்படி, செற்றார் திரள் அழிய எதிரிகளுடைய மிடுக்கு அழியும்படி, எதிரியே கொண்டுட மாட்டார், அவனுடைய கொழுப்பை தான் அடக்குவார். அப்படி செற்றார் திரள் அழிய சென்று அவருடைய இருப்பிடத்துக்கே போய் போர் புரிந்து வெல்வார். ஏன்னா சில பேர் ஹோம் கிரவுண்டில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அடுத்தவனுடைய ஏரியாவில் போய் சண்டை போடணும், அப்போ அந்த ஏரியாலாம் நமக்கு வராதுப்பா, எங்கள் ஏரியானா எங்கள் ஏரியா உள்ளே வராதுன்னு அடுத்தவனை தடுப்போம், அடுத்தவன் ஏரியாவில் போய் சண்டை போடுறதுனா வராதுப்பாங்க. அப்போ இந்தியன் கிரிக்கெட் டீமே இந்தியாவில் விளையாடினா எல்லா மேட்சும் ஜெயிச்சிருவாங்க. ஃபாரின் சைடில் இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் பெரிய டெஸ்ட் இருக்குது, என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அதனால் அங்கே போனால் கட்டமாக இருக்குது. வள்ளுவரும் சொல்கிறார், இடன் அறிதல் என்று திருக்குறளில் ஒரு அதிகாரமே வைத்தார் வள்ளுவர், நெடுப்புணலுள் வெல்லும் முதலை அடுப்புணலில் நீங்கின் அதனை பிறந்தார்.
இந்த தண்ணிக்குள்ள இருக்க வரைக்கும் முதலைக்கு பலம் ஜாஸ்தி. தண்ணீரை விட்டு வெளியில வந்து விட்டா முதலைய சாதாரண பிராணிகள் கூட வீழ்த்தி விடும். தண்ணீருக்குள்ள இருந்தா முதலை யானையை கூட பிடிச்சிருக்கும். அப்படி முதலையோட ஆற்றல். ஆனா இவர் அப்படி இல்லை. தன்னிடத்துல இருந்தாலும் சரி, வெளி இடத்துல இருந்தாலும் சரி, சிங்கத்தை குகையிலேயே சந்திக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர். அதுதான் சற்றார்த்தருடைய சென்று எதிரி எங்க இருக்கானோ அந்த இடத்துக்கே போய் செருச்செய்யும், அவரை எடுத்து போர் புரிந்து வெல்லக்கூடிய. செரு என்றால் போர்னாக்கும், செருக்களம் என்று போர்க்களத்தை சொல்வார்கள். செருச்செய்யும், அப்படி போய் போர் புரியக்கூடியவர். சரி, நாங்களும் உபன்யாசம் கவனிக்கிறோம். இந்த வரியில இவரோட பக்தியை சொல்றாருந்தான் நீ சொன்ன. முதல்ல கர்மானுஷ்டானத்தை சொன்னா, சரி அது புரிஞ்சு கொடுத்து இவரோட பக்தியை சொல்றான்னு சொல்லிட்டு சற்றவாரத்தர்களிடையே சென்று சரி செய்யும் சண்டை போடுறத போய் பக்தி சொல்லிட்டு இருக்கீங்க. இதுல பெரிய பக்தி இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு கேள்வி கேட்கணும், எதிரியோட இடத்துக்கு போய் சண்டை போட்டு எதிரி எல்லாம் அடிக்கிறா கொழுப்பு அடக்கிறாருன்னா அவர் பாவம் ஆயர், அவர் ஏதோ பால் பிசினஸ் பண்றார். அவருக்கு யார் எதிரிகள் இருக்க போறாங்க? எந்த எதிரியை போய் அடிச்சார்னா கீ மூல அவருக்கு எதிரிகள் கிடையாது. கீப்பியில தான் எதிரிகள் வந்துட்டாருக்கணும். கீ மூனா கிருஷ்ணனுக்கு முன், கீப்பினா கிருஷ்ணனுக்கு பின். அவருக்கு எந்த எதிரியும் அவருக்காக கிடையாது. கண்ணபிரான் அவதாரம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கம்சன் எல்லாம் அனுப்பி வைக்கிறானே அசுரர்கள், பூதனை, கேசி, அகாசுரன், பகாசுரன், வத்சாசுரன், கபிசாசுரன், சகடாசுரன், புலபாசுரன், தேனுகாசுரன், அரிட்டாசுரன், இப்படிலாம் பல அசுரர்கள் வராளே. இந்த கண்ணனை எதிர்த்து யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை தன் எதிரிகளாக கருதி அவ இருப்பிட போய் அவர்களை தாக்கிட்டு வந்துருவாங்க. கண்ணனுக்கான ஆபத்து ஏற்படுத்த வர வா ஒன்னு ரெண்டுல ஒண்ணு பார்த்துறேன்னு செற்றார் திரளிய சென்று செறி செய்யும். அவ இருப்பிடத்துக்கு போய் எங்க கண்ணனை கிட்டக்கவே நெருங்க முடியாது என்று சொல்லி அவர்களை போய் தாக்கி விட்டு வரும் அளவுக்கு கண்ணபிரானிடத்திலே ஒரு பக்தி கொண்டவர். அது மட்டும் இல்ல, பக்தனின் லட்சணத்தை இந்த பாட்டுல ஆண்டாள் வச்சிருக்காரு. என்னன்னா என்னைக்குமே பக்தன் ஒருத்தனை தன்னுடைய பர்சனல் விரோதின்னு கருதவே மாட்டான். பக்தனை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சமம் தான். ஏன்னா எல்லோருக்குள்ளும் நாம் பகவானை தான் பார்க்க வேண்டும். அதனால இவர் எனக்கு வேண்டியவர், இவர் எனக்கு வேண்டாதவர்னு பக்தன் கருத மாட்டான். ஆனா ஒரு பக்தனுக்கு யார் விரோதினா, யார் பகவானிடம் அபச்சாரப்படுகிறார்களோ, யார் பகவானை எதிரியாக கருதுகிறார்களோ அவர்களை பக்தன் தனக்கு எதிரியாக கருதுவான். இப்போ இந்த ஆயரை பொறுத்தவரை அவருக்கு பர்சனல் எதிரின்னு யாரும் கிடையாது, பிசினஸ் எதிரின்னு யாரும் கிடையாது. கண்ணனுக்கு யாரெல்லாம் தீங்கு எடுக்கணும்னு நினைக்கிறாளோ அவளை தன்னுடைய எதிரியா போய் நினைச்சு தாக்குறாரு. ஒழிய பக்தன் மற்றபடி உலகில் யாரையுமே துவேஷிக்க மாட்டான்ங்கிற குணத்தையும் கூட வச்சிருக்காங்க. ஏன்னா யோசிப்பாரு, வானரர்களுக்கும் ராவணனுக்கும் என்ன பிரச்சனை? வானரர்கள் ஒரு 70 வெள்ளம் வானர சேனை, அந்த 70 வெள்ளத்துக்கு பெரிய கணக்கே இருக்கு. அது யூடியூப்ல என்னுடைய கம்பராமாயண உபன்யாசத்தில் நீங்க பார்க்கலாம். டாக்டர் வெங்கடேஷ் உபன்யாசம் நம்ம யூடியூப் சேனல்ல கம்பராமாயண உபன்யாசத்துல கிஷ்கிந்தா காண்டத்தில் சொல்லியிருக்கேன். இந்த 70 வெள்ளம்ங்கிறதுக்கு பெரிய கணக்கு இருக்கு. இந்த 70 வெள்ளம் வானர சேனையும் போய் இலங்கையில அரக்கர் சேனையை அழித்தார்கள் அல்லவா? இந்த வானரால் எதுக்கு ராவணனோட சண்டை போட்டான்? ஏதாவது பிரச்சனையா? எதுக்கு போய் சண்டை போட்டான்? ராமனிடம் ராவணன் அபச்சாரப்பட்டான். அப்போ ஒரு நல்ல பக்தனுக்கு இலக்கணாதான், தனக்குன்னு பர்சனல் விரோதின்னு வச்சுக்க மாட்டான். பகவான்கிட்ட ஒருத்தன் அபச்சாரப்படுறான், பகவானை எதிர்த்து போறானா, அவனை தன் விரோதியாக கருதுவான். அப்படிப்பட்டவர் தான் இந்த ஆயர். செற்றார் திரளடிய சென்று செறி செய்யும். கண்ணபிரானை யாரெல்லாம் விரோதிக்கிறார்களோ அவர்கள் இருப்பிடத்திலே போய் தாக்கிட்டு வந்துருவார். அப்படிப்பட்ட குற்றம் ஒன்று இல்லாத, ஒரு தோஷம் சொல்ல முடியாது, ஒரு குற்றம் சொல்ல முடியாது, அவ்வளவு தூயவரான குற்றம் ஒன்று இல்லாத கோவலர் கோபாலன் என்பது வடமொழி வார்த்தை. கோபாலன் பசுக்களை பராமரிப்பவர். அந்த கோபாலன் தமிழிலே கோவலன் என்று ஆகியிருக்கிறது. அப்படிப்பட்ட கோவலர் அந்த கோபாலர் ஆயர் தம் அவர் பெற்றெடுத்த பொற்கொடியே தான். அதாவது ஒரு குலம் விளங்குவதற்காக பிறந்த தங்க கொடி போன்றவழி, ருக்மிணியை போன்றவழைங்கிறார். ஏன்னா பாட்டு ஆரம்பத்தில் என்ன சொன்னோம், இந்த பெண் எல்லா வகையிலும் கண்ணனுக்கு ஏற்ற ஜோடின்னு சொன்னோம் இல்லையா? கண்ணனுக்கு ஏற்ற ஜோடின்னு எதை வச்சு சொல்றோம்னா, இவர் பேரை வச்சுதான். தமிழ்ல இவளுக்கு பொற்கொடின்னு பேரு, சான்ஸ்கிரிட்ல இவளுக்கு என்ன பேரு, ருக்மிணின்னு பேரு. ஏன்னா வடமொழியிலே ருக்ம என்றால் பொன், தங்கம் என்று அர்த்தம். ருக்மிணி என்றால் தங்க கொடின்னு அர்த்தம். அதைத்தான் அப்படியே ருக்மிணியை தமிழாக்க பண்ணி பொற்கொடின்னு ஆண்டாள் போட்டிருக்க. அதனால ருக்மிணி பிராட்டி, மகாலட்சுமியின் அவதாரமான ருக்மிணி, அவள் எப்படி கண்ணனுக்கு ஏற்ற ஜோடியோ அதுபோல் நீயும் கண்ணனுக்கு ஏற்ற ஜோடி. அதை உணர்த்தத்தான் ருக்மிணியை தமிழாக்கம் பண்ணி பொற்கொடியே என்று இந்த பெண்ணை அழைக்கிறாள் ஆண்டாள். அதை குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்தான் பொற்கொடியே தான்.
அப்ப இந்த பெண்ணின் ஃபர்ஸ்ட் ஹீரோவான தந்தையும் சொல்லியாச்சு, இவளையும் ருக்மிணி போல கண்ணனுக்கு ஏற்றவள்னு சொல்லியாச்சு. எல்லா வகையிலையும் நீ கண்ணனுக்கு ஏற்றவள்மா, நீயும் கண்ணனுக்கு ஏற்றவள். உன் தந்தையும் கண்ணனுடைய தந்தையான நந்தகோபருக்கு எவ்வளவு கால்நடை செல்வம் இருக்கோ அதே அளவு கால்நடை செல்வம் கொண்டவர். கண்ணனை மணந்து கொள்ள அத்தனை தகுதியும் பெற்றவள். வாமான்னா இந்த பெண் வரல. அதனால என்ன பண்ணா, அவ அழகை வர்ணித்து பார்ப்போம். அதுல கொஞ்சம் மயங்கி வந்துடுறாளான்னுதான், புற்றரவு அல்குல் புனமையிலே போதரா என்று அழைத்தார்கள். புற்று அரவு, புற்றில் உள்ள அரவு பாம்பு போன்ற, அல்குல்னா பின்பகுதின்னு அர்த்தம். புற்றில் உள்ள பாம்பினுடைய படம் இருக்கே அது எப்படி வளைந்து அகன்று வழவழப்போடு மென்மையாக அழகா இருக்குமோ அது போன்ற பின்பகுதி கொண்டவழி. புற்றரவு அல்குல் பின்பகுதினா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அந்த பாம்பின் படம் போன்ற பின்பகுதி வளைந்து அகன்று அப்படி இருக்கக்கூடியவர்களே. புனமயிலே, புனம் என்றால் காடு, மயில்னா உங்களுக்கே தெரியும். புனமயிலே காட்டில் உலாவுகின்ற மயில் போல சாயல் கொண்டவளே, மயில் அல்லவோ சாயல் தந்ததுன்னு கவிஞர், அப்படிப்பட்ட மயில் போன்ற காட்டில் உலாவும் மயில் போன்ற சாயல் கொண்டவளே. இதை சொன்னதும் ஒருத்தருடத்துல அடியிட்ட கேட்டார், இந்த மாதிரி ஒரு வர்ணனை தேவையா? புற்றில் உள்ள பாம்பின் படத்தை போன்ற பின்பகுதி கொண்டவளே, காட்டில் உலாவும் மயில் போன்ற சாயல் கொண்டவளே, இந்த வர்ணனை திருப்பாவையில் தேவையா? இப்படி ஒரு வர்ணனை சொல்லலாமா? ஏன் சொன்னா, ஒரு காரணம் இருக்கு, இதை நன்றாக கவனித்து பாருங்கள். புற்றில் உள்ள பாம்புனா, காட்டில் உலாவும் மயில்னா, அங்க என்ன விஷயம் இருக்கு? இந்த ஜூவுக்கும் சாங்சுவரிக்கும் என்ன வித்தியாசம்னா, ஜூ மிருக காட்சி சாலை இருக்கு, அந்த மிருகங்களை செயற்கையாக அந்த விருப்பத்தை மீறி ஒரு இடத்துல அடைத்து வைக்கிறார்கள், அது ஜூ மிருக காட்சி சாலை. சரணாலயம் சாங்சுவரினா ஒரு இயற்கையான இருப்பிடத்துல அந்த மிருகங்கள் பறவைகள் இருக்கு. இது எங்க ஆனந்தமா இருக்கும்னா, தன் இயற்கையான இருப்பிடத்துலதான் அந்த மிருகங்களும் பறவைகளும் ஆனந்தமா இருக்குமே ஒழிய, ஒரு இடத்துல ஜூ மாதிரி அடைச்சு வச்சுட்டா ஆனந்தமா இருக்காரு. பாண்டாள் என்ன சொல்றா, இயற்கையான இடத்தில் இருந்தால்தான் அந்த மிருகங்கள்லாம் அழகா இருக்கும். இப்போ புற்று அளவுன்னா இயற்கையான இடமான புற்றில் இருந்தால்தான் பாம்பு கழுகு, இயற்கையான இருப்பிடமான காட்டில உலாவினால்தான் மயில் கழுகு. பெண்ணே, நீ இயற்கையா இருக்க வேண்டிய இடம் பாகவத கோட்டி, எங்களோட சேர்ந்து இருக்கணும், அதுதான் உனக்கு அழகு. நீ சூல அடைந்து கிடப்பது போல வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கேங்கிறா. அதனால மேலோட்டமா பார்த்தா ஏதோ சிங்கார விளக்கம் அப்படி நம்ம எடுத்துக்கிற கூடாது. புற்றவர்கள் ஏன் சொன்னா, நீ எப்படிப்பட்டவள், புற்றில் இருக்கக்கூடிய பாம்பின் படம் போன்ற பின்பகுதி கொண்டவள், காட்டில் சுதந்திரமாக உலாவக்கூடிய மயில் போன்ற சாயல் கொண்டவள். பாம்பு புத்துல இருந்தாதான் அழகு, மயில் காட்டுல உலாவினாதான் அழகு, நீ உனக்கு இயற்கையான இருப்பிடமான இந்த பாகவத கோட்டில இருந்தாதான் உனக்கு அழகு. இதை விட்டு பிரிஞ்சு போய் ஏதோ ஜூவுக்குள்ள மிருக காட்சி சாலையிலே அடைப்பட்டு இருப்பது போல வீட்டுக்குள்ளே உறங்கினால் அது அழகன்று. போதராய், போதராய்னா வாராயின்னு, அதனால புற்றளவு அல்குல் குணமையிலே போதராய். இப்ப பாருங்க, ஆண்டாள் தமிழை ஆண்டாள்னா எப்படி ஆண்டிருக்கா பாருங்க. அதனால ஏன்னா கவிதையில எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிடக்கூடாது. பெண்ணே, நீ வீட்டுக்குள்ளே அடைபட்டு கிடக்கிறாய் அல்லவா, நீ அடைபட்டு கிடப்பது என்பது ரொம்ப கஷ்டம். அடைபட்டு கிடப்பதை விட சுதந்திரமாக நடமாடும் இடத்திலே வந்து இயற்கையான இருப்பிடத்தில் இருந்தால்தான் நல்லது. உனக்கு இயற்கையான இருப்பிடம் என்பது பாகவத கோட்டி. இங்க வாண்ணா, இது கவிதையா கதையா? கதை உரைநடையாயிடும். கவிதையில போட்டா பாருங்க, ஆண்டாள் புற்றரவு அல்குல் புனமகிலே வாராய் போதராயிட்டா. அதெல்லாம் நாம கலைக்கண்ணோடு பார்த்து இத்தனை புரிந்து கொள்ளும்படியாக வச்சிருக்கா. ஒவ்வொரு பாட்டும் அந்த மாதிரி பண்ணி பண்ணி அருள் இருக்கிறாள் ஆண்டாள். அதனாலதான் அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கருக்கு பண்ணு திருப்பாவை கல்பதியம்ங்கிறோம். பண்ணு திருப்பாவைனா பண்ணி பண்ணி ஒவ்வொரு எழுத்தும் வடித்து ஆண்டாள் வைத்திருக்கிறாள். போதராய் வாராய்னா அப்பவும் அந்த பெண் வரல. ஆண்டாள் பார்த்தா, இது 11ஆம் தேதி நம்மாழ்வார் சுவாபதேசம் இருக்கு, வெங்கடேஷ் ஒரு மணி நேரம் சொல்லி நம்மாழ்வார் சுவாபதேசத்தை இழுத்துவான், இதுக்கு மேல தாமதிச்சு இந்த பெண்ணை எழுப்பாம இருக்கக்கூடாதுன்னு தோழிகளோட கேட் கிராஷ் பண்ணிட்டு இந்த பெண்ணுடைய வீட்டு முற்றத்துக்கே வந்து விட்டாள். முற்றத்துக்கே வந்து பள்ளியறை ஜன்னல் வழியாக அவளை அழைக்கிறாள். பெண்ணே வாராய், போதாராய் வாராய். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து, சுற்றத்தார் என்றால் உறவினர்கள், தோழிமார்னா நண்பர்கள், சுற்றத்து தோழிமார்கிறார். காம்பவுண்ட் வேர்டா போட்டா, தொடர் சொல்லாக சுற்றத்தார் தோழிமார்னு போடல, சுற்றத்து தோழிமார்னு போட்டா. ஏன் அப்படி போட்டார்னா, இந்த பெண் வீட்டுல உறவையும் நட்பையும் அப்படி பேணுகிறார்களாம். சுற்றத்தாரான உறவினர்கள் எல்லோரும் நண்பர்களாக இருக்கிறார்களாம். ஒரு ஆபத்துனா உறவினர் உடனே வந்து உதவுகிறார்கள்.
நான் சில இடத்துல என்ன சொல்லுவோம் சார், அவர் எனக்கு சொந்தக்காரன் தான் சார், ஆனால் எங்களுக்குள்ள டேர்ம் சரியில்லை சார், நாங்கள் பேசிக்கிறது இல்லை சார். அப்படி இல்லை, சுற்றத்தார் அத்தனை பேரும் தோழிமார்களாக இருக்கிறார்கள், ஆபத்துனா வந்து உதவுகிறார்கள். அதுபோல நண்பர்களையும் உறவினர்கள் போல அவர்கள் பேணுகிறார்களாம். அதனால நண்பர்னு மட்டும் சொல்லாம எங்க குடும்பத்தில் ஒருத்தர் என்று நண்பர்களை கருதுகிறார்கள். அதனாலதான் சுற்றத்து தோழிமார்னு ஒரு காம்பவுண்ட் வேர்டா ஆண்டாள் போட்டா. அப்படிப்பட்ட சுற்றத்து தோழிமார் எல்லாரும் அத்தனை பேரும் வந்து உன் வீட்டுக்குள்ளேயே வந்து எது வரைக்கும் வந்துட்டோம், கேட் கிராஷ் பண்ணிட்டு நின் முற்றம் புகுந்து உன் வீட்டில் உள்ள முற்றத்துக்கே வந்து விட்டோம். இதெல்லாம் முற்றம்னு சொன்னால் யாருக்கும் புரியறதில்ல. அந்த கால வீடுகளில் முற்றம்னு ஒரு அமைப்பு இருக்கும். நம்ம பெரியவர்கள்லாம் எவ்வளோ பார்த்து பார்த்து அந்த காலத்தில் வீடு கட்டியிருக்காங்க பாருங்க. இந்த முற்றம் ஏன் வைத்தார்கள்னா, வீட்டில் வாழ்க்கை தத்துவத்தையே அந்த காலத்திலே காட்டினார்கள். இன்றைக்கி அந்த மாதிரி வீடெல்லாம் பார்க்க முடியறதில்லை. வீட்டில் முதல்ல என்ன வைப்பானா, வாசல் படி வைப்பார்கள். இன்றைக்கி பல வீடுகளில் வாசப்படியே காணும். முதலில் வாசல் படி வைப்பார்கள். ஏன்னா வீடு என்பது வாழ்க்கையை குறிக்கிறது. வாழ்க்கையில் முதல்ல படிக்கணும், படித்தா மேலே ஏறி போகலாம், முன்னேறலாம். அதனால தான் வீட்டில் முதல்ல படி வைப்பார்கள். படியில் ஏறினால் நீ மேலே போகலாம், வாழ்க்கையை நீ படித்தால் நீ மேலே உயரலாம் என்பதற்காக படி. அடுத்தது பார்த்தா ரேழி என்று ஒன்று வைப்பார்கள், நடைபாதை. எதற்குன்னா நீ படி ஏற்றினியே, படிச்சியே, படித்ததோடு நிற்காத, நடைபாதை. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, படித்தபடி நடக்கணும், அதற்காக நடைபாதை. அடுத்து ஒரு கூடம் என்று வைப்பார்கள், ஹால். கூடம் எதற்காகனா, நாம் படித்தால் மட்டும் போதாது, நல்லவர்களோடு அடியார்களோடு கூடி இருக்க வேண்டும், அதற்காக கூடம் வைத்தார்கள். அதுக்கடுத்து பார்த்தா சமையல் அறை இருக்கும். சமைத்தல் தான் பக்குவப்படுத்துதல். அடியார்களோடு நாம் கூடியிருந்தால் அவர்கள் நம் மனத்தை சமைப்பார்கள், பக்குவப்படுத்துவார்கள். அதுக்கடுத்து பூஜை அறை இருக்கும். அப்படி பக்குவப்பட்ட மனத்தோடு இறைவனை வழிபட வேண்டும். அப்படி சுற்றி வந்தால் வீட்டின் நடுவில் முற்றம் இருக்கும். அந்த இறைவனை வழிபட்டால் முற்றம், வாழ்க்கையின் முடிவாகிய முக்தியை நாம் அடையலாம் என்பதை ஒரு வீட்டின் அமைப்பில் அந்த காலத்தில் பெரியவர்கள் வைத்திருந்தார்கள். நாம் அதை விட்டுட்டு இது 1 BHK 2 BHK இதை கேட்டுருக்கோமே ஒழிய நமக்கு BHK அர்த்தம் புரியுது. அடியனுக்கு சத்தியமாக சொல்கிறேன், 1 வருஷம் முன்னாடி வரைக்கும் BHK என்னன்னு அடியனுக்கு தெரியாது. ஆனால் இந்த வீட்டின் தத்துவம் அடியனுக்கு தெரியும், அது போதும் என்று தெரிஞ்சுது. அதனால் அந்த முற்றம் என்பது வைத்திருந்தார்கள். நீ முற்றம் புகுந்து உன் வீட்டு முற்றத்துக்கே நாங்கள் அத்தனை பேரும் வந்து விட்டோம். ஏன்னா முற்றம்ங்கிறது இந்த பெண்ணுக்கு ரொம்ப ஃபேவரேட் பிளேஸ் ஆகும். இந்த உள்ளே இருக்காளே பெரிய இடத்து பெண், பொற்கொடி படுத்துட்டு இருக்காளே, அவளுக்கு இந்த முற்றம் ரொம்ப பிடிக்கும். என் முற்றத்துக்கும் அவளுக்கு என்ன சம்பந்தம்? அதுவா கண்ணன் ஒரு முறை இந்த பெண்ணோடு ஊடல் கொண்டான். கண்ணன் என்ன ஒரு சோலைக்கு வந்து நீ என்னை சந்திக்கலாம் அப்படின்னு டைம் அந்த பெண்ணு கொடுத்துட்டான். கண்ணன் சொன்ன நேரத்துக்கு இவளும் பாவம் அந்த சோலைக்கு வந்துட்டான். ஆஸ் யூஷுவல் மாய கண்ணன் வராமே இவளை ஏமாத்திட்டான். இவளும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் காத்திருந்து கண்ணன் வரலன்னு ஈட்டிக்கு வச்சு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டா. 10 மணிக்கு இவன் வீட்டுக்கு அதாவது கண்ணன் தட்டினானோ, ஏ பொற்கொடி என்னம்மா தோப்பு பக்கம் போய் நின்று காத்திருந்தியா, நான் வந்துட்டு மாட்டேனே அப்படின்னா, கொழுப்பு தானே இவனுக்கு. அவள் பார்த்தா நோ என்ட்ரி, நீ என்னை இனிமேல் பார்க்கவே வரக்கூடாது, என்னை நிற்க வச்சு கால் கடுக்க நிற்க வச்சுட்டே, மாலை பொழுது முழுக்க வீட்டில் உட்காந்து ஒரு டிவி சீரியல் கூட பார்க்க முடியாது கூட ஃபுல்லாக தோப்புலேயே நிற்க வச்சுட்டே அப்படின்னு சொல்லி அவள் போச்சுட்டாளோ. கண்ணன் பார்த்தான் இதெல்லாம் கிருஷ்ண லீலை தானே. அடுத்த லீலை என்ன பண்ணான்னா, ராத்திரி 12 மணிக்கு இவ வீட்டு முற்றத்தில் வந்து குதிச்சிட்டான். இப்படி அதெல்லாம் எங்கே இருக்கு? திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார், முற்றம் புகுந்து முறுவல் செய்து நின்றீர். என்ன பண்ணானா, ராத்திரி 12 மணிக்கு தான் கதவை தட்டினாலும் நோய் என்ட்ரின்ட்டா. இவ வீட்டு முற்றத்தில் குதிச்சானா கண்ணன். குதிச்சா என்ன சிக்கல்னா, இரவு உறங்கி விட்டார்கள், விளக்கெல்லாம் அணைச்சிட்டா. இரவு பொழுது கண்ணனும் இரவு நேரத்திலேயே இருந்தான். இவன் வந்துட்டான்னு எப்படி தெரியும்னா, புன்னகை செய்தானா கண்ணன். அந்த புன்னகையின் ஒளி அப்படியே ஒரு மின்னலின் ஒளி, அப்படியே வெள்ளமாக பாய்வது போல ஒரு மின்னல் ஒளி போல ஒரு புன்னகை செய்தான். அந்த புன்னகை ஒளி பார்த்தீங்கன்னா திடீர்னு எங்கேயோ லைட் அடிக்கிறதுன்னு படுத்துட்டு இருந்த பெண் எழுந்து வந்தாலும் பார்த்தா முற்றத்தில் கண்ணன் புன்னகை செய்தானா. அந்த புன்னகை மன்னன் பூவழி கண்ணனுடைய புன்னகையில இவன் மயங்கிட்டானா. அப்படியே அந்த முற்றத்திலேயே கூட உட்கார்ந்தா, கண்ணனும் உட்கார்ந்தான். இன்றைய மெரினா பீச் போல அந்த முற்றத்தையே அவர்கள் இருவரும் பயன்படுத்தி கொண்டு இருவரும் ஆனந்தமாக உறவாடினார்களாம். அதனால கண்ணனும் நீயும் உறவாடக்கூடிய அந்த முற்றத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம், உங்களோட ஃபேவரைட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இவளுக்கு மட்டும் இல்லை, கண்ணனுக்கும் பிடித்த இடமான முற்றம். இவ வீட்டு முற்றம் இல்லை, எல்லா வீட்டு முற்றமும் கண்ணனுக்கு பிடிக்குமோ? ஏன்னா எந்த வீட்டில் வெண்ணத் திருடணும்னாலும் இவன் முற்றத்தில் தான் இறங்குவான். அப்போ பகவானுக்கு பிடித்த இடம் தானே நமக்கும் பிடித்த இடம், அப்போ உனக்கும் பிடித்த இடம், கண்ணனுக்கும் பிடித்த இடம். அப்படிப்பட்ட முற்றம் புகுந்து அந்த முற்றத்துக்கே வந்து யாரை பாடுகிறோம்? முகில் வண்ணன் பேர் பாட. முகில் என்றால் மேகம், முகில் வண்ணன் என்றால் மேக வண்ணன், கார்மேகம் போல் வண்ணம் கொண்டு அந்த கண்ணனுடைய நாமங்களில் பாடுகிறோம்.
ஏன்னா முகிலாகிய மேகத்துக்கும் பகவானுக்கும் பல ஒற்றுமைகள் உண்டு. மேகம் என்ன பண்ணுனா மழை கொடுக்கும். நாராயணனும் கருணை மழை கொடுக்கிறான். அதனாலதான் அத்திவரதருடைய வருகையை திருச்சின்னமலையில தேசிகன் பாடும்போது அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார், ஆனைபரி தேரின் மேல் அழகர் வந்தார், கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருதவரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார், முத்தி மழை பொழியும் முகில் மன்னர் வந்தார். முத்தி மழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார். அதான் அந்த முகில் வண்ணனாகிய பகவானும் கருணை மழையை அடியார்கள் மீது பொழிகிறான். இது முதல் ஒற்றுமை. அடுத்த ஒற்றுமை, மேகம் எப்போ மழை பொழியும்னா மின்னல் மின்னிட்டா மேகம் மழை பொழியும். பெருமாளும் மின்னல் போல அவன் திருமார்பில் இருக்கக்கூடிய பிராட்டி சிக்னல் கொடுத்துட்டா அவன் அனுகிரகம் பண்ணுவான், அவனா பண்ண மாட்டான். மகாலட்சுமி சிக்னல் கொடுத்துட்டா மின்னல் மாதிரி அவன் கொடுத்துட்டான்னா அவன் அனுகிரகம் பண்ணுவான். மூன்றாவது ஒற்றுமை, மேகம் எப்போ மழை பொழியும் எப்போ பொய்யாதுங்கிறத யாராலையும் சொல்லவே முடியாது. ஏன்னா வானிலை ஆய்வு மையத்திலேருந்து இன்று மாலை மழை வரும் வெள்ள போகாதீங்கன்னு சொல்லிட்டா நம்ம தைரியமாக போயிடலாம். ஏன்னா நமக்கு அவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை, அதனால தைரியமாக போயிடலாம். ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வந்துடலாம். விளையாட்டு சொல்ல ஒரு தடவை அப்படி துபாயில் 10 நாள் உபன்யாசம் பண்ண போனேன். உபன்யாசம் முடிஞ்சு ஃப்ளைட்டில் திரும்பி வரேன். வர அன்னைக்கு கரெக்டாக ஏகாதசி அன்னைக்கு விரதம் வேறு. அன்னைக்கு நைட்டு ஃப்ளைட்டில் திரும்பி வந்து இங்கே வந்து ரீச் ஆகி அதுக்கப்புறம் தீர்த்தமாடி திருவாராதனை பண்ணி துவாதசி பாராட்ட பண்ணுவோம். துபாயிலேருந்து திரும்பி வரேன், அப்போ பார்த்தா ரெட் அலர்ட் தமிழ்நாட்டில். எங்கள் அப்பாலாம் பயந்தார், எப்படி இருந்த இறங்குல நான் சொன்னேன் கொடுக்கலன்னா தான் பயந்துருக்கணும். ரெட் அலர்ட் கொடுத்தாச்சு, சேஃபாக வந்து ஃப்ளைட் இறங்கிடுவோன்னா நல்லா இறங்கிட்டோம். அதாவது நம்ம குறை சொல்லலை மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை, அது யாரும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பகவானும் அப்படிதான், வந்தாய் போலே வாராதாய், வாராதாய் போல் வருவானேன்னு ஆழ்வார் பாடினார். அவன் எப்போ எங்கே எப்படி யாருக்கு என்ன அருள் புரிவாங்கிறத யாராலும் கெஸ் பண்ண முடியாது. ஆனால் எங்கே எதை எப்போ எப்படி பண்ணணுங்கிறது அவனுக்கு தெரியும், சரியாக பண்ணிடுவான். அதனால் அவன் எப்போ வருவான் எப்படி வருவான்னு யாருக்கும் தெரியாது. வர வேண்டிய நேரத்தில் சரியாக வருவான். அதிலும் அவன் மழை போன்றவன் தான், யாராலையும் அவனை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அடுத்த ஒற்றுமை, மேகம் எப்படி ஏற்றத்தாழ்வு இல்லாமல் மழை பொழியுமோ அது போல தான் பகவானை ஏற்றத்தாழ்வு பாராமல் அனுகிரகம் பண்ணுவான். இவர் எனக்கு வேண்டியவர், இவர் எனக்கு வேண்டாதவர் இதெல்லாம் கிடையாது. எல்லா உயிர்களும் பகவான் முன்னாடி சமம். ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனுகிரகம் பண்ணுவான். அடுத்து, மேகம் எத்தனையோ இடங்களில் மழை பொழிந்தாலும் அந்த மழை துடி சிப்பியில் விழுந்தால் முத்தாகும். அதுபோல தான் பகவான் எத்தனையோ பேருக்கு அனுகிரகம் பண்றான், அந்த அருள் ஆழ்வார்களின் நாவில் விழும்போது முத்து முத்தான பாசுரங்களாக அது வடிவெடுத்து வருகிறது. மேகத்தை கண்டால் மயிலாடும், மேகமண்டனான பகவானை கண்டால் அடியார்கள் ஆனந்த கூத்தாடுகிறார்கள். கும்பிடு நட்டமிட்டாடி கோவு கட்டுண்டு உடலாதார் தம்பிரப்பால் பயனே சாது சனங்கள் இடையேன்னு அம்மாழ்வார் பாடினார். அப்படி அவனை கண்டால், முகில் வண்ணனை கண்டால் மயில் போல அடியார்கள் ஆடுகிறார்கள். மேகம் என்ன பண்ணோம், கடல்லேருந்து கொண்டு வரும் தீர்த்தத்தை. அந்த கொண்டு வந்த நீரை மண்ணில் சேர்க்க அது மீண்டும் கடல்லையே போய் சேர்ந்தோம். பாருங்க, மேகத்தினுடைய சைக்கிள் கடல்ல ஆரம்பிச்சு கடல்ல முடியும். கடல்லேருந்து தண்ணீரை கொண்டு வருகிறது, மழையாக கொட்டுகிறது, ஆறு குளங்கள் நிறைகிறது, அந்த ஆற்றிலையும் மீண்டும் போய் கடல்லையே சேர்வது. பெருமாளுடைய அவதாரமும் அப்படிதான், கடல்ல ஆரம்பிச்சு கடல்ல முடியுமோ. திருப்பார் கடல்லேருந்து அவதாரம் பண்ணி பூமிக்கு இறங்கி வருவார், அவதாரம் பண்ணி காரியத்தை பூர்த்தி கொண்டு மீண்டும் திருப்பார் கடலுக்கே போய் சேர்ந்து விடுவார். அதிலும் அவன் மேகத்தை போன்றவன். அடுத்த ஒற்றுமை, மேகம் தூர் போகும். காளிதாசன், உடம்புடைய மகாகவி காளிதாசன் மேகதூதம் என்று மேகத்தை தூதனுப்பினான். நம்ம ஆண்டாள் நாச்சியாரும் நாச்சியார் திருமொழியில விண்ணீல மேலாப்பு விரித்தார் போல் மேகங்கள் என்று மேகங்களை தூதனுப்புவதை பார்க்கிறோம். அதுபோல தான் பகவானும் தூது போறான். அடியார்கள் தூது போன்னு சொன்ன பாண்டவ தூதனாக தன் பக்தர்களான பாண்டவர்களுக்காக தூது போனான். இப்படி மேகத்துக்கும் அவனுக்கும் இத்தனை ஒற்றுமைகள் இருக்கு. அந்த முகில் வண்ணன், முகில் போன்றவன், மேகத்தை போன்றவனான பகவானுடைய நாமங்களை பாட. அப்போ இந்த பெண் எப்படிப்பட்டவள், புன மயிலே மயில் போன்றவள். அவன் எப்படிப்பட்டவன், முகில் வண்ணன் மேகம் போன்றவன். மேகத்தை பார்த்தா மயில் என்ன பண்ணணும், ஆடி அப்படியே கூத்தாடின்னு வர வேண்டாமா? நான் என்ன பண்ற, முகில் வண்ணன் பேர் பாட, அவனுடைய நாமங்களை நான் பாட சிற்றாதே, அசையவே மாட்டேங்கிற அசையாமல், பேசாதே பேசவும் மாட்டேங்கிற, இது நியாயமா? சிற்றாதே பேசாதே, அசையாமல் பேசாமல்னு அர்த்தம். இங்கே ஒரு தமிழ் வாத்தியார் கேள்வி கேட்டா, இதை சிற்றாது பேசாதுன்னு பாடிருக்கலாமே, அல்லது சிற்றாமல் பேசாமல்னு பாடிருக்கலாமே. அப்படி பாடினாலும் தேமாங்காய் தான் வரும், நேர் 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 தேமாங்காய் தான். சிற்றாது பேசாது, சிற்றாமல் பேசாமல், அதுவும் அப்படிதான் வரும். சிற்றாதே பேசாதே, ஏன் போடணும், ஏன் போடாமே அந்த அர்த்தம் வரும் இல்லையா? ஆண்டாள் எங்க ஏ போட்டாலும் ஒரு காரணம் இருக்கும். பார்த்தோம் இல்லையா, நாராயணனே நமக்கே பறை தருவான்னா அந்த ஏக்கு காரணம் இருக்கு.
அது போல கேட்டே நடத்தியோம்னா அந்த ஏக்கு ஒரு காரணம் இருக்கு. பின்னாடி நிறைய ஏர்லாம் வரப்போகிறது, மாலே மடிவண்ணால நிறைய ஏர் வரும். அந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய ஏர் இருக்கு. சுடகமே தோல் வழகே இருக்கு, அம்பரமே தண்ணீரே இருக்கு. ஒவ்வொரு ஏக்கும் வெவ்வேறு அர்த்தம் இருக்கும். ஆண்டாள் போடுற எல்லா ஏக்கும் ஒரே அர்த்தம் கிடையாது, ஒவ்வொரு ஏக்கும் ஒரு அர்த்தம். அதனால தான் திருக்குடந்தை ஆண்டவன் ஆண்டாளை ஏகாரச்சி மாட்டிம்பார். ஆண்டாள் போடுற எல்லா ஏக்கும் தனி அர்த்தங்கள் உண்டு. இப்போ இந்த ஏ எதுக்கு போட்டா? சிற்றாது அப்படின்னாலே அசையாதுன்னு தான் அர்த்தம், பேசாது அப்படின்னாலே பேசாமன்னு தான் அர்த்தம். ஏ போட்டதுக்கு கூடன்னு அர்த்தம், ஈவன் அர்த்தம். சிற்றாதே சிற்ற கூட மாட்டியா, பேசாதே பேசக்கூட மாட்டியா. ஏன்னா நாங்கள் முகில்வண்ணனோட நாமங்களை பாடுறோம், நீயும் மயில், நீ ஆடத்தான் வேண்டாம், அசையலாம் இல்லையா, ஒரு வார்த்தை பேசலாம் இல்லையா, அது கூட செய்ய மாட்டாயா. அப்போ சிற்ற கூட மாட்டாமல் பேச கூட மாட்டாமல் அந்த கூட என்னும் பொருள்ல ஏவ போட்டிருக்கா. அதனாலதான் சிற்றாதே பேசாதே, இத கூட பண்ண மாட்டேன், இத கூட அப்படி இறக்கி சொன்னா புரியும். சிற்றாதே பேசாதே, சிற்ற கூட மாட்டேன், பேச கூட மாட்டேன் என்று செல்வ பெண்டாட்டி. நீ எப்படிப்பட்டவள், எங்களுக்கு நீதான் செல்வம். ஏன்னா கண்ணனிடத்திலே மிகுந்த பக்தி கொண்டவள் தான் இந்த பெண். யாருமே பக்தி இல்லாதவா கிடையாது, நோன்புக்கு வரமாட்டேன்னு படுத்துருக்கா, தனியாக கண்ணன் அனுபவிக்கலாம்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் விஷயம். அதனால நீ பக்தி உள்ளவள், எங்கள் கோட்டிக்கு நீ செல்வம், கண்ணனுக்கு நீ பெண்டாட்டி, கண்ணனுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், கண்ணனுக்கு நீ ஏற்றவள். அப்போ எங்களுக்கு செல்வம், கண்ணனுக்கு பெண்டாட்டி, செல்வ பெண்டாட்டி. சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, நீ எற்றுக்கு உறங்கும் பொருள். இதுக்கு மேலே நீ எற்றுக்கு உறங்கும் பொருள், நீ உறங்கும் பொருள் எற்றுக்குன்னு அர்த்தம். நீ என்ன காரணத்துக்காகத்தான் உறங்குகிறாய்? ஏன்னா அவன் முகில்வண்ணனாக இருக்கிறான், நீ மயில். அந்த முகில்வண்ணன் பேரை பாடினா நியாயப்படி நீ மயில் போல ஆடி இருக்கணும், அதை ஆடலை. சரி, உன் தோழிகளான இத்தனை பேர் நாங்கள் வந்து கூப்பிடுறோம், மற்றவர்களையும் வீட்டுக்கு வெளியிலேருந்தே கூப்பிடுறோம், உன்னை வீட்டுக்குள்ளே முற்றம் வரைக்கும் வந்து கூப்பிடுறோம், அப்பவும் வரமாட்டேங்கிற. அப்போ தோழிகளான எங்களுடைய ஆசை, கண்ணனுடைய இனிமை, உன்னுடைய ஆசைக்கு உரியவனான கண்ணன், இது எல்லாத்தையும் மீறி வேற என்ன உன்னை தடுக்கிறதுன்னு கேட்கிறா. நீ உறங்கும் பொருள் எட்டுக்குன்னா உன் தோழிகளான எங்கள் ஆசையை கடந்து, நீ கண்ணன் மேல் வைத்திருக்கும் காதலை கடந்து, கண்ணன் உன் மீது வைத்திருக்கும் அன்பை கடந்து, கண்ணனுடைய பேரழகை கடந்து, கண்ணனுடைய நாமங்களை கடந்து, நாங்கள் முற்றம் வரை வந்ததை கடந்து, இதுக்கு மேலே வேற என்னதான் உன்னை தடுக்கிறது, வேற எதற்காகத்தான் நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று இந்த பெண்ணை பார்த்து கொஞ்சம் அதட்டும் குரல்ல கேட்க, அந்த பெண் மயில் போல ஆடிக்கொண்டு முகில்வண்ணனுடைய நாமங்களை பாடிக்கொண்டு ஆண்டாள் கோட்டியில் சேர, ஆண்டாள் கோட்டியின் எண்ணிக்கை 499,996 உயர அடுத்த பெண்ணை நோக்கி அடுத்த வீட்டுக்கு அவர்கள் செல்கிறார்கள்ங்கிறதோட ரெண்டாவது டைமென்ஷன் நிறைவடைகிறது. இப்போ மூன்றாவது டைமென்ஷன், இந்த கரகோஷம், கைத்தட்டல் ஒலி கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு நமக்கெல்லாம். ஏன்னா எல்லாம் ஆன்லைன்லேயே உபன்யாசம் நடக்குது, ஜூம்ல. ஜூம்ல நாங்கள் என்ன பண்ணிடுறோம்னா எல்லாரும் மியூட் பண்ணிடுங்க, ஏன்னா ஜூம்ல அவர் அன்மியூட்ல வச்சிருந்தாருன்னா அது கட்டம். நேரில் தான் பாருங்க, நீங்கள் இவ்வளோ கட்டுப்பாடாக இத்தனை பேர் இருந்தாலும் யாருமே பேசாமல் சைலண்டாக உபன்யாசகருக்கு ரொம்ப வசதியாக இருக்கும்படி, ஒருத்தர் கூட ஒரு வார்த்தை பேசாமல், எவ்வளோ அழகாக ஒருத்தர் நடுவில் ஒரு வார்த்தை பேசாமல் கவனிக்கிறீர்கள், ஒருத்தர் நடுவில் ஒரு வார்த்தை கூட பேசாமல் கவனிக்கிறீர்கள். இதே ஜூம்னு சொன்னால் அவங்க ஆன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் அதை இருந்தால் கூட நடுவில் பார்ப்பாங்க, அதனால ஏதாவது சவுண்டு வருங்கிறதுனால அவங்க மியூட் பண்ணிடுவாங்க. அதனால ஜூம்ல யாரும் கைத்தட்டினாலும் நமக்கு சவுண்டு கேட்காது. ஆனால் இந்த மாதிரி லைவ்ல கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷம் கழிச்சு இப்போ லைவ் உபன்யாசம், அடியார் கும்போணத்தில் திருப்பாய் பண்ணி 3 வருஷம் ஆயிடுச்சு, அப்புறம் ஹைதராபாத், லாஸ் ஏஞ்சல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் இப்போ கும்போணத்தில் பண்ணிட்டுருவோம். ஆகையினால அந்த கைத்தட்டல் ஒலி அது மட்டும் இல்லை, அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவர்கள், ஆஸ்துமா உள்ளவர்கள், இடுப்பு வலி உள்ளவர்கள், நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள்லாம் அடிக்கடி கைதட்டி கொண்டே இருந்தாலும் ரொம்ப நல்லது. அதுவும் உபன்யாசத்தில் கைதட்டினா ஆண்டாள் முன்னாடி தட்டோ டபுள் மூணு, அதெல்லாம் சந்தேகமே இல்லை. இப்போ இந்த பாசுரத்தினுடைய மூன்றாவது டைமென்ஷன், மூன்றாவது பரிமாணம், எந்த தாயாரை இந்த பாசுரத்திலே ஆண்டாள் உணர்த்துகிறாள்? மன்னார்குடியில் எழுந்தருளியிருக்கும் செங்கமலவல்லி தாயார். இப்போ அப்படியே உங்கள் மனக்கண்ணை திறந்து கொள்ளுங்கள், பேக் டு ஸ்டார்ட். ஏன்னா ஆண்டாளுடைய தோழினா சாதாரண பெண்கள்லாம் தோழியாக வர முடியுமா? 10 திவ்ய தேசத்து தாயார் தான் கொஞ்சம் தோழியாக வந்திருக்கா. அதனால மன்னார்குடி திவ்ய தேசமா என்றால் நேரடி பாசுரம் இல்லாட்டாலும் தீர்ப்பாறை யாமினி எங்கனம் நாடுதும் அன்னை நீர் என்பதையும், மாசுறு ஜோதி என்ற திருவாய் மொழி பதிகம், இந்த 2 திருவாய் மொழி பதிகத்தை மணவாள மாமுனிகள் மன்னார்குடிக்கு ஆழ்வாரோட மங்களாசாசனம் சமர்ப்பித்திருக்கிறார். அந்த மன்னார்குடி செங்கமல தாயார் அவள் உள்ளே எழுந்துள்ளிருக்கிறாள், உறங்கிக் கொண்டிருக்கிறாள்.
ஆண்டாளும் தோழிகளும் இணைந்து அந்த செங்கமலவல்லி தாயாரை எழுப்புகிறார்கள். பேக் டு ஸ்டார்ட். அவளுடைய கணவன் ராஜகோபாலன் எப்படிப்பட்டவன்? மன்னார்குடி ஸ்ரீவித்யா ராஜகோபாலன். அவன் பெருமையை சொல்கிறார்கள். அவன் என்ன பண்ணான்? கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து பல பசுக்களை கறந்தான். ஆமாம், ராஜகோபாலன் பக்கத்திலே மாட்டோட இருக்கான், பசுவை கறந்தான். அந்த மட்டும் இல்லை, உபனிஷத்தில் 32 பிரம்ம வித்தியைகள்னு பசுக்கள் இருக்கு. நாம் பகவானை தியானித்து, அதாவது பக்தி யோகத்தின் அடிப்படையில் முக்தி அடைய விரும்புபவர்கள். இப்போ நாமெல்லாம் சரணாகதி, பகவானே கத்தின்னு ஆச்சாரியன் மூலமாக வந்து திருவடியில் விழுந்துட்டோம். ஆனால் பக்தி யோக தியானம் பண்ணி ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா, இடைவிடாது ஒரு எண்ணெய் கொட்டி கொண்டே இருப்பது போல இடைவிடாது பகவானை தியானிக்கக்கூடிய பக்தி யோகம், அதிலே ஈடுபட்டு பகவானை அடையணும்னு நினைக்கிறவர்கள் பகவானை தியானிப்பதற்கு பல தியான முறைகள் உபநிஷத்தில் சொல்லியிருக்கு. அதன் எண்ணிக்கை 32. அதில் ஒருத்தன் இப்போ பக்தி யோகம் பண்ணி பகவான் அடையணும்னு நினைக்கிறான்னா, இந்த 32 வித்தியில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி ஒவ்வொரு வித்தியையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட குணங்களோடு கூடியவனாக பகவானை தியானிக்க சொல்லணும். அந்த வித்தியை என்னென்ன குணங்கள் சொல்லியிருக்கோ அந்தந்த குணங்களோடு கூடியவன் நாம் பகவானை தியானித்தால் அந்த பக்தி யோகத்தின் அடிப்படையில் அந்த தியானம் மேற்கொள்வோம். எந்த ஜென்மாவில் கர்மா எல்லாம் நிறைவடைகிறதோ அந்த ஜென்மத்தில் முக்தி அடைத்து விடுவார். சரணாகதர்கள் நமக்கு ப்ராப்ளம் இல்லை, ஆச்சாரியன் அனுகிறோம், தேகாவசானே முக்தி சாத், அந்த பிறவி முடிவில் முக்தி. ஆனால் இது பக்தி யோகம்னு ரொம்ப கட்டமான வழி. அது இது 32 உபனிஷத் பிரம்ம வித்தியைகள். இது 32 விதமாக இறைவனை தியானிக்கும் வழிகளை சொல்கின்றன. இந்த பிரம்ம வித்தியைக்கு தான் ஸ்ரீ வித்யான்னு ஒரு பேர் உண்டு. ஏன்னா அது பகவானை அடையக்கூடிய வழியாக இருப்பதால் வித்யை என்றால் ஒரு செய்முறை, பகவானை அடையக்கூடிய வழி ஸ்ரீ வித்யை என்று பெயர். இந்த ஸ்ரீ வித்யை என்று பெயர் பெற்ற ஸ்ரீ வித்யான்னு இன்னொன்று இருக்குது, அம்பாள் உபாசனை ஸ்ரீ வித்யா வேற. இது உபநிஷத்தில் சொல்லப்பட்ட பிரம்ம வித்யையாகிய ஸ்ரீ வித்யா. இந்த 32 பிரம்ம வித்தியைகளைத்தான் மன்னார்குடியில் ராஜகோபாலன் 32 லீலைகளாக கோபிலர் கோபுரலையர்கள் முனிவர்களுக்கு செய்து காமிச்சான். மன்னார்குடியில் இன்றும் போய் சேவிக்கலாம். உள் பிராகாரத்தில் 32 படங்கள் இருக்கும் மன்னார்குடி ராஜகோபாலனை சுற்றி. அந்த 32 படங்கள் அங்கே வரலாறு எழுதப்பட்டிருக்கும். கோபிலர் கோபுரலையர்னு 2 முனிவர்கள் தவம் புரிந்தார்கள். அவர்களுக்கு 32 லீலைகள் பெருமாள் பண்ணி காமிச்சார். அந்த 32 லீலை என்னென்னா, இது சொன்ன இறைவனை தியானிக்கும் 32 ஸ்ரீ வித்யைன்னு, அந்த 32 ஸ்ரீ வித்யைகளாகிய பிரம்ம வித்யைகளையே 32 லீலையாக பண்ணி காமிச்சுட்டார். அதனால தான் அவருக்கு ஸ்ரீ வித்யா ராஜகோபாலன் திருநாமம். நம்ம கும்பகோணத்திலேயும் கடைவீதியில் இருக்க பெருமாளுக்கு ஸ்ரீ வித்யா ராஜகோபாலன் தான் திருநாமம். ஏன்னா ஸ்ரீ வித்யை என்று சொல்லப்படும் பகவானை தியானிக்கும் பக்தியோக முறை பிரம்ம வித்யை, அதை தன்னுடைய லீலைகளாலே உணர்த்தியவர். அதில் ஒரு பெரிய கேள்வி வந்தது. மன்னார்குடியில் ஸ்தானிகம் ஸ்ரீ உவே பிரசன்னா தீட்சிதர் சுவாமி, அவர் அடியவங்கள்ட்ட என்ன சொன்னார், இந்த 32 லீலையில் 32 பிரம்ம வித்தியை பெருமாள் காட்டினார்னு இருக்கு, எந்த லீலைக்கு எந்த வித்தியும் இல்லையேன்னா. அதனால அடியனுடைய ஸ்ரீபாஷியாதி ஆச்சாரியன் டாக்டர் கருணாகராஜா சுவாமிகிட்ட கொடுத்து இது என்ன லீலைன்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி எழுதி கொடுக்கணுங்கிறார். சுவாமி அடியன்ட்ட கொடுத்தார், இதை நீ ஆராய்ச்சி பண்ணி எழுதுங்கிறார். ஆச்சாரியன் அனுகிரகத்தால் அடியன் ரிசர்ச் பண்ணி பெருமாள் பண்ண 32 லீலைகளையும் எடுத்து, உபனிஷத்தில் உள்ள 32 பிரம்ம வித்தியைகளையும் எடுத்து, எந்தெந்த லீலையில் எந்தெந்த வித்தியைகளை உணர்த்துகிறான் என்பதை ஸ்ரீ வித்யைகளும் ஸ்ரீராஜகோபாலனும் அடியன் புத்தகமாக வெளியிட்டேன். அதனால் புத்தகம் எழுதுங்கிறவங்க கூட அவரை கான்டாக்ட் பண்ணலாம். அந்த 32, ஏன்னா இது வேற யாரும் ரிசர்ச் பண்ணல, 32 லீலைகள் பண்ணால் 32 பிரம்ம வித்தியை உணர்த்தினார்னு இருக்கு. எந்த லீலைக்கு எந்த வித்தியை? முதல்ல பரவாசுதேவனாக காட்சி அளிக்கிறார். அதன் மூலம் சாந்தோக்கிய உபனிஷத் பூம வித்தியை, அடுத்து பூதனாமோக்ஷம் வாயிலாக பஞ்சாக்னி வித்யை, யசோதையிடம் பால் குடிப்பதன் வாயிலாக மது வித்யை, இந்த மாதிரி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டு மாடுமைக்கம் ராஜகோபாலனாக நிறைவு காட்சி தருகிறார். அந்த காட்சியின் வாயிலாக தகர வித்யை என்று 32 வித்தியைகளை குறித்து எழுதியிருக்கேன். அப்போ கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்துன்னா, அந்த பிரம்ம வித்யைகளாகிய பசுக்களை எல்லாம் கறந்து இனிய பால் போன்ற லீலைகளாக அதை கொடுத்துட்டார். ஏன்னா பால் சாப்பிட்றதுனா குழந்தை கூட ஈஸியாக சாப்பிடும். அந்த பிரம்ம வித்தியின்னு உபனிஷத் படிக்கணும்னா நமக்கு புரியாது. அப்போ நமக்கு புரியிற மாதிரி கிருஷ்ண லீலையாக பண்ணி பிரம்ம வித்தியை உணர்த்தினவன், அப்படிப்பட்ட கற்றுக்கரவை கடங்கள் பலகறந்து செற்றார் திரளழிய சென்று செச்செய்யும் பற்பல அசுரர்களையெல்லாம் மயக்க வல்லவனான குற்றம் ஒன்றில்லாத கோவலர். கோவலன்னா கோபாலன் என்று ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, கோவலன் கோபாலன் மன்னார்குடி ராஜகோபாலன், அவன் தான் கோவலன். தம் பொற்கொடியே அந்த ராஜகோபாலனை கொம்பாக கொண்டு அவனை சுற்றி படரும் கொடி போல் இருக்கக்கூடிய செங்கமலத்தாயாரே, அதுவும் அந்த செங்கமலத்தாயார் எப்படி இருக்கா, பொற்கொடியே. ஏன்னா அந்த தாயாருக்கு சம்ஸ்கிருதத்தில் என்ன திருநாமம்னா, ஹேமாப்ஜ நாயகின்னு திருநாமம்.
சம்ஸ்கிருதத்துல ஹேமனா தங்கம்னு அர்த்தம். ஹேமாப்ஜ நாயகி என்றே திருநாமம் பொற்கொடியே, அந்த ராஜகோபாலன் என்னும் கொம்பை சுற்றி படரக்கூடிய ஹேமாப்ஜ நாயகி தங்கக்கொடி பொற்கொடியாக விளங்குபவளே. புற்றளவு அல்புள் புனமையிலே போதராய், அழகான திருமேனி படைத்தவளே எழுந்து வாராய். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து. சுற்றத்து தோழிமார் அந்த செங்கமல தாயார் யாருன்னா, மன்னார்குடியின் தல வரலாற்றின் அடிப்படையில அங்க ஹரித்ரா நதின்னு இருக்கு. அது குளம்தான், ஹரித்ரா நதினு பேர் என்ன, அவ்வளவு பெரிய குளம் அது. அந்த ஹரித்ரா நதியில ராஜகோபாலன் கோபிகைகளோடு ஜல கிரீடை குடக்கூத்து செய்தான் என்பது தல வரலாறு. அதனால அந்த கோபிகைகள் எல்லோரும் செங்கமல தாயாருக்கு சுற்றத்து தோழிமாராக இருக்கிறார்கள். அந்த கோபிகைகள் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து. மன்னார்குடியில தாயார் சன்னதிக்கு எதிரே பெரிய முற்றம் இருக்கும். அந்த முற்றத்துக்கு உன்னை தேடி நாங்க மட்டும் இல்ல, உன்னுடைய தோழிமார்களாக ஹரித்ரா நதியில் கண்ணனோடு குடக்கூத்தாடிய கோபிகைகளும் வந்து விட்டார்கள். வந்த பெண்ணும் சிற்றாதே பேசாதே, அசையாமல் பேசாமல் செல்வ பெண்டாட்டி கோபிகைகளே வந்து விட்டார்கள். நீயோ செல்வ பெண்டாட்டியா, ராஜகோபாலனுக்கு பட்ட மகிழ்ச்சி, செங்கமல தாயார் தனிக்கோவில் நாச்சியாராக இருக்கிறாய், நீ ஏற்றுக்குறங்கும் பொருள். மற்ற கோபிகைகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் பட்ட மகிழ்ச்சியான நீ வராம இருந்தா நல்லா இருக்குமா, அவையினால நீயும் எழுந்தொள்ள வேண்டும் என்று செங்கமல தாயாரை ஆண்டாள் உணர்த்துவதாகவும் இதே பாசுரத்தை ரசிக்கலாம். இது மூணாவது டைமென்ஷன். அப்பா கட்டப்பட்டு ஆறரைக்குள்ள மூணாவது டைமென்ஷனை பூர்த்தி பண்ணிட்டோம். இப்ப நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அவகாசம் இருக்கோ அதற்கேற்றபடி நம்மாழ்வார் சுவாபதேசம். இப்போ ஃபோர்த் டைமென்ஷன், இந்த பாசுரத்தில் ஆண்டாள் எந்த ஆழ்வாரை உணர்த்துகிறாள், நம்மாழ்வார். ஏன்னா நம்ம குரோனாலஜிக்கல் ஆடம்ட்டோம், முதல்ல பெரிய ஆழ்வார், அதுக்கப்புறம் ஆண்டாளுடைய இன்ஸ்பிரேஷன் திருமிழ் சேர்க்கிறான், அதன் பின் ஒரு ஒரு ஆழ்வாரை அவரவருடைய ஆடற்படி உணர்த்தி கொண்டு வருகிறாள் ஆண்டாள். இப்போ இந்த பாசுரம் பேக் டு ஸ்டார்ட், நம்மாழ்வாரை ஆண்டாள் உணர்த்துவதாக ரசிக்க போகிறோம். உண்மையிலேயே உங்களுடைய காலத்தில் ஒரு நிமிடம் கூட விரயமாகாது, அதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா லேட் ஆகும்னு நினைக்காதீங்க, நான் கரெக்டாக டைட்டில் முடிச்சுடுவேன். ஒருவேளை லேட் ஆனாலும் உங்களுடைய காலத்தில் ஒரு நொடி கூட விரயமாகாதபடி அவ்வளோ ஆழ்ந்த அர்த்தங்கள் தான் இருக்க போகுது. இப்போ நம்ம ஆழ்வாரை உணர்த்துறா ஆண்டாள். நம்ம ஆழ்வார் என்ன பண்ணார்னா, கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து, அவர் நிறைய கறவைகளை கறந்தார். அந்த கறவை எப்படின்னா, கற்றுக்கறவை கன்றுக்குட்டி போல இளமையாகவே இருக்கக்கூடிய கறவை மாடு. வேதத்துக்கு தான் கறவைன்னு பேர். ஏன்னா வேதம் வேண்டியவர் வேண்டியதை கொடுக்கக்கூடிய காமதேனு. காமதேனுங்கிற பசு எப்படி எது கேட்டாலும் கொடுக்குமோ அது போல வேதம் அனைத்து விதமான புருஷார்த்தங்களுக்கும் வழிகாட்டும். இவ்வுலகத்தில் ஆனந்தமா இருக்கிறதுக்கும் வேதம் வழிகாட்டும், இல்லை தேவலோகம் சொர்க்கம் போகணும்னா அதுக்கும் வழிகாட்டும், ஆத்மானுபவத்தை அடையணும்னா அதுக்கும் வழிகாட்டும், பகவான் திருவடி மோட்சத்துக்கு போகணும்னா அதுக்கும் வழிகாட்டும். அப்போ காமதேனு எப்படி கேட்டதை கொடுக்குமோ, அந்த கறவை ஆகிய காமதேனு போல வேதமும் கேட்டதை கொடுப்பதால் வேதத்துக்கு கறவைன்னு பேர். இந்த வேதமாகிய கரவமாடு எப்படி இருக்குன்னா, கற்றுக்கறவை கன்றுக்குட்டி போல இளமையாகவே இருக்கு. வேதம் தான் உலகத்திலேயே இளமையாக என்றும் இருக்கக்கூடியது. அப்படியா, வேதம் தானே ரொம்ப வயசானது, பழமையானது, எல்லாரும் வேதத்தை பழமையானது என்று சொல்வார்கள், நீ இளமையானதுன்னு சொல்றீங்க, கரெக்டா? இளமைனா என்னன்னு முதல்ல பார்க்கணும். இப்போ 20 வருஷம் முன்னாடி ஒரு நண்பரை பார்த்துருக்கோம், அப்போ ஒரு மாதிரி இருந்தார். இப்போ 20 வருஷம் கழிச்சு பார்க்குறோம், வேற மாதிரி மாறிட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்கிறோம், வயசாகிடுதுப்பா மாறி போயிட்டாருந்தோம். 20 வருஷம் முன்னாடி பார்த்த நபர் இப்போ பார்த்தாலும் அதே மாதிரி மாறாமல் இருந்தால் என்ன சொல்கிறோம், இளமையாகவே இருக்காருன்னு சொல்கிறோம். அப்போ இளமைன்னா என்ன அர்த்தம்னா, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எத்தனை ஊழிக்காலங்கள் ஆனாலும் எது மாறாமல் இருக்கிறதோ அது இளமையாக இருக்குன்னு அர்த்தம். வேதம் பாருங்கள், வசிட்டர் கிருதயுகத்தில் எப்படி சொன்னாரோ, திரேதாயுகத்தில் வசிட்டர் எப்படி சொன்னாரோ, அதுபோல மற்ற மகான்கள் ரிஷிகள் வாமதேவர் உள்ளிட்ட ரிஷிகள் எப்படி சொன்னார்களோ, வியாசர் எப்படி சொன்னாரோ, அதுபோல ராமானுஜர் எப்படி சொன்னாரோ, அதே போலதான் இன்றைக்கும் வேதம் சொல்கிறார்கள். ஒரு ஸ்வரம் மாறாது. இது காஞ்சி பெரியவர் ஒரு பெரிய டெஸ்டே வச்சாராம். என்னன்னா, காஷ்மீர்ல உள்ள வேத பண்டிதர்களை வர சொன்னார், உத்தரப்பிரதேஷில் உள்ள வேத பண்டிதர்களை வர சொன்னார், தமிழ்நாட்டில் உள்ள பண்டிதர்களை வர சொன்னார். இப்போ கிருஷ்ண யஜுர்வேதத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி கொடுத்து எல்லாரும் சொல்லுங்கொண்டார். எல்லாரும் சொன்னா ஒரே மாதிரியே சொன்னார்களாம். காஷ்மீர்ல அவர் யாரோ ஒரு குருவிட்ட வேதம் படிச்சிருக்காரு, கன்னியாகுமரியில இருக்கவர் யாரோ ஒருத்தர் வேதம் படிச்சிருக்காரு, ஆனா அந்த வேதம் என்பதை ஒரே மாதிரி சொல்கிறார்கள். இப்போ காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை, கிருத யுகத்திலிருந்து தொடங்கி கலியுகம் வரை, வேதத்துல ஒரு ஸ்வரம் மாறாது.
அன்றைக்கு மகான்கள் எப்படி வேதம் சொன்னார்களோ, ஏன் பிரம்மா தன்வாயால் எப்படி வேதம் சொன்னாரோ அதே வேதம் தான் இன்னைக்கு நாம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அடியன் எங்க சாமவேதம், அடியன் சாமவேதம், சாமவேதம் சொல்றேன்னா அதை ஜெய்மினியும் வியாசரும் எப்படி சொன்னார்களோ அது போலதான் இன்னைக்கு அடியன் சொல்றான். அதுல மாறுதலே வர முடியாது. அப்போ அதுதானே இளமையா இருக்குன்னு அர்த்தம். எது மாறாமல் இருக்கிறதோ அதுதான் இளமை. அப்போ இது கறவை போல வேண்டியதை தருகிறது வேதம். கன்றுக்குட்டி போல அன்று முதல் இன்று வரை இளமையாகவே இருக்கிறது. அந்த கற்றுக்கறவை கடன்கள் பல, அந்த வேத கூட்டங்களை எல்லாம் நம்மாழ்வார் என்ன பண்ணாரா, கடன்கள் பல கறந்து அப்படி கன்றுக்குட்டி போல் இளமையாக இருக்கக்கூடிய கேட்டவர் கேட்டதை தரும் காமதேனும் கறவையாகிய அந்த வேத கடன்கள் பல, நான்கு வேதங்களாக இருக்கிறது. அந்த கணங்களாகிய நான்கு வேதங்களை கறந்து பால் கறப்பது போல் நம்மாழ்வார் கறந்து விட்டார். கறந்து நான்கு நூல்கள் நம்மாழ்வார் அருளினார். ரிக்வேதத்தின் சாரமாக திருவிருத்தம் தமிழில் பாடி கொடுத்தார். நம்மளால ரிக்வேதம் படித்து நாம புரிஞ்சுக்கணும்னா நம்ம எனக்கு புரிஞ்சுக்கிறது. தமிழிலே ரிக்வேதத்தின் சாரமாக திருவிருத்தம் 100 பாசம், யஜுர்வேதத்தின் சாரமாக திருவாசிரியம், சாமவேதத்தின் சாரமாக திருவாய்மொழி, அதர்வண வேதத்தின் சாரமாக பெரிய திருவந்தாதின்னு 4 நூல்கள். ரிக்வேதத்துக்கு திருவிருத்தம், யஜுர்வேதம் திருவாசிரியம், சாமவேதம் திருவாய்மொழி, அதர்வண வேதம் பெரிய திருவந்தாதி என்று 4 வேதங்களாகிய கறவை கணங்களை கறந்து நமக்கு 4 நூல்களாக தமிழிலே பாடி கொடுத்தார் பிள்ளைப்பெருமாள். கவி பாடுறார், மறைப்பார் கடலை திருநாவின் மந்தரத்தால் கடைந்து துறைப்பால் படுத்தி தமிழாயிரத்தின் சுவையமுதம். பெருமாள் மந்தரமலையை மத்தா போட்டு திருப்பார்கடலை கடைந்து தேவர்களுக்கு முதல் கொடுத்தார். எங்க நம்மாழ்வார் தன் நாக்கையே மத்தா போட்டு வேதம்ங்கிற கடலை கடைந்து அதிலிருந்து திருவாய்மொழி என்னும் அமுதத்தை எடுத்து தொண்டர்க்கு அமுதுன சொல் மாலைகள் சொல்றோம், பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் என்று திருவாய்மொழிங்கிற அமுதத்தை கொடுத்தார். 4 பிரபந்தங்கள் அருளினார் நம்மாழ்வார். அதுல ரொம்ப முக்கியமானது திருவாய்மொழி. ஏன்னா வேதங்கள் முக்கியமா 5 விஷயங்களை சொல்லும். அதை அர்த்த பஞ்சகம் என்று சொல்வார்கள். மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் குறுகையர்கோள் நாழினிசை வேதத்தியல். 5 விஷயம் வேதம் சொல்றது. முதல் விஷயம் என்னன்னா பரமாத்மா சுரூபம், பரமாத்மா இப்படிப்பட்டவர். 2, ஜீவாத்மா சுரூபம், ஜீவாத்மாவின் தன்மை என்ன. 3, உபாய சுரூபம், இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடைவதற்கான வழி என்ன. 4, விரோதி சுரூபம், இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய எது தடையா இருக்கு. 5, பிராபிய சுரூபம், இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடைந்து பெறக்கூடிய பலன் என்ன. அதுதான் மிக்க இறை நிலையும் பரமாத்ம சுரூபம், மெய்யாம் உயிர் நிலையும் ஜீவாத்ம சுரூபம், அப்புறம் தக்க நெறியும் அவனை அடைவதற்கான வழி உபாய சுரூபம், தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் அவனை அடைவதற்கு தடையாக இருக்கும் விரோதி, வாழ்வினையும் அவனை அடைந்து பெறக்கூடிய வாழ்வு பலன் பிராபிய சுரூபம். இந்த 5 விஷயம் வேதம் சொல்றது. நான் வேதம் படிச்சு இதை நாம தெரிஞ்சுக்கிறதுனா எந்த ஜென்மத்தில் தெரிஞ்சுக்கிறது, தெரிந்து கொண்டு அப்புறம் பின்பற்றணும், அது வேற இருக்கு. தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில பின்பற்றணும், அது சரணாகதி நிலைக்கு பக்குவம் அடைந்து அவன்கிட்ட போகணும். அதை தமிழ்ல நமக்காக திருவாய்மொழியில் இந்த 5 விஷயத்தையும் பாடி கொடுத்தார் நம்மாழ்வார். பரமாத்ம சுரூபத்தை காட்டுகிறார் நம்மாழ்வார். பரமாத்மா எப்படிப்பட்டவர்னா ரொம்ப பெரியவன். பரமாத்மாவாகிய நாராயணன் ரொம்ப பெரியவன். எவ்வளோ பெரியவன்னா உயர்வர உயர்நலம் உடையவன். உயர்வரனா இவனை விட உயர்ந்தவர் இன்னொருவர் இல்லாதபடி உயர்நலம். நலம்னா கல்யாண குணங்கள், மங்கள குணங்கள்னு அர்த்தம். உயர்நலம்னா நலம்னா நல்ல குணங்கள், மங்கள குணங்கள். உயர்நலம்னா உயர்ந்த மங்கள குணங்கள். அதான் இல்லை, உயர்ந்த நலம், உயர்கின்ற நலம், உயரப்போகின்ற நலம். ஏற்கனவே உயர்ந்திருக்கும் கல்யாண குணங்களை கொண்டிருக்கிறான், உயர்கின்ற நலம். அவன் கல்யாண குணங்கள் நாளுக்கு நாள் மேலும் மேலும் பெருகிட்டே இருக்கு. உயரப்போகின்ற நலம், நாளைக்கு போய் சேவிச்சாலும் இன்னையோட அழகாக தான் இருப்பாரு பெருமாளுடைய. அவருடைய அழகு என்றைக்குமே குறைஞ்சு போயிடாது. ஏன்னா இப்போ ஒரு திரைப்படம் தேட்டரில் போய் பார்க்குறாருன்னா 1 தடவை பார்க்குறார், அதுவே பார்க்க முடியாமல் பார்க்குறார், பார்த்துட்டு வந்துடுறார். அதே படத்தை 2வது தடவை போய் பாருன்னா யாரும் பார்க்க மாட்டார். இப்போ இதே ஆறாம் முதலாளி வந்தாலும் எழுந்துருளி இருக்கார். இன்றைக்கி தான் சேவிச்சிட்டோம் இல்லையோ, நாளைக்கு வேண்டாம் அதான் அந்த பெருமாளை சேவிச்சிட்டோம்ப்பா, நான் வேற கோவிலுக்கு போகிறேன்னு சொல்கிறோமா. எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழி தோறும் அப்பொழுதே கப்பொழுது என் ஆறாவது முதலமை. அப்போ உயர்ந்த நலம், உயர்கின்ற நலம், உயரப்போகின்ற நலம். நாளைக்கு சேவிச்சா இன்னையோடு இன்னும் அழகாக தான் தெரிவார், ஈடுபாடு இன்னும் அதிகமாக தான் ஆகுமே ஒழிய நேற்றுக்கு சேவிச்சாச்சு போதுங்கிற எண்ணம் மட்டும் வரவே வராது. அதான் உயர்ந்த நலம்.
அப்படிப்பட்ட உயர்ந்தவனா உயர்நலம் உயர்வர உயர்நலம் கொண்டவனாக இருக்கிறான். மேலும் எவ்வளவு பெரியவன்னா மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாகும். நம்மை விட உயர்ந்தவன் மட்டும் இல்லை, தேவர்களை காட்டிலும் உயர்ந்த தேவாதி தேவன். பரஞ்சோதி நீ பரமாய், அது போல பரபரன். எதெல்லாம் உலகத்துல பெருசுன்னு நினைக்கிறோமோ எல்லா பெருசை விட பெரியவன். இது பரமாத்மாவின் முதல் தன்மை. அடுத்த தன்மை சொல்ற, பரமாத்மா ரொம்ப பெரியவன் தான், ரொம்ப பெரியவனா இருந்தாலும் எளிமையோடு நம்மோடு கலந்து பழகக்கூடியவன். அந்த எளிமையையும் திருவாய்மொழியில காட்டுகிறார் நம்மாழ்வார். மத்தொரு கடைவெண்ணை கடவினில் உறவிடை அப்புண்டு எத்திரம் உறவினோடு இணைந்திருந்து எங்கிய எளிவே. ஒரு ஆய்ச்சி யசோதை உரலோடு கட்டி போடுறானா, அவளுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு கட்டுண்டு கிடக்கிறான். அந்த அளவுக்கு எளிமையும் கொண்டவன். அப்ப பரமாத்மா பெருமை கொண்டவன், உயர் நலம். இங்க பத்துடை அடியவருக்கு எளியவன், எளிவரும் இயல்பின நாம் விதித்தபடி இருக்கக்கூடியவன். அடுத்து பரமாத்மாவின் முக்கியமான தன்மை என்னன்னா, இந்த உலகத்தையே தனக்கு உடலாக கொண்டிருக்கிறான், உள்ளே உயிராக அவன் இருக்கிறான். இந்த உடலுக்குள் எப்படி உயிர் இருக்கிறதோ அது போல உயிராகிய ஜீவாத்மாவை தனக்கு உடலாக கொண்டு ஜீவாத்மாவுக்குள்ளும் பகவான் இருக்கிறான். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் இருக்கிறான். இதையும் காட்டுற நம்மாழ்வார், திட விசும்பு எரி வழி நீர் நிலம் இவை மிசை படர் பொருள் முழுவதும் ஆய் அவை அவை தொரு உடல் மிசை உயிர் என கரந்தெங்கும் பரந்துடன் சுடர் மிகு சுருதியும் இவை உண்ட சுரனே என்று பாடி உலகத்தையே தனக்கு உடலாக கொண்டு உள்ளே இருப்பவன் இறைவன். அதனால அவன் இல்லாத இடம் இல்லை, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் காமிச்சார். இது எல்லாம் இறைவனுக்கு தன்மை இருந்தாலும் பரமாத்ம சுரூபத்துல முக்கியமான ஒரு தன்மை இருக்கு. ரொம்ப பெரியவன், எளிமையானவன், உலகத்தையே உடலாக கொண்டு எல்லா இடத்திலும் நிறைந்தவன். ஓகேதான், இது எல்லாத்தை விட இதுதான் அவனுடைய அடையாளம்னு பரமாத்மாவுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. என்னன்னா சுவையன் திருவின்மணாளன் நாளும் நம் திருவுடை அடிகள் தம் நலங்கிழல் வணங்கி திருமகளார் தனி கேழ்வனார் திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடு திகழ்கின்ற திருமார்னு மகாலட்சுமியின் கேழ்வனாக இருப்பதுங்கிறது பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான குணம். யார் ஒருத்தன் பிராட்டியின் கேழ்வனா இருக்கானோ அவன்தான் பரப்பொருள் என்ற ஸ்தானத்தையே பெறுகிறார். அதனால அவனுக்கு நான்காவது ரொம்ப முக்கியமான அட்ரிபியூட் சுவையன் திருவின் மணாளன் மகாலட்சுமியின் கேழ்வனாக இருக்கிறான். இப்படி பரமாத்ம சுரூபம்னா நம்ம வேதத்துல எங்கேயோ போய் தேடணும். எவ்வளவு அழகா படித்து கொடுக்குறாரு பாருங்க ஆழ்வார், எளிய தமிழ்ல பெருமை மிக்கவன் எளிமையோடு இறங்கி வரக்கூடியவன் மகாலட்சுமியின் கேழ்வனாக இருப்பவன் உலகையை உடலாக கொண்டு நீக்க வர நிறைந்திருப்பவன். அடுத்து ஜீவாத்மாவின் சுரூபத்தை சொல்ற, ஜீவாத்மா எப்படிப்பட்டதுன்னா உணர்ந்து உணர்ந்து ஈழின் தகன்று உயர்ந்து உரு வியந்த இந்நிலைமைந்த. ஒரே வரியில வச்சுட்டார் ஜீவாத்மா தான் என்னன்னு. ஆனா இந்த பாட்டை சிலர் சொல்லும் போது உயர்ந்து உருவி அந்த இந்நிலைமைப்பாங்க, அது எதையும் உருவல்ல கூடாது, உரு வியந்தன்னு வரும். உணர்ந்து 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 என்றால் ஜீவாத்மா உணர்வு ஞானமே வடிவெடுத்தது. உணர்ந்து அறியும் தன்மையும் கொண்டது ஜீவாத்மா. இழிந்து அகன்று அகன்ற ஞானம் கொண்டது ஜீவாத்மா. உயர்ந்து பேர் ஆனந்தம் கொண்டது ஜீவாத்மா. உரு வியந்த, உருனா கண்ணுக்கு தெரியக்கூடிய ஜடப்பொருள் அர்த்தம், அரு என்றால் கண்ணுக்கு தெரியாத ஜீவாத்மான்னு அர்த்தம். உரு வியந்த, வியந்தன்னா அதை காட்டிலும் மேம்பட்டன்னு அர்த்தம். உரு வியந்தன்னா கண்ணுக்கு தெரியும் ஜடப்பொருட்களாகிய இந்த உலகியல் பொருட்களாகட்டும் இந்த உடல் ஆகட்டும் இது எல்லாவற்றை காட்டிலும் வேறுபட்டது மேம்பட்டது ஜீவாத்மா. அப்போ உணர்ந்து ஞானமே வழிபடுத்தது, இன்னொரு உணர்ந்து அறியும் தன்மை கொண்டது. அந்த அறிவு எப்படி இழிந்து அகன்று எல்லையில்லாத அறிவு கொண்டது ஜீவாத்மா. உயர்ந்து ஆனந்தமே பேரானந்தமே வழிபடுத்தது. உரு வியந்த உடலை காட்டிலும் மேம்பட்டது. இத்தனை இருந்தாலும் இந்த ஜீவாத்மாவுக்கு முக்கியமான அடையாளம் இருக்கு. பெருமாளுக்கு எப்படி 1000 பெருமை இருந்தாலும் மகாலட்சுமியின் கேள்வன்கிறது தான் முக்கியம். ஜீவாத்மாவுக்கு இத்தனை பெருமை இருந்தாலும் முக்கியமான தன்மை என்னன்னா அடியே உள்ளான் உடல் உள்ளான். இந்த ஜீவாத்மா பகவானுக்கே அடிமை, பிராட்டியோடு கூடியிருக்கும் பெருமாளுக்கே இந்த ஜீவாத்மா அடிமை. அது இந்த ஜீவாத்மாவின் முக்கியமான பண்பு. அதையும் அடிமை என்பதை விட சேஷபூதன் என்று ராமானுஜர் விளக்குகிறார். சேஷபூதன் என்று ஏன் சொல்ல வேண்டும், அதாவது அடிமையும் சேஷன் தான் ஒரு வகையில. ஆனால் அடிமைங்கிறவன் 9 to 5 அடிமையாக இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போனால் அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். சேஷன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, பரகத அதிசய ஆதான இச்சையா உபாதேயத்துவமேவ யஸ்ய சுரூபம் ச சேஷா பரசேஷி என்று வேதார்த்த சங்கிரகத்திலே ராமானுஜர் சாதித்த விளக்கம் இது. சேஷங்கிறவன் யாருன்னா
தனக்கு ஒரு தலைவன் இருக்கானே அவனுக்கு மேன்மை சேர்ப்பது மட்டுமே தன்னுடைய சிங்கிள் பர்பஸ்ன்னு எந்த ஒரு அடிமை பணியாற்றுகிறானோ அவனுக்கு தான் செயல்ஷன் பேர். தான் இருக்கிறதோட பர்பஸே என்னன்னா தன்னுடைய தலைவனுக்கு ஏதோ ஒரு வகையில் அவனை குளோரிஃபை பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். ஒன்லி டு ஆட் க்ளோரி டு ஹிஸ் மாஸ்டர் அவனுக்கு தான் சேஷன் பேர். ஒரு உதாரணம் சொல்லணும்னா மலரும் மணமும் போல. பூவுக்கு வாசனை இருக்கே, வாசனையால் தனியாக இருக்க முடியாது. வாசனை நல்லா இருந்தாலும் வாசனைக்கு பெருமை கிடையாது, பூவை தான் பாராட்டும். அப்போ பூவுக்கு அழகு சேர்ப்பது தான் வாசனையோட வேலை. அதுபோல நம்மால் என்ற கைங்கரியம் பகவானுக்கு பண்ணி கொண்டே இருப்பது தான் ஜீவாத்மாவின் பர்பஸ், அதுதான் அவனுடைய தன்மை. அப்போ ஒருத்தர் கேட்டார், அப்போ நம்மளால தான் பெருமாளுக்கு பெருமையானார். அது இல்லை, அவனுக்கு பெருமை சேர்க்க வேண்டியது நம்ம கடமை, நம்மால் அவனுக்கு பெருமைன்னு கிடையாது. இப்போ நாம புஷ்பம் சமர்ப்பிச்சு தான் அமுதனுக்கு வாசனை வரணுங்கிற தேவையில்லை, ஆனால் புஷ்பம் சமர்ப்பிக்க வேண்டியது நம்ம கடமை. அதுபோல அவனுக்கு மேன்மை சேர்ப்பதற்காகவே ஏற்பட்டவன் ஜீவாத்மா. இது ஜீவாத்மாவோட அந்தரங்கமான அடையாளம். மேலும் ஒரு ஆழ்ந்த ஒரு அடையாளம் இருக்குங்க, அது என்னன்னா பயிலும் சுடருடி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயில இனிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவுடையார் எவரேதும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்படையோரும் எம்மை ஆளும் பரமரே. இந்த ஜீவாத்மா பகவானுக்கு மட்டும் அடியவன் அல்லன், அவனுடைய அடியார்களுக்கும் அடியவன், பாகவத சேஷபூதன். அதுதான் ஜீவாத்மாவுக்கு இன்னும் முக்கியமான அடையாளம். அடியார்ந்த வையம் உண்டு ஆளிலை என்ன வசம் செய்யும் படியாதுமில் குழவிப்படி எந்தை விரான் தனக்கு அடியார் அடியார்தம் அடியார் அடியார் தமக்கடியார் அடியார்தம் அடியார் அடியோங்களே. நான் ஏழு அடியார் போட்டார். ஏன் சுவாமி ஏழு போட்டேன்னு ஆழ்வார்த்த கேட்டாலாம். ஆழ்வார் சொன்னார், பாட்டில் ஏழு அடியாருக்கு தான் இடம் இருக்கு, இல்லைன்னா இன்னும் நிறைய போட்டிருப்பேன்தான். அந்த மாதிரி அவனுடைய அடியவனுக்கு 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 அடியவனாக இருத்தல் என்பது ஜீவாத்மாவினுடைய ஆழ்ந்த தன்மை. அப்போ ஜீவாத்மாவின் தன்மை நாம் வேதத்தில் தேட வேண்டாத கூட அவ்வளோ அழகாக ஆழ்வார் நமக்கு புரியக்கூடிய எளிய இனிய அமுத தமிழ். அதாவது இது நார்மலாக இன்றைக்கி நமக்கு பிரச்சனை என்னன்னா ஸ்கூல் சிலபஸில் தமிழ்லாம் எவ்வளோ தூரம் சொல்கிறாங்கன்னு தெரியாது, அடியாரும் சொந்தமாக தான் படித்தேன். ஆனால் உணர்ந்து உணர்ந்து இழிந்து அகன்று உரு வியந்த இந்நிலைமை இதெல்லாம் நார்மல் தமிழில் நமக்கு புரியக்கூடியது. அப்படிப்பட்ட வார்த்தைகளில் ஆழ்வார் நமக்கு வடித்து கொடுத்துருக்கார். அப்போ ஜீவாத்மா ஞானமே வடிவெடுத்தது, அறியும் தன்மை கொண்டது, ஆனந்தமே வடிவெடுத்தது, சரீரத்தை காட்டிலும் மேம்பட்டது, பகவானுக்கு சேஷபூதன், அவன் அடியார்களுக்கும் சேஷபூதன்னு ஜீவாத்ம சுரூபம் அதையும் தமிழில் நமக்கு பாடி கொடுத்தார் நம்ம ஆழ்வார். அடுத்து மூன்றாவது உபாய சுரூபம், பெருமாளை அடைவதற்கு என்ன வழினா அவன்தான் வழி, அவன் அடைவதற்கு இன்னொரு வழி கிடையாது, அவனே வழி. அப்புறம் சரணாகதின்னு ஒன்று சொல்கிறேன்னா பகவானை அடையிறதுக்கு பகவானே வழின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் சரணாகதி என்றே பெயர். அப்போ அவனை அடைய அவனே வழி. அதற்கு தான் நாலு பதிகங்கள் வரிசையாக சரணாகதி பண்ணி காமிச்சார். நோற்றன் ஒன்பிலேன் அந்த ஒரு சரணாகதி, அடுத்து நம்ம பெருமாள்கிட்ட ஆறாவமுதே அடுத்த சரணாகதி, அடுத்து மானை நோக்கு மடநல்லீர் திருவல்லவாள் கேரளாவோட பெருமாள்கிட்ட சரணாகதி, அதற்கடுத்தபடியாக பிறந்த வாரம் வளர்ந்த வாரம்னு அவதாரம் விபவாவதாரம் கண்ணபிரான்ட்ட சரணாகதி, நான்கு இடங்களில் சரணாகதி பண்ணி பகவானை அடைய அவனே வழி. ஆறனுக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய். ஆறுனா வழி, நாம் அடையத்துக்கு எது ஆறு எது சாதனம்னா ஆறனுக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய். உன் திருவழிதான் புகழ். தளரா உடலம் எனது ஆவி சரிந்து போகும்போது இடையாது உனதால் ஒருங்க பிடித்து போத இசை நீயே. களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகன் மற்றிலேன் வளைவாய் நேமிப்படையாய் குழந்தை கிடந்த மாமாயாங்கிறார். நம்ம ஆறாவது ஆழ்வாரை பார்த்து சாதிக்கிறார் நம்மாழ்வார். களைவாய் துன்பம், நீ என்னோட துன்பத்தை போக்குவாயா போக்கி கொடு. களையாதொழிவாய், இல்லை காப்பாற்ற வேண்டாம் நினைச்சிட்டியா சரி உன்னோட திருவுள்ள களைகன் மற்றிலேன். நீ காப்பாற்றினாலும் சரி காப்பாற்ற விட்டாலும் சரி உன்னை தவிர எனக்கு வேறு புகலிடம் கிடையாது. அப்போ அவனை அடைவதற்கு அவன் மொத்தந்தான் வழி. அதான் சொல்ற தளரா உடலம் எனது ஆவி சரிந்து போகும்போது, தளரா உடலம் எனது ஆவி சரிந்து போகும்போது இடையால் உனதால் ஒருங்க பிடித்து போத இசை நீயே. இசைவித்து என்னை உன் தாழ்நிலைக்குள் இருக்கும் அம்மானே. அப்ப பகவானை அடைவதற்கு அவன்தான் வழி. இதெல்லாம் சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம். இன்னொரு தடவை ஏன்னா திருமலையை பண்ணா ஒசரத்துல இருக்கார், அவர்கிட்ட சரணாகதி பண்ணா எல்லோரும் நன்றாகவே இதை புரிந்து கொள்வார்கள்ங்கிறதுக்காக அகலவில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மாறா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே. நிகரில் அமரர் முனிக்கடங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. எனக்கு ஒரு புகழே கிடையாது, உன்னை அடைய நீயே வழினு சரணாகதி பண்ணி காட்டி உபாய சுரூபம் பகவானை அடைய அவனே வழிங்கிறத காமிச்சார் மூணாச்சா. அடுத்து நான்காவது விரோதி, பகவானை அடைய எது தடையாக இருக்குன்னா
அவன் நிறைய கட்டளைகள் விதித்திருக்கிறான். சாஸ்திர நூல்கள் அறநூல்கள் நீ இப்படி வாழ்னு சொல்லியிருக்கான். அதையெல்லாம் மீறி அவன் கட்டளைக்கு புறம்பாக நாம் வாழ்ந்திருக்கிறோம், பல பாபங்கள் பண்ணியிருக்கோம். அதுதான் நாம் அவனை அடைய ஓட்டாமல் தடுக்கிறது. ஏன்னா பகவான் வந்து மோட்சம் தரேன்னு சொன்னால் யாரும் வேண்டாம் சொல்ல போகிறதில்ல, நான் போகிறதுக்கு தயாராக தான் இருப்போம். இப்போ வேண்டாம், வீட்டில் கொஞ்சம் கடமைகள் எடுத்து முடிச்சுட்டு பிறவி முடிவில் போகிறேன்னு வேணால் சொல்லுவோமே ஒழிய, ஆழ்வார் உடனே வேணும்பார், நாம பிறவி முடிவில் வேணும்னு சொல்லுவோமே ஒழிய, மோட்சமே வேண்டாம் நரகத்தில் போய் கட்டப்படுறேன்னு யாருமே சொல்ல மாட்டோம். அப்படி இருந்தோம், ஏன் நாம் பகவான் அடையலை யோசிச்சோமா? இப்போ எந்த பிறவி, இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிறவி எடுத்துருக்கோம், அந்த பிறவைகளையுமே இப்போ அவசரம் இல்லைப்பா, இந்த பிறவி முடிவில் நீ மோட்சம் போகலாம், சரணாகதி ஒன்றா உடனே பண்ணியிருக்கலாமே நம்ம. ஏன் பண்ணலைன்னா நம்முடைய பாபங்கள் தான் இதுக்கு தடையாக இருந்திருக்கு. அந்த நெறிக்கு, அந்த நிலைக்கு நம்ம வராமல் பாபங்கள் தடுத்திருக்கிறது. ஆழ்வார் பாடுறார், முன் செய்த முழுவினையால் திருவடி கீழ் குற்றேவல் முன் செய்ய முயலாதேன் அகல்வதுவோ விதியினமே. முன் செய்த முழுவினை, முன்னாடி நான் செய்த அந்த முன் வினைகள் இருக்கே, அதுதான் உன் திருவடிக்கு கீழே குற்றேவல் தொண்டு செய்ய முடியாதபடி என்னை இதுவரை தடுத்து வைத்ததுன்னு ஆழ்வார் பாடுறார். அப்போ அதுதான் விரோதி. அது மட்டும் இல்லை, நான் எனது என்ற எண்ணங்கள், நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்தது இல்லை. நான்கிற அகங்காரம் கூடாது, மமக்காரம் எனதுங்கிற அபிமானம் கூடாது. இந்த நான் எனதுங்கிறது ஆப்ரேட் பண்ணுற வரைக்கும் சரணாகதியே பண்ண மாட்டோம். இதை விட்டாதான் அவன் ரட்சிப்பான். நான் எனதுன்னு நான் கர்வத்தோட நானே என்னை பார்த்துப்பேன், இந்த பகவான் யாரும் என்னை ரட்சிக்கிறதுக்குன்னு உட்காந்துருந்தா அவன் எப்படி வருவான்? அப்போ இதை விட்டு அவனே கதியும் பற்ற வேண்டும் அல்லவா? நீர் நுமது என்றிவை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின்னு நம்மாழ்வார். வேரோட தூக்கி போடுங்கட்டார். நான் எனது இந்த ரெண்டையும் வேர் முதல் மாய்த்து, அடியில் அந்த காம்பு நீட்டின் இருக்கிறது எதுவுமே கூடாது, மொத்தமாக தூக்கி எறியுங்கள். நீர் முமது என்றே வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர் கதர் நேர் நிறையில் என்றார். அதுபோல யானே என்னை அறிய இயலாதே, யானே எந்தனதே என்றிருந்தேன், யானே நீ என் உடமையும் நீயே வானே ஏத்துமோ வானவரேரே. நானும் உன்னுடைய சொத்து, என் உடமையும் உன்னுடைய சொத்து, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நான் எனதுங்கிற எண்ணங்கள் தடையாக இருக்குது. வேற என்ன தடைனா, நம்ம மற்ற ஆசைகள். இப்போ உலகத்திலேயே பெரிய செல்வந்தனாக நாம் வாழ வேண்டும், செல்வம் ஈட்டுவதில் தப்பு இல்லை, நாம் கைங்கரியம் பண்ணிட்டு வாழ்வதற்கு நமக்கு என்ன செல்வம் வேண்டுமோ அதை ஈட்டி கொண்டு திருப்தியாக வாழலாம். ஆனால் அதை தாண்டி ஒரு பேராசை இருக்கிறது அல்லவா, நாம் அப்படி வாழணும் இப்படி வாழணும் என்றெல்லாம் நினைத்து அந்த இடத்துல பகவானை மறந்துடுறோம். அது தடையாக இருக்குன்னு ஆழ்வார் பாடுறார். ஒரு நாயகமாய் ஓட உல உடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதைகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர் திருநாரணன் தாள் காலம் பெற சிந்தித்துவினோ. அப்போ மற்ற விஷயங்களில் உள்ள ஆசை, யார் யாரோ புகழ் என்று நினைத்து கொண்டு போகிறோம். சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ என் நாவி மீன்கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன் தென்னா தேனா என்று வண்டு முரலும் திருவேங்கடத்து என் ஆனை என் அப்பன் எம்பெருமான் உடனாகவே. அவனை தவிர யார் யாரோ புகழ் நினைச்சுன்னு பக்கத்து வீடுகாரர் காப்பாற்றுவாராங்கிறதுலேருந்து ஆரம்பித்து ஆஃபீஸ் மேனேஜர் காப்பாற்றுவாராங்கிற வரைக்கும் யார் யாருக்காலேயோ விழுந்தோமே, அந்த இறைவன் திருவடியில் விழாமல் விழுந்தோமே. அப்போ இவையெல்லாம் நாம் இதுவரை இறைவனை அடைய ஓட்டாமல் தடையாக இருக்கின்றன. அந்த தடையெல்லாம் விட்டுட்டு இப்போ அவனே கதின்னு அவன் திருவடியை பற்றணும். பற்றினால் பெறக்கூடிய பிராபிய சுரூபம் பலன் என்ன? அவன் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அதையும் பாடுகிறார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அதை எவெருமானுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களும் நாம கூடவே இருந்து வைகுண்டத்தில் போய் என்ன பண்ண போறோம் பெருசா? இதுக்கு மேல என்ன கைங்கரியம்ங்கிற பாக்கியம், அதுதான் இந்த ஜீவாத்மாவுடைய சொரூபம். பெருமாளுக்கு மேன்மை சேர்ப்பதற்காகவே ஏற்பட்டவன் ஜீவாத்மா தான். அப்ப அங்க போய் அவன் என்ன பண்ண போறான்? ஆனந்தமாக தன்னுடைய சுரூபானுகுணமாக தன்னுடைய வகுத்த சேஷியாக எந்த பகவான் இருக்கானோ அவனுக்கு வகுத்த சேஷனாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா, தனக்கு வகுத்த தொழிலாக இருக்கக்கூடிய அந்த கைக்கரியம், அதை ஆனந்தமா பண்ணி கொண்டு, அதுவும் நாம் மட்டுமா, எத்தனை எத்தனை அடியார்கள், ஆழ்வார் ஆச்சாரியர்கள், ராமானுஜர் உள்ளிட்ட மகான்கள் அங்கே இருக்க, கருடன் விஸ்வசேனர் ஆதிசேஷன் இருக்க, அவளுக்கு மத்தியில் நாமும் ஒரு துருவு மாதிரி அங்கே போய் நின்று பகவானுக்கு கைங்கரியம் பண்ணி அந்த மேல் பேரின்பம், அந்த பேரின்பத்துக்கு முடிவு கிடையாது, ஆனந்தமாக அந்த பகவான் அனுபவிக்க போகிறோம். இதுதான் அடைய போகிற பலன். வேதம் சொன்ன இந்த அஞ்சு விஷயத்தையும் அமுத தமிழில் பாடி கொடுத்திருக்கார் நம்மாழ்வார். மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் உள்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர் போல் ஞாழி இசை வேதத்தியல் கற்று கரவை கணங்கள் பல கறந்து. அப்படி வேதங்களாகிய பசுமாடுகளை கறந்து, நான்கு பசுவையும் கறந்து, திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாயு மொழியும் கொடுத்து வேதத்தின் சாரத்தையே நமக்கு உணர்த்தி இருக்கிறார் நம்மாழ்வார். கற்று கரவை கணங்கள் பல கறந்து
மேலவர் என்ன பண்ணார்னா செற்றார் திரளழிய சென்று சிரிச்செய்யும். செற்றார் எதிரிகள் யாரெல்லாம் வேத கருத்துக்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்களின் திரள் அழிய அவர்களின் கொழுப்பு அழியும்படியாக சென்று சிரிச்செய்யும். அவ இடத்துலயே போய் தாக்குறான். அவ இடத்துல தாக்குறதுன்னா அவ வழியிலேயே போய் அவளை தாக்குறான். நான் நம்மாழ்வார் பாடுகிற திருவாய் மொழியில முதல் பதிகத்திலேயே உளன் எனில் உளன் அவன் உருவமி உருவுகள், உளன் அலன் எனில் அவன் அருவமி வருவுகள். கடவுள் இல்லைன்னு ஒருத்தர் சொன்னாராம். அவரை எடுத்து நம்மாழ்வார் அவர்களுக்கே ஆக்கப்படுறார். அப்பா உளன் எனில் உளன், கடவுள் உள்ளார் அப்படின்னா கடவுள் உள்ளார்னு அர்த்தம். உளன் அலன் எனில் கடவுள் இல்லைன்னு சொன்னா யார் சொன்னது? கடவுள் இல்லைனாலும் கடவுள் இருக்காருன்னு தான் அர்த்தம். உளன் எனில் உளன், உளன் அலன் எனில் உளன், கடவுள் உள்ளார்னாலும் கடவுள் உள்ளார்னு அர்த்தம், கடவுள் இல்லைனாலும் கடவுள் உள்ளார்னு அர்த்தம். இது என்ன புதுசா அதிரடியான ஆர்குமெண்டா இருக்கு அவன் கேட்டான். ஆழ்வார் சொன்னார், ஆமாப்பா விஷயம் இருக்கு. எப்பவுமே ஒரு பொருளை இல்லைன்னு சொல்லணும்னா எங்க இல்லை எப்ப இல்லைன்னு சொல்லணும். கடவுள் இல்லை எங்க இல்லை இங்கே இல்லை, கடவுள் இங்கு இல்லைனாலே பக்கத்து ஊரில் கடவுள் இருக்காருன்னா அர்த்தம். அதனாலதான் உளன் அலன் எனில் உளன், இங்கே ஒரு பொருள் இல்லைன்னா வேற இடத்துல இருக்குன்னு அர்த்தம். இல்ல இல்ல நான் பார்த்த எங்க எந்த இடத்துலயுமே கடவுள் இல்லை, அப்ப நீ பார்க்காத எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்காருன்னு அர்த்தம். சரி, எப்ப இல்லை கடவுள்? இப்ப இல்லை. அப்ப நேத்தி வரைக்கும் இருந்தார், நாளை வரைக்கும் இருக்க போகிறாருன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, இதுல ஒரு விஷயம் இருக்கு. எப்பவுமே ஒரு பொருளை இல்லைன்னு சொல்லணும்னா முதல்ல அந்த பொருளை இருக்குன்னு ஒத்துந்தா தான் இல்லைன்னு சொல்ல முடியும். இப்போ ஒரு நண்பர் நம்ம கிட்ட வந்து பேனா இருக்கான்னு கேக்குறாரு, பேனா இல்லைங்கிற, பேனா இல்லைன்னா என்ன அர்த்தம்? உலகத்துல பேனான்னு ஒரு பொருளே இல்லைன்னு அர்த்தமா? பேனான்னு ஒரு பொருள் உலகம் இருக்கிறதுங்கிறத என்ன அறியாம நான் ஒத்துருட்டேன். அந்த பேனா இப்ப எங்கிட்ட இல்லைங்கிறேன். அதனால கடவுள் இல்லைன்னா அப்ப கடவுள்னு ஒருத்தர் இருக்காருங்கிறத ஒத்துருட்டேன். அவரை புரிஞ்சுக்கிற பக்கம் உனக்கு இல்லைன்னு சொல்றேன்னு அர்த்தம். இதான் ஜெயராம் சர்மா காமிக்ஸ்ல அவர் எழுதினார். ஒருத்தன் வாழ்க்கை முழுக்க காட் இஸ் நோவேர், காட் இஸ் நோவேர் அப்படின்னு சொன்னான். காட் இஸ் நோவேர், கடவுள் எங்குமே இல்லைன்னு. சாகும்போது என்ன பண்ணான், ஒரு ஸ்லிப்ல காட் இஸ் நோவேர்னு எழுதி கொடுத்து அவன் பையனை படிக்க சொன்னான். பையன் இங்கிலீஷ்ல வீக்கு, காட் இஸ் நோ ஹியர்னு படிச்சாங்க. அதை டபிள்யூக்கு ஹெச்சுக்கும் நடுவில் ஸ்பேஸ் விட்டு காட் இஸ் நோவேர்னு எழுதினதை காட் இஸ் நோ ஹியர்னு படிச்சா கேட்டு செத்து போயிட்டான். அதனால அன்கான்சியஸா இப்படிப்பட்டவர்கள் கூட இறைவனை ஏற்று விடுகிறார்கள். ஒரு நாஸ்திகர் ஒருத்தர் கோவிலுக்குள்ளே வரமாட்டேன்னா, ஏன் பார்த்தீங்கன்னா கடவுள் இல்லைங்கிறீங்களே கோவிலுக்குள்ளே ஏன் வரமாட்டேங்கிறீங்கன்னா, இல்லை உள்ள கடவுள் இருக்காரு அதனால வரமாட்டேன்னா. அப்போ அவரே ஒத்துவிட்டார். அதான் உளங்கனில் உளன் அவன் உருவமை உருவுகள், உளன் அலங்கனில் அவன் அருவமை வருவுகள்னு செற்றார் திரளழிய சென்று சரி செய்யும். அவ என்ன ஆர்குமெண்ட் வைக்கிறானோ அந்த ஆர்குமெண்ட்டை வச்சே அவர்களை வீழ்த்தி இந்த வாசகம் பாடியவர் நம்ம ஆழ்வார். குற்றம் ஒன்றில்லாத கோவலர், கோ என்றால் வாக்குன்னு அர்த்தம் வடமொழியில், கோனா நல் வார்த்தை, கோதான ஒழுங்கு பேரு, கோதான நல் வார்த்தைகளை அருள்பவள். எவ்வளவு நல்ல வார்த்தை நமக்காக திருப்பாவைன்னு அச்சியாரத்தின் மொழி கொடுத்துருக்காளே, இந்த மாதிரி நல்ல வார்த்தை வேற யாரால கொடுக்க முடியும். அதனாலதான் அவளுக்கு கோதான திருநாமம். நம்மாழ்வாரும் கோ வல்லர்னா அந்த வாக்கிலே வல்லவர், பேச்சாற்றல் மிக்கவர் நம்மாழ்வார். அது மட்டும் இல்ல, இசையோடு பாடினார். நம்மாழ்வாருடைய திருவாய் மொழி இருக்கே அதுக்கு தமிழ் பண்கள் உண்டு. தமிழ் பண்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் தாளங்களே உண்டு. ஏழொத்து, ஒன்பதொத்து, இடையொத்து, நடையொத்து உள்ளிட்ட தமிழ் தாளங்கள், தமிழ் பண்கள் ஒவ்வொரு திருவாய் மொழி பாசுரத்துக்கும் உண்டு. இதெல்லாம் நாதமுனிகள் ஆராய்ந்து தம்முடைய ரெண்டு மருமகன்கள் மேலேகத்தாழ்வான் கீழேகத்தாழ்வான்னு ரெண்டு மருமகன்களுக்கு அதை சொல்லி வைத்தான். ஆனால் தாளம் வழங்கி தமிழ் மறையின் இசை தந்தவள்ளல் என்று நாதமுனிகளை தேசிகன் கொண்டாடுறார். ஏன்னா அந்த இசையோடு அந்த திருவாய் மொழியை செய்து சொன்னால் மனசில் நல்லா பதியும். இப்போ கோதை கூடாமல் மாமி இசையோடு இப்போ பார்க்குறோம், தினந்தோறும் திருப்பாவைக்கு முன்னாடி மாமி இசையோடு பாடுறாட என்ன காரணம்னா அந்த பாசுரம் நம்ம வாயால் சொல்கிறோம். நானும் அதுவும் அடியனுடைய குரலில் இது வாயால் சொன்னால் எவ்வளோ தூரம் எத்தனை பேர் மனசில் பதியுமோ தெரியாது. மாமி அந்த இனிமையான குரலில் அது இசையோடு சேர்த்து அதை பாடும்போது அது கேட்குற வாழ்க்கை அந்த பாட்டை நல்லா மனசில் அது பதிஞ்சிடும். அதனால தான் நாதமுனிகள் அந்த காலத்தில் நாதமுனிகள் பண்ண ஏற்பாடு இது. அதனால தான் நம்ம நாதமுனிகள் வழியில் அதனால தான் முதல்ல மாமியை இசையோடு பாட சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம உபன்யாசம் பண்ணுறோம். தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்தவள்ளல்னு முதல்ல இசையோடு அதை சொல்லி வைத்தார் ரெண்டு மருமகன்களுக்கும். இன்றும் அரையர் சேவை என்று நடப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அரையர் சேவையில இசையோடு அபிநயம் பிடித்து ஆழ்வார் அருள் இச்செயரை அரையர் சுவாமிகள் அவர்கள் அபிநயம் பிடித்து காட்டுவார்கள். அப்போ நம்மாழ்வாருடைய திருவாய் மொழிக்கு பின்னாடி வாய்ஸை கொடுக்கல, ஆழ்வார் அருளி செய்யும் போதே பண்ணோடு தான் பாடினார். இதுக்கு என்ன சான்றுன்னா ஆழ்வாருடைய சிஷ்யர் மதுர கவிகள், நம்மாழ்வாரின் சிலர் மதுர கவிகள். அவர் என்ன பாடுறார், நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன், மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே, தேவு மற்றறியே
குருவூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிவனே. நம்மாழ்வாருடைய பாசுரங்களில் உள்ள அந்த இன்னிசையிலே நான் ஈடுபட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, இசைக்கு மயங்காதவர் யாரும் இல்லை, இசைக்கு இறைவனே மயங்குவான். நம்மாழ்வார் கோவலர், அந்த பேச்சு வாக்கில் வல்லவரான நம்மாழ்வார் அந்த திருவாய் மொழியின் இசையால பகவானே கட்டி கொடுத்தார். பகவான் அந்த இசைக்கு கட்டி கொடுத்துட்டான். அதனாலதான் கோவில்ல புறப்பாடெல்லாம் நடக்கிறது பாருங்கள். புறப்பாட்டில் பார்த்தேன்னா வடமொழி வேத பாராயணம் போட்டி பெருமாளுக்கு பின்னாடி போவார், தமிழ் வேதம் ஆழ்வார் பாசுரங்கள் பாராயணம் பண்ற போட்டி பெருமாளுக்கு முன்னாடி போவார். என்ன காரணம்னா வடமொழி வேதம் இன்னும் பெருமாளை தேடிட்டு இருக்கு, அதனால பின்னாடி போவார். பெருமாளை தமிழ் வேதம் இன்னாருன்னு எடுத்து காமிச்சு கொடுத்து தமிழ் வேதத்தின் பின்னாடி பெருமாள் போயிட்டு இருக்கார். வடமொழி வேதம் பெருமாள் பின்னாடி போறது, தமிழ் வேதம் ஆழ்வார் அருமை செயலுக்கு பின்னாடி பெருமாள் போறார். அந்த பாசுரத்தை தாண்ட மாட்டோம் பெருமாள். இது கம்பர் பாடுறார் சடகோபர் அந்தாதியில முதல் பாடல். கம்பர் பாடினது வேதத்தின் முன் செல்க, மெய்யுணர்ந்தோர் விரிஞ்சன் முதலோர் கோதற்றங்கான கொழுந்தின் முன் செல்க, குணங்கடந்த போதக்கடல் எங்கள் தென்குருகூர் புனிதன் கவி ஓர் பாதத்தின் முன் செல்லுமே தொல்லை மூல பரஞ்சுடரேண்டார். பெருமாள் எதை வேணாலும் கடந்து முன்னாடி போவான். எங்க குருகூர் நம்மாழ்வார் இருக்காரு, அவர் பாடிய திருவாய் மொழியின் ஒரு எழுத்தை கூட பெருமாள் தாண்ட மாட்டான். அதுக்கு கட்டுப்பட்ட அந்த இசைக்கு மயங்கி நம்மாழ்வாரோட திருவாய் மொழிக்கு பின்னாடிதான் பெருமாள் போவார். அருளி செயல் முன்னாடிதான் போகும், பெருமாள் பின்னாடிதான் போவார். அந்த மாதிரி கோவலர் அந்த வாக்கால் பகவானையே கட்டுப்படுத்தினார். அதோட நிக்கல. அதனால பெருமாள் ஒரு விஷயம் பண்ணிட்டாராம், இனிமே இந்த திருவாய் மொழி யாருக்கு தெரியுமோ அவளுக்கு தான் அனுகிரகம் பண்ண வேண்டாம். பெருமாள் திருவாய் மொழி தெரியாதவர்களுக்கு இது என் அருள் கிடைக்காதுன்னு பெருமாள் அம்மாழ்வாருக்கே தூக்கி வாரி போட்டுதான். இவர் என்னடா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டார், நம்ம வாக்கால கட்டி போட்டோம், திருவாய் மொழி தெரிஞ்சவாளுக்கு தான் அனுகிரகம் பண்ணுவேன்னா அப்போ பாரத தேசத்தின் வடக்கு பகுதியில் இருக்கவாடா என்ன பண்ணுவார், தமிழ் தெரியாதவர்களுக்கும் அனுகிரகம் கிடைக்கணுமே. அதனாலதான் நம்மாழ்வார் என்ன பண்ணாரா, பெருமாளுடைய பாதுகையாக வடிவம் எடுத்துட்டு ஷட்டாரியாக கோவில்களிலே வந்து எழுந்து விட்டார். பெருமாளுடைய பாதுகை இருக்க ஷட்டாரின்னு சொல்றோம், ஷட்டாரிங்கிறது நம்மாழ்வாரோட திருநாமம், அதுதான் பெருமாள் பாதுகைக்கு வச்சிருக்கு. அப்போ நம்மாழ்வார் இந்த பாதுகை ஷட்டாரியாக கோவில்ல வந்து எழுந்து விட்டார். அப்போ யாரோ ஒருத்தர் பெருமாளை சேவிக்க வர்றாருன்னா தமிழ் தெரியுமோ தெரியாதோ, தமிழ் தெரிஞ்சும் நம்மள மாதிரி திருவாய் மொழி தெரியுமோ தெரியாதோ, அந்த ஷட்டாரிய தலையில சாதிக்கும் போது ஆழ்வாருடைய சம்பந்தம் வந்துடுறது, திருவாய் மொழி சம்பந்தம் வந்துடுறது, ரைட்டு இவனுக்கும் திருவாய் மொழியோட தொடர்பு இருக்கு, பெருமாள் அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னு எங்க சொல்லியிருக்கு. பாதுகா சரஸ்வரத்துல வேதாந்த தேசிகன் ஸ்லோகம் திரவிடோபனிஷன் நிவேசூன்யானபி லக்ஷ்மி ரமணாய ரோச்சயிஷ்யன் துருவமாவிஷதிஸ்ம பாதுகாத்மா ஷடகோபஸ்வயமேவ மானனீயா. நம்மாழ்வார் பார்த்தா திருவாய் மொழி தெரியாத வாழ்க்கை இந்த பகவான் அனுகிரகம் பண்ண மாட்டேங்கிறாரே, எல்லா மொழி பேசுபவர்களுக்கும் அனுகிரகம் பண்ணுங்கிறதுக்காக இவரே பாதுகையாக போய் அமர்ந்து அவர் தலையிலே கோவில்ல ஷட்டாரி வைக்கும்போது நாம நம்மாழ்வாரை அவசியம் நினைச்சிடணும். ஏன்னா நம்ம தலை ஷட்டாரிக்கும் போது நம்மாழ்வார் வந்து தலைமையில் எழுந்து கொள்கிறார். அதையினால அப்படி அவரே ஷட்டாரியாக போய் அமர்ந்து அவனுடைய அந்த திருவாய் மொழி சம்பந்தம் ஆழ்வார் சம்பந்தத்தை நமக்கு கொடுத்து அவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும்படியாக செய்கிறார். அப்படி பகவானை வசப்படுத்திய கோவலர் வாக்கில் நல்லவர், தன்னுடைய பாவின் இன்னிசையால் பகவானை கட்டுப்படுத்தியவர். கோவலர் தம் பொற்கொடியே தங்கக்கொடி போன்றவர். தங்கம் எப்படி உலோகங்களுக்கெல்லாம் தலைமை ஸ்தானத்திலே இருக்கிறதோ, எல்லா மெட்டல்ஸ்க்கும் எதிர் லீடர்னா தங்கம், அதுபோல சரணாகதர்களுக்கெல்லாம் யார் தலைவர்னா நம்மாழ்வார். பிரபன்னஜன கூட்டஸ்தர் என்று போற்றப்படுகிறார். தேசிகனும் சாதிக்கிறார், குருகை வந்து கொழுப்படக்கிய குலபதி தந்த குறிப்பில் வைத்தனர். நம்ம குலபதி யாருன்னா நம்மாழ்வார். அதுதான் அதாவது பெருமானார் சம்பிரதாயத்துல ஏற்றம் என்னன்னா ஒருவர் எந்த குலத்தில் பிறந்தார்ங்கிறது நமக்கு விஷயம் கிடையாது. பக்திமான் என்றால் அவரைத்தான் நாம் தலைவர்னு கொண்டாடணும். நம்மாழ்வார் நான்காம் வர்ணத்தில் அவதரித்தவராக இருக்கலாம், அது நமக்கு விஷயம் இல்லை. அவர்தான் சரணாகதி உலகத்துக்கு காட்டினார். அதனால யாரெல்லாம் உலகத்திலே சரணாகதர்கள் இருக்கிறார்களோ அந்த சரணாகதர்களின் அத்தனை கூட்டத்துக்கும் தலைவர் நம்மாழ்வார். பிரபன்ன ஜன கூட்டஸ்தர், அவருக்கு நிகராவதர் கிடையாது. மணவாள மாமுனிகள் பாடுகிறார், உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒவ்வொரு நாள், உண்டோ ஷடகோப்பருக்கு ஒப்போருவர், உண்டோ திருவாய் மொழி கோப்பு, தென் குருகை குண்டோ ஒரு பார்தனில் ஒக்குமூர். நம்மாழ்வாருக்கு நிகரான இன்னொரு ஆழ்வார் கிடையாது. அவர் அவதரித்த வைகாசி விசாகத்துக்கு சமமான மற்றொரு நாள் கிடையாது. அவர் அவதரித்த திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரிங்கிற திருத்தலத்துக்கு சமமான மற்றொரு திருத்தலம் கிடையாது. அவர் பாடிய திருவாய் மொழிக்கு நிகராக மற்றொரு பிரபந்தம் கிடையாது. எப்படி தங்கத்துக்கு நிகராக மற்றொரு மெடலை சொல்ல முடியாதோ ஆழ்வாருக்கு நிகராக இன்னொருவர் கிடையாது. பொற்கொழியே சரணாகதர்களுக்கு மட்டுமில்ல ஆழ்வார்களுக்கும் அவர் தான் தலைவர். அதனாலதான் வெறுமன ஆழ்வார்னு சொன்னாலே பெரும்பாலும் அது நம்மாழ்வாரை தான் குறிக்கும்.
இப்போ நாம உபன்யாசத்தில் மேற்கோள் காட்டுறோம் ஆழ்வார் பாடினார்னா பெரும்பாலும் சொல்கிறேன், சில எக்ஸப்ஷன் உண்டு, பெரும்பாலும் ஆழ்வார் இப்படி சொல்லியிருக்காருனாலே நம்ம ஆழ்வார்னு தான் அர்த்தம். அப்ஜெக்டிவே போடாமல் ஆழ்வார் என்றால் எப்படி, கோவில்னா அது திருவரங்கமோ திருமலைனா திருவேங்கட மலையோ, ஆழ்வார்னு சொன்னாலே அது நம்ம ஆழ்வார் தான், எல்லா ஆழ்வார்களுக்கும் தலைவர். இவர் சரீரியாக இருக்கிறார், இவருக்கு திருமேனி அங்கங்களாகத்தான் மற்ற ஆழ்வார்கள் இருக்கலாம். நம்ம ஆழ்வாரோட திருமேனிக்குள்ளே எல்லா ஆழ்வார்களும் அடக்கம். நித்தியபடி ஒரு ஸ்லோகம் சொல்வார்கள், பூதம் சரஸ்ச மகதாத்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி பாபான் பக்தாங்கிரி ரேணு பரகால யதீந்திர மிஸ்ரா ஸ்ரீமத் பராங்குஷமுனி பிரணதோஸ்மி நித்யம். இந்த ஸ்லோகம் தெரியாத வைணவர்களே இருக்க முடியாது. ஆனால் இந்த ஸ்லோகத்தில் ஆழ்வார்களுடைய வரிசை மாறி வருது. பூதம் முதல்ல பூதத்தாழ்வார், சரஸ்ச பொய்கை ஆழ்வார், மகதாப்பைய பேயாழ்வார், பட்டநாத பெரியாழ்வார். என்னது இது ஆழ்வார்கள் வரிசை எப்படி? பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், அப்புறம் திருமொழி சேர்க்கிறான் நம்ம ஆழ்வார், மதுர கவிகள், குலசேகர பெருமாள், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார். இப்படிதானே பன்னிரவரை சொல்லணும். இந்த ஸ்லோகத்தில் பாருங்க, பூதத்தாழ்வார், பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், அப்புறம் பெரியாழ்வார், இப்படி வரதேன்னா நம்மாழ்வார் திருமேனியில இவர்கள் எந்தெந்த அங்கங்களாக இருக்கிறாரோ அதன் அடிப்படையில் இந்த ஸ்லோகம் வருகிறது. பூதத்தாழ்வார் நம்மாழ்வாருக்கு தலையா இருக்கார், அதனால முதல்ல பூதம். சரஸ்ய மகதாஸ்வய பொய்கை ஆழ்வாரும் பேயாழ்வாரும் நம்மாழ்வாருடைய ரெண்டு திருக்கண்களாக இருக்கிறார்கள். பட்டநாத பெரியாழ்வார் நம்மாழ்வாருடைய திருவாயாக இருக்கிறார். ஸ்ரீ பக்திசார திருமொழி சேர்ப்பினான் நம்மாழ்வாருடைய கழுத்தாக இருக்கிறார். குலசேகர யோகிவாகான் குலசேகர பெருமாளும் திருப்பான் ஆழ்வாரும் நம்மாழ்வாருடைய ரெண்டு திருக்கரங்களாக இருக்கிறார்கள். பக்தாங்கிரி ரேணு தொண்டரடி பொடியாழ்வார் நம்மாழ்வாருடைய திருமார்பாக இருக்கிறார். பரகால யதீந்திர மிஸ்ரா பரகால திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வாருடைய திருவயிலாக இருக்கிறார். ராமானுஜரும் மதுரகவிகளும் நம்மாழ்வாருடைய ரெண்டு திருவடிகளாக இருக்கிறார்கள். பூதத்தாழ்வார் தலை, பொய்கையாழ்வார் பெயாழ்வார் ரெண்டு கண்கள், பெரியாழ்வார் திருவாய், திருமொழி சேர்ப்பிரான் கழுத்து, குலசேகர பெருமாளும் திருப்பானாழ்வாரும் இரண்டு திருக்கரங்கள், தொண்டரடிப்பொடியாழ்வார் திருமார்பு, திருமங்கை ஆழ்வார் திருவயிறு, மதுரகவிகளும் ராமானுஜரும் திருவடிகள். இப்போ பாருங்கள், பூதம் சரஸ்ய மகதாஸ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரா ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் என்று இந்த ஸ்லோகம். அப்படி பொற்கொடியே தங்கம் எல்லா உலோகங்களுக்கும் தலைமை ஸ்தானத்தில் இருப்பது போல ஆழ்வார்களுக்கு தலைவராக இருக்கும் பொற்கொடியே புற்றளவு அல்குல் புனமகிலே. ரொம்ப அழகான திருமேனி கொண்டவர். புற்றில் இருக்கும் பாம்பு போல, அதுபோல காட்டில் உலாவும் மயில் போல அழகான திருமேனியா அம்மாழ்வார்க்கு. அப்படி என்ன அழகுன்னு கேட்குறடா, நம்ம உடம்பெல்லாம் ஏன் அப்படி இருக்குன்னா நம்ம லட்டு அல்வா ஜாங்கிரி இதெல்லாம் சாப்பிட்றோம், அதனால இது இப்படி இருக்கு. ஆழ்வார் இதெல்லாம் சாப்பிடலாம். 35 வருடங்கள் நம்மாழ்வார் எழுந்தருள் இருந்ததாக பிரபன்னாமிரதம் என்னும் நூல், 35 வருஷம் நம்மாழ்வார் எழுந்தருள் இருந்தார்னு சொல்றது. 35 வருஷமும் ஆழ்வார் திருநகரி புடைமரத்தடியில் தான் இருந்தார். என்ன சாப்பிட்டார்னா, உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். அவருக்கு உண்ணக்கூடிய உணவும் கண்ணபிரான் தான், அருந்தக்கூடிய தண்ணீரும் கண்ணன் தான், இன்பத்துக்கு சுவைக்கும் வெற்றிலையும் கண்ணன் தான். அப்ப அத்தனையுமே கண்ணன் கண்ணன் பெருமாளையே சாப்பிட்டு வளர்ந்துருக்கார். அதனால தான் அவ்வளோ அழகான திருமேனி. பெருமாள் என்ன பண்ணாரா, நம்மாழ்வார் வைகுண்டத்துக்கு வரும்போது சரீரத்தோடைய வாங்கோட்டார். திருமாலிருஞ்சோலை கள்ளழகர் வந்து நம்மாழ்வாரை பிடிச்சுன்னு விடமாட்டேங்கிறார், நீங்கள் ஆத்மா மட்டும் வரக்கூடாது, சரீரத்தோடு நீங்கள் வைகுண்டம் வரணும். ஏன்னா இது சாமானிய திருமேனியா, பகவானே அனுபவிச்சு வளர்ந்த திருமேனியாச்சு. அதனால அவர் அவ்வளோ ஆசை வச்சு வாங்கோன்னாராம். நம்மாழ்வார் சொன்னார், நீ தான் ரூல்ஸுன்னு போட்டு வச்சிருக்க, சரீரத்தை விட்டுட்டு தான் வைகுண்டம் வரணும்னு. நீ போட்ட ரூல்ஸை நீயே மீறி பேரை கெடுத்துக்காத நான் சரீரத்தை விட்டுட்டு வரேன்னு அப்புறம் சொன்னா நம்மாழ்வார். அந்த அளவுக்கு அழகான திருமேனி, பகவானையே உண்டு அழகான திருமேனி கொண்டவர் நம்மாழ்வார். அல்லது புற்றரவால்குள் புனமயில்னு சொல்வதை இன்னொரு விதமாகவும் ரசிக்கலாம். அரவுனா பாம்பு, மயில், பாம்பு மயில் ரெண்டும் சொல்றார். ஏன்னா பாம்பும் மயிலும் ஒன்னோட ஒன்று சேராது, ரெண்டுக்கும் எப்பவுமே எதிர்முதிரமா இருக்கும் இல்லையா. இதை நம்மாழ்வார் பாடினார், எதிர்முதிரமா இருக்க விஷயங்கள் எல்லாம் பகவான் சேர்க்கிறான் என்று ஒப்புலியப்பனை பாடும்போது நம்மாழ்வார் பாடினார். அதை நினைவூட்டுறதுக்கு தான் பாம்பு மயில் எதிர்மறையான விஷயங்களை சொல்றார். ஏன்னா ஒப்புலியப்பனை பாடும்போது பாடுகிறார் நம்மாழ்வார், நல்குறவும் செல்வும்
நரகும் சொர்க்கமுமாய் வெல் பகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய் பல்வகையும் பறந்த பெருமான் என்னை ஆழ்வானை செல்வம் மல்குடி திருவிண்ணகர் கண்டேனே. கண்டு இன்பம் துன்பம் கலக்கங்களும் தேற்றமுமாய் தண்டமும் தன்மையும் தழலும் நிழலுமாய் கண்டுகோடற்கரிய பெருமான் என்னை ஆழ்வானோர் தெண்டிரை புனல்சூழ் திருவிண்ணகர் நந்தகரே. நகரமும் நாடுகளும் ஞானமும் மூடமுமாய் நிகரில் சூழ் சுடராய் இருளாய் நிலனாய் விசும்பாய்னு எதெல்லாம் எதிர்மறையான விஷயங்களோ எல்லாத்துக்குள்ளேயும் அந்தரியாமையா இருந்து ஒப்புளியப்பன் சேர்க்கிறான்னு பாடினார். அதுக்குதான் எதிர்மறையான அரவு மயில் ரெண்டையும் குறிப்பிடுறான். அடுத்து சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து பெருமாள் நம்மாழ்வாரை வந்து அவர் அடையணும்னு ஆசைப்பட்டார். நம்மாழ்வார் பகவான அடைய எவ்வளவு துடிச்சாரோ அதை விட நம்மாழ்வாரை அடையணும்னு சொல்லி பன்மடைந்து பகவான் துடிச்சான். அதனால பெருமாள் என்ன பண்ணாரா, நம்மாழ்வாரை சுத்தி சுத்தி வந்தாரா, சுற்றத்து தோழிமார் மாதிரி நம்மாழ்வாரை பெருமாள் சுத்தி சுத்தி வந்தார். அது எதை போலன்னா ஒரு ஓமைக்காக சொல்ற ஓமையை கேட்டு அப்படியே விட்டுணும். ஒரு பையன் ஒரு பெண்ணை விரும்புறான்னு வச்சுக்கோங்க, முதல்ல என்ன பண்ணுவான், அந்த பெண் எந்த ஏரியாவில் இருக்கான்னு பார்த்து அந்த ஏரியாவுக்கு போவான். அப்புறம் அவன் வீட்டு வாசலில் கொஞ்சம் அப்படியே வட்டம் அடிப்பான். அப்புறம் ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா வீட்டுக்குள்ளே நுழைவான். அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு பக்கத்தில் உட்காரத்துக்கு ஏதாவது வழி கிடைச்சா பக்கத்தில் உட்காருவான். அதுக்கப்புறம் மடிமேலேயே உட்கார முடியாது, அங்கேயும் உட்காருவான். அதுக்கப்புறம் நெஞ்சத்தில் இடம் அடிப்பான். இதுதானே எல்லாரோட ஃபார்முலாவும் இதானே. இதை பெருமாள் ஃபாலோ பண்ணார். நம்மாழ்வார் பராங்குஷ நாயகியாக இருக்கிறார். இந்த நாயகியை தேடி பெருமாள் வரார். அவன் எப்படி வந்தாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு பதிகமே பாடியிருக்கார் நம்மாழ்வார். இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவையுள் தனி முதல் அம்மா கண்ணபிரான் என் அமுதம் சுவையன் திருவின் மணாடன் என்னுடைய சூழல் உளானே. என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாக என்ன சூழல் நான் இருக்கிற ஏரியாவுக்கு கொஞ்சம் பெருமாள் ஒருத்தர் வந்துட்டே இருக்கார் என்னன்னு தெரியல. அடுத்த பாட்டு, சூழல் பல பலவெல்லாம் தொலையங்காலத்து உலகை கேழல் ஒன்றாக இடந்த கேசவன் என்னுடைய அம்மான் வேழமறுப்பை ஒசித்தான் விண்ணவர் கெண்ணல் அறியான் ஆழ நெடுங்கடல் சேர்ந்தான் அவன் என் அருகலிலானே. சுற்றி சுற்றி வந்தவன் இப்போ கொஞ்சம் கிட்டக்கையும் வந்துட்டான். அடுத்து என்ன பண்ணான், அருகலிலாய பெருஞ்சி அமரர்கள் ஆதி முதல்வன் கருகிய நீலனன் மேனி வண்ணன் செந்தாமரை கண்ணன் பொரிசிலை புள்ளு வந்தேறும் பூமகளார் தனி கேழ்வன் ஒரு கதியின் சுவை தந்திட்டு ஒளிவிலன் என்னோடு உடனே என முற்றுட்டு போக மாட்டேன் இப்போ பக்கத்திலே வந்து உட்கார்ந்து விட்டான். அடுத்து என்ன பண்ணலாம், உடனமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என்றுவர் மூவர் ஆளும் உலகமும் மூன்றே உடனவை ஒக்க விழுங்கி ஆளிலை சேர்ந்தவன் எம்மான் கடல்மலி மாய பெருமான் கண்ணன் என் ஒக்கலையானே. இப்போ மடியிலேயே வந்து உட்கார்ந்து விட்டான். ஒக்கலை வைத்து முளைப்பால் உண்டென்று தந்திட வாங்கி செக்கச்செகவென்று அவள்பால் உயிர் செக உண்ட பெறுவான் நக்கவிரானோடு அயனும் இந்திரனும் முதலாக ஒக்கவும் தோற்றிய ஈசன் மாயன் என் நெஞ்சினுள்ளானே. இப்ப நெஞ்சத்திலேயே வந்து குடிகொண்டு விட்டான். மாயன் என் நெஞ்சினுள்ளான் மற்றையவர்க்கும் அதுவே காயமும் சீவனும் தானே காலும் எரியும் அவனே சேயன் அணியன் எவர்க்கும் சிந்தைக்கும் கோச்சரமல்லன் தூயன் துயக்கன் மயக்கன் என்னுடைய தோளினையானே. இப்ப தோளுக்கு மேலேயே வந்து நாராயணன் உட்கார்ந்துட்டான். தோளினை மேலும் நன் மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாயுடைய அம்மா கேளினை ஒன்று விழாதான் கிளறும் சுடருளி மூர்த்தி நாடனை தொன்று மகளான் என்னுடைய நாவினுடானே. இப்ப நாக்கிலேயே உட்கார்ந்துட்டான். அடுத்து, நாவினுள் நின்று மலரும் ஞான கலைகளுக்கெல்லாம் ஆவியும் ஆக்கையும் தானே அழிப்போடு அழிப்பவன் தானே பூவியல் நாக்கடந்தவுடன் பொறுபடை ஆழிசங்க எங்கும் காவினன் மீனி கமல கண்ணன் என் கண்ணினுளானே. என் கண்ணுக்குள்ளேயே வந்து அந்த நாராயணன் உட்கார்ந்துட்டான். அடுத்து, கமல கண்ணன் என் கண்ணினுள்ளான் காண்பன் அவன் கண்களாலே அமலங்களாக விழிக்கும் ஐம்புலனும் அவன் மூர்த்தி கமலத்து அயன் நம்பி தன்னை கண்ணுதலானோடு தொற்றி அமல தெய்வத்தோடு உலகமாக்கி என் நெற்றி உளானே. என் நெத்திலேயே வந்து இப்ப பெருமாள் உட்கார்ந்துட்டான். அப்படியே ஆழ்வார் வந்தா பெருமாளே வராங்கிறா, நெத்தில நாராயணன் உட்கார்ந்துருக்கான். நெற்றியுள் நின்றனையாலும் நிறைமலர் பாதங்கள் சூடி கற்றை துழாய் முடி போல கண்ணபிரானை தொழுவார் ஒற்றை பிறை அணிந்தானும் நான் மோகனும் எதிரனும் மற்ற அமரரும் எல்லாம் வந்து எனது உச்சி உளானே. இப்ப என் தலைக்கு மேலேயே வந்து நாராயணன் உட்கார்ந்து என்னை முழுமையாக திருத்தி பணி கொண்டு ஆட்கொண்டு அவன் ஆட்சியை செலுத்துகிறான். அப்ப பாருங்க எப்படி வந்திருக்கான் நாராயணன்னு, இவர் ஏரியாவுக்கு வந்தான், கிட்டக்க வந்தான், பக்கத்துல உட்கார்ந்தான், மடியில உட்கார்ந்தான், உள்ளத்துல இடம் பிடிச்சான், தோளுக்கு மேல ஏறினான், நாக்குல உட்கார்ந்தான், கண்ணுல உட்கார்ந்தான், உச்சி மேல உட்காந்துட்டான். நீங்களும் இதை இவ்வளவு தூரம் கேட்டவாளுக்கு என்ன பலன்னு பாடுற, உச்சி உள்ளே நிற்கும் தேவதேவர்க்கு கண்ணபிரார்க்கு
இச்சையுள் செல்ல உணர்த்தி வண்குருகூர் சடகோப்பர் இச்சொன்ன ஆயிரத்துள் இவையும் ஓர் பத்து இசையுடும் நிச்சதும் விண்ணப்பம் செய்ய நீழ்கடல் சென்னி குருவேந்தார். இந்த ஆழ்வார பெருமாள் வந்து சேர்ந்தாரு. இந்த பத்து பாட்டை யார் சொல்றாளோ உங்க தலைகளிலும் பகவான் அப்படியே திருமுடியை பதிச்சு நம்ம உட்கார்ந்துருவான். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து அப்ப சுத்தி சுத்தி ஒரு தோழியை நாடி எப்படி ஒரு தோழன் வருவானோ அந்த மாதிரி நம்மாழ்வாரை தேடி வந்து நாராயணன் அவருடைய முடிமேல் ஏறியே அமர்ந்து கொண்டான். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட. நம்மாழ்வார் தான் முற்றத்திலே முகில்வண்ணனை பாடியவர். வைணவ நெறியிலே முற்றம்னா திருவரங்கம்னு அர்த்தம். அரங்கன் கோயில் திருமுற்றம் என்று சொல்வார்கள். அதனால முற்றம்னா ஸ்ரீரங்கம். முற்றமாகிய ஸ்ரீரங்கத்துல முகில்வண்ணனை பாடினவர் நம்மாழ்வார். ஏன்னா ரங்கநாதனை பாடும்போது முகில்வண்ணன் என்றே அழைத்து முகில்வண்ணன் அடியை அடைந்து அருள் சூடி உய்ந்தவன் முய்புணல் குருணல் துகில்வண்ண தூணீர் சேர்ப்பன் வண்பொழில் சூழ் வண்குருகூர் சடகோப்பன் முகில்வண்ணன் அடிமேல் சொன்ன சொல்மாலை ஆயிரத்தி பத்து வல்ல முகில்வண்ண வானத்து இமயவர் சூழவிருப்பர் பேரின்ப வெள்ளத்தை என்று திருவரங்கநாதனை முகில்வண்ணன் முகில்வண்ணன் என்று அரங்கன் கோவில் திருமுற்றத்திலே முகில்வண்ணனுடைய பெயரை பாடினவர் நம்மாழ்வார். அப்படிப்பட்ட நீங்கள் சிற்றாதே பேசாதே. இவர் அசைவும் இல்லை பேசவும் இல்லை. பதினாறு வருடங்களுக்கு இவர் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்து தோன்றினார். தோன்றும் போதே நம்மளெல்லாம் சட்டங்கிற வாயு வந்து பிடிக்கும். அந்த சட்டங்கிற வாயு பிடிச்சதுனால தான் அவன் எங்கே இருக்கோனே புரியாமல் இந்த உலகத்தில் பிறக்கும் போதே கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால தான் குவா 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 குவான்னு கேட்டுட்டே பிறக்கிற பாருங்க. குவான்னா எங்கே இருக்கேன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் குவான்னா நான் எங்கே இருக்கேன்னு அர்த்தம். இந்த சட்டங்கிற வாயு பிடிச்சி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறது. ஆழ்வார் பூமியில் அவதரிக்கும் போதே சட்டங்கிற வாயு பிடிக்க வந்தது. எட்டி உதச்சுட்டார். அதனால தான் ஷட்டகோபன் ஷட்டஜித் ஷட்டாரி என்றெல்லாம் அவருக்கு திருநாமம். அதனால என்ன பண்ணார், இந்த குழந்தை அசையலை பேசல ஒன்றுமே பண்ணலை. நேராக ஆழ்வார் திருநகரி பெருமாள் சன்னதிக்கு எதிரில் உள்ள புளிய மரத்தடியில் போய் உட்காந்தது. சிற்றாதே பேசாதே, அசையாமல் பேசாமல் பதினாறு வருடங்கள் நாராயணனை அனுபவித்தபடி யோகத்திலேயே எழுந்துள்ளே சிற்றாதே பேசாதே. செல்வ பெண்டாட்டி இவர் யார், நான் பகவானுடைய மொத்த செல்வத்தையும் பெற்ற பெண்டாட்டி இவர். அப்படிப்பட்ட மனைவியா பகவானுக்கு. பகவான் தன்னுடைய எல்லா சொத்தையும் இவர் கொடுத்துட்டான். ஏன்னா இதை பத்தி ரசமா ஒரு வியாக்கியானம் இருக்கு. நம்மாழ்வார் என்ன பண்ணார், பறவைகளை பெருமாட்ட தூது விடுறார். ஆழ்வார்களுக்கு பெருமாட்ட காதல் அதிகமாயிட்டா பெண் பாவம் தானே வந்துடும். நம்மாழ்வார் காதலில் பராங்குஷ நாயகிங்கிற பெண் ஆகிறார். அந்த பராங்குஷ நாயகி பகவானை அடைய வேண்டும்னு விரும்புகிறார். பறவைகளை பெருமாள்கிட்ட தூது அனுப்புறார். அப்போ அந்த பறவைகள்லாம் பராங்குஷ நாயகிட்ட கேட்டுதான், உனக்காக நாங்கள் தூது போனால் என்ன சம்பாவனை கொடுப்பேன்னு கேட்டுது. அப்போ பராங்குஷ நாயகி சொல்றா, பொன்னுலகாடியோ பூனி முழுதாடியோ நன்னல புள்ளினங்காள். டூ பாயிண்ட் ஓல ஓப்பனிங்கே தான். டூ பாயிண்ட் ஓல முதல்ல எல்லாம் அக்ஷய்குமார் பக்ஷி ராஜனி தான் சொல்லிட்டு வர்றார். பொன்னுலகாடியோ பூனி முழுதாடியோ நன்னல புள்ளினங்காள். பொன்னுலகமான வைகுண்டம் வேணுமா, இந்த நில உலகம் வேணுமா, அதையே சம்பாவனையா தர தூது போங்கோமா. இந்த பறவை எல்லாம் நம்மாழ்வார் பராங்குஷன் கிட்ட கேட்டது என்ன விளையாட்டா, நீங்க புளிய மரத்தடியில உட்கார்ந்துட்டு வைகுண்டத்தை உங்க பேர்ல எழுதி வைக்கணுமா, பூமியை எழுதி வைக்கட்டுமாங்கிற உடனே புளிய மரத்தை தாண்டினா வேற இடம் இல்லை, நீ எப்படி வைகுண்டத்தையோ அல்லது இவ்வளவுத்தையோ எப்படி எழுதி வைக்க முடியும்னு பறவைகள் கேட்டுதான். அப்போ பராங்குஷன் நாயகி சொன்னாலாம், நீ மட்டும் ஒழுங்கா தூது போய் என் காதலை பெருமாள்கிட்ட சொன்னா பெருமாள் வந்து என்ன கல்யாணம் பண்ணிட்டுருவார். பெருமாள் என்ன கல்யாணம் பண்ணிட்டா அவர் சொத்தாகிய வைகுண்ட லோகம் அவர் சொத்தாகிய இந்த பூலோகம் எல்லாம் என் கண்ட்ரோல தான் வந்துடும். வந்த அப்புறம் எழுதி வைக்கிறேன், பொண்ணுலகாடியோ பூனி குழுதாடியோ. அதான் செல்வ பெண்டாட்டி. பகவானுக்கு அவனுடைய செல்வம் எல்லாம் தெரிந்த பெண்டாட்டியா இருக்கக்கூடிய பராங்குஷ நாயகியே, நீ எற்றுக்குறங்கும் பொருள். நீ அதை அழுத்தி சொல்லணும், நீ எற்றுக்குறங்கும் பொருள். நீங்களே தூங்கலாமாங்க. மற்ற ஆழ்வார்கள் தூங்கலானா அவ வந்து ஆழ்வார்கள் ஒட்டியில மட்டும் இருக்கா, அதனால அவ பகவான் அனுபவிப்பா. சில நேரம் அப்படி அனுபவத்துல மயங்கி தூங்குவார்கள். நீங்களும் ஆச்சாரிய கோட்டியிலும் இருக்கிறீர்கள். ஏன்னா ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையிலும் நம்ம ஆழ்வார் ஒரு ஆச்சாரியர், ஆழ்வார்கள் டிஸ்ட்லயும் வருவார். இப்ப நீங்க ஆச்சாரிய பரம்பரையில் இருக்கும்போது தூங்கின்னு இருக்க சிஷியனை நீங்க தான் எழுப்பணும். நீ ஏற்றுக்கொள்ளும் பொருள் ஆச்சாரிய பரம்பரையில ஒருத்தரா இருந்து நீங்க தூங்கலாமா, நம்மாழ்வாரை எழுதுவார்கள் என்று ஆழ்வாரை உணர்த்துவதாகவும் இதே பாசுரத்தை ரசிக்கலாம்னு சொல்லி இத்தோட கோரிக்கையை நிறைவு செய்கிறேன்.